పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రిణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితా యువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య న కులపతేర్వ కులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధనా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. ఇది స్వామి దేశికన ప్రతి ఆశ్చర్యమా అవుతారు. దండకమా సాధించారు స్వామి. கருடன் மேலே சாதிச்சது கருட தண்டகம். இது சுவாமி தேசிகனின் வரலாற்றின் மீது ஒரு சுவாமி அவர் சாதித்த கத்தியம் தண்டகம். இது இந்த தண்டகத்திலையும் ஒரு பகுதியை சேவிக்கிறேன். நேத்தி திருவேந்திரபுரம் சுவாமியினுடைய அந்த ஓடம், அந்த கப்பல் எப்படி போகுங்கிறதுலேருந்து ஒரு சிறு பகுதி எடுத்து சேவித்தேன். தேசிக பக்தர்கள் மேலே கொஞ்சம் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். அது நீங்கள் மேலே அங்கே படித்து கொள்ளலாம். இது சும்மா ஒரு கோடியிட்டு காண்பிப்பதற்காக. இது சியமான ஆனநாம் போஜம் தயமான திருஷம் குணான் அயமானம் குரும் ஸ்மிருத்வா வயம் ஆனந்த பூரிதாக పరిమిత మతి దుష్ప్రవేశాఖిల మామ్నాయ కోటి గుహాంత నిరాబాద సంచార దివ్యత పరబ్రహ్మ పంచాస్య నిశంక హస్తగ్రహ పూర్వ దివ్యౌషధీభూత సూక్తిచ్ఛలోదీత దివ్యాపగా పూర నిర్ధూత విశ్వంభర పాప పాలీక నాళీక జన్మాద్యమేయ ప్రభావ ప్రతిష్టాపిత శేష రామానుజాచార్య సిద్ధాంత సేతో భజద్భవ్య హేతో చిరావృత్త సంసార పాథోతి నిర్మగ్న లోకావనోద్యద్యయాసార శేషాచలాధీశ సంకల్ప సంభూత ఘంటావర్త రాగ మాంతార్య నిస్సీమ నిర్హేతు కారుణ్య సింధో ప్రపన్నైక బంధో దియాందం మహాందం భవబ్ధ భవబ్ధౌ నిమగ్నం గతాచార గంధం భవత్పాద పంకేరుహ ప్రేమ బంధం కురుష్వ ప్రభు మాం కృతాజ్ఞ జ్ఞాన భంగై పయోజాంతరంగైరపాంగైరుదీక్షస్వ రక్షస్వయం జయతు నిగమచూళికా దేశికో నిర్మమస్తోమన్ దుస్సాధ నిధ్యాన మంథాన నిర్మత్యమానాత్మచాచేత పాయోరాశి పయోరాశి నిర్యత్సుధాభానురేఖాయితామంద విజ్ఞాన సన్మల్లిక మంజరీవాసితాశేష దిగ్మండలో విద్వషన్మండలి భూభృద్భృగత్ఖండలాఖండల కుండశీల ప్రదాహారి పాండిత్య భాక్ చండభాను ప్రభాస్పర్ధి కాయద్యుతిర్నిస్తుల గ్రంథ నిర్మాణ వైచిత్ర గంఠాపతి భూత దుష్ప్రాప నిశ్రేయసాస్థ నిషిద్ధాగమాళి విరుద్ధ ప్రచార ప్రపన్న ప్రసిద్ధాపదాన ప్రణాడీ వినిశ్చేయ సంచారి లక్ష్మీ సహాయావతారో మహాన్. இது ரொம்ப அழகாக தண்டகத்தில் பாடியிருக்கார். இது ஒன்று ஒன்றுத்துக்கும் பிரித்து பிரித்து அர்த்தம் சொல்லி நிகமத்வேலி அப்படின்னா என்ன, அதே மாதிரி சுவாமி வந்து பிரபன்னைக்க வந்தோ அப்படின்லாம் அர்த்தம் எடுத்து சொல்லணும்னா அது ஒரு தனி உபன்யாசம். எதுக்குன்னா சுவாமி தேசிகனின் பக்தர்கள் எவ்வளவு பேர் சுவாமி தேசிகனின் காலத்திலேயே இருந்து காலத்துக்கு அப்புறம் இருந்து இன்றைய வரைக்கும் இருந்து
அவர் மேலே ஸ்துதி எழுதுறாங்கிறது அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். நமக்கு ஒரு பெரும் பாக்கியம் அந்த தேசிகரின் பெருமையை கேட்கறதுக்கு. ஏன்னா இது எவ்வளவு இடத்துல உபன்யாசம் நடக்கிறதுன்னு தெரியல தேசிக சரித்திரத்து மேலே. பொதுவாக எடுத்துட்டா ஒரு ராமாயண நவாகம், பாகவத சப்தாகம், மிஞ்சி மிஞ்சி போனால் பகவத்கீதை, அப்படி இல்லைன்னா ஒரு விஷ்ணு புராணம், அதெல்லாம் இல்லைன்னா ஒரு ஆழ்வார்களின் ஸ்ரீ சுக்திகள் கலந்த திருப்பாவை, இப்படித்தான் சொல்லிட்டு வருவோமே ஒழிய தேசிக சரித்திரம்னு தனியாக எடுத்து சொல்கிறதில்ல. இருக்கா பல வித்வான்கள் உபன்யாசக்காள், அவள் வந்து தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகளை எடுத்து உபன்யாசத்தில் சொல்கிறது பல பேர் இருக்கா, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சுவாமி தேசிகனின் சரித்திரம் சச்சரித்திரம், அதாவது இப்போ அவருடைய சரித்திரத்திலேருந்து சந்தேகமே இல்லை பாருங்க. அதாவது ஏன் சுவாமி அப்படி பண்ணார், ஏன் சுவாமி இப்படி பண்ணாருங்கிறதே கேள்வி இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் பண்ணார். ராமன் மேலே கூட மூணு கேள்விகள் இருக்கிறதா சுபாஷித நீவியில் எடுக்கிறார். சுவாமி சுபாஷித நீவின்னு ஒரு கிரந்தம் சாதிச்சார், அது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். அது கதை சிங்கபூபாலன் ஒரு ராஜாக்காக சாதிச்சார், அதில் எடுக்கிறார். ராமன் மேலே கூட கேள்வி கேட்டுருவாளாம், ஏன் சுவாமி பெண்ணான தாட்டக்கையை வதம் செய்தாராமே, முதல் முதலில் ராமன் வில்லும் அம்பும் எடுக்கும்போது வதம் செய்தது ஒரு பெண்ணை, தாட்டக்கா என்னும் அந்த அரக்கியான அந்த பெண்ணை முதல் வதம். ரெண்டாவது சொல்கிறா கரதூஷணாதிகளோட யுத்தம் பண்ணும்போது பகவான் ராமாயணப்படி ஒரு கால் பின்னாடி வச்சுட்டு அம்படிச்சார்னு இருக்கு. வீரன் எப்போவுமே ஃபார்வர்ட் மார்ச் தான் பண்ணணும், ரிவர்ஸ் மார்ச் பண்ணக்கூடாது. ஒரு அடி பின்னாடி வச்சதுக்கு அவன் வீரனா மகாவீரன்னு பேரான்னு கேட்டா, வாலியை கொன்னானே அது சரியா, இப்படியெல்லாம் பல கேள்விகள் ராமாவதாரத்தில் இருக்கின்றது. இதெல்லாம் விட்டுருங்க, தாய்மார்களுக்கு ஒரு பெரிய கேள்வி, சீதையை கர்ப்பவதியா இருக்கக்கூடிய காலத்துல காட்டுல விட்டாரே இது சரியா, தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதின்னு தேசிகன் எடுக்கிறார். இஃப் தேர் வர் டு பி அ பர்சானிஃபிகேஷன் ஆஃப் அன்அடல்டரேட்டட் ஆஸ்பீஷியஸ் அட்ரிபியூட்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் இட் வில் பி நன் பட் ராம், தர்மோ விக்கிரகவான், தர்மமே விக்கிரகமாக வந்தவர் ராமர். கேள்விகள் நிறைய இருக்கு, தர்ம விக்கிரகமாக இருக்கிறவர் மேலேயே கேள்வி இருக்கு. அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் கேள்வியே கேட்க வேண்டாம், ஏன்னா அது ராசக்கிரீடை, வெண்ணெய் திருடுறது, பல பல கட்டங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் கேள்வி இருக்கு. பெருமாள் பகவான் சர்வலோகேஸ்வரன் அவாப்த சமஸ்தகாமன் சமஸ்தவஸ்து விலக்ஷணன் அகிலஹேய பிரத்யநீகனா தானனான பகவான், அவரே அவதாரம் எடுத்து வந்தாலும் ராமாவதாரத்தில் கேள்விகள் இருக்கு, அவரே கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டு வந்தாலும் கிருஷ்ணாவதாரத்தில் கேள்விகள் இருக்கு. ஆனால் அதே பகவான் மக்னானு உத்தரதே லோகான் காருண்யாத்து சாஸ்திர பாணினா, பூவில் இருக்கக்கூடிய இந்த பூமண்டலவாசிகளின் அஜ்ஞானத்தை போக்க வேண்டும் என்பதற்காக பகவான் சங்க சக்கர கத ஷார்ங்க கௌமோதகி இத்தியாதி ஆயுதங்களை களைந்து சாஸ்திரம் என்னும் ஆயுதத்தை எடுத்து குருவின் ரூபமாக வந்தால் ஆழ்வார் சாதிக்கிறார். பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி, பகவான் சர்வலோகேஸ்வரனே குருவா வரர். விஷ்ணு புராணம் சொல்றது ந சம்சயா, சந்தேகமே படாத, நல்ல ஆச்சாரியன் கிடைச்சா அது ஒரு தெய்வம் கிடைச்சா மாதிரி. ஆனால் கலியுகத்தில் அந்த நல்லங்கிறது தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இப்போ எப்படி ஆயிடுத்துன்னா, இப்போ அகோபல மடம் எடுத்துக்கோங்க, அகோபல மடத்தில் இப்போ இருக்கக்கூடிய பிரகிருத அழகிசிங்கர் 46 மட்டம் அழகிசிங்கர், 45 வில்லிவளம் அழகிசிங்கர், 44 முக்கூர், 43 தேவனார் வளாகம், 42 இஞ்சிமேடு, 41 காரக்குறிச்சி அப்படின்னு போயிருந்தேன்னா, முதல் பட்டம் அழகிசிங்கர் ஆதிவஞ்சடகோபன், அவர் யார் சிஷ்யர் அப்படி கடிக்கா அம்மாள் வரைக்கும் அப்படி போய் நீங்கள் பார்த்தேன்னா தேசிகன் வந்துடுவார். தேசிகனுக்கு முன்னாடி பார்த்தேன்னா கிடாம்பி ஆச்சான், அதே சமயத்தில் கிடாம்பி அப்பிள்ளார் வந்துடுவார். அதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா கிடாம்பி ஆச்சான் அந்த பரம்பரையில் வரும், அப்படி போய் எம்பெருமானார் வந்துடுவார். அப்படி லக்ஷ்மிநாத சமாரம்பம்னு ஒரு செயின் இருக்குது, நம்ம பிடிச்சிக்கணும்னு வச்சுக்கோங்க. அங்கே மலைக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், முந்தா நேத்தி தான் உபன்யாசம் முடிச்சுட்டு ஆற்றுக்கு போனேன், ஆற்றுக்கு போனோன்னு பொழுது போல அப்போ நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் பார்த்தேன். ஆலோத்தர் என்ன பண்ணுறார், ஒரு அருவியிலேருந்து மேலேந்து கீழே குதிக்கிறார். குதித்த உடனே கேமராமேன் அங்கே இருன்னு சொல்கிறார், அவர் குதிக்கிறார், அவர் குதிக்கிறது அந்த கேமராமேன் ஃபோட்டோ எடுக்கிறான். அப்போ என்ன பண்ணுறார், ரொம்ப ஆச்சரியமாக எங்கோ இருக்கக்கூடிய கொடிய மரத்துக்கு கட்டி கொடியிலேருந்து விழறார். ஏன்னா மறுபடியும் ஏறுறதுக்கு கொடி தான் பற்றாசு,
வைகுண்டம்ங்கிற அந்த லோகத்தை விட்டு நம்ம பூலோகம்ங்கிற அந்த சம்சார மண்டலத்தில் விழுந்துட்டோம். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயின் ஆச்சாரிய பரம்பரை தான், அதை பிடிச்சுட்டு தான் நம்ம வைகுண்டம் போக முடியும். இதில் என்ன ஆயிடுறது, 1000-2000 காலங்காலமாக வரக்கூடிய ஆச்சாரிய பரம்பரைகள் அகோபல மடமாகட்டும், அதே மாதிரி தேசிக சம்பிரதாயத்தில் முனித்திரயம் ஆச்சரியமான ஒரு சம்பிரதாயம், அதில் பார்த்தேன்னா அப்படியே தேசிகன் காலத்தில் வந்து அப்படியே வந்து திருக்குடந்தை தேசிகன் வழியாக வந்து ஆண்டவன் ஆசிரமம் பெரியாசிரமம் வரைக்கும், இப்போ ஸ்ரீமுஷ்டம் பிரகிருத ஆண்டவன் எழுதியிருக்கார், முன்னாடி மைசூர் ஆண்டவன் குறுகிய காலம் எழுதியிருந்தார், அதுக்கு முன்னாடி திருக்குடந்தை ஆண்டவன் எழுதியிருந்தார், அப்படி பெரியாண்டவன், அப்படி தேரெழுந்தூர் ஆண்டவன், ஆக்கூர் ஆண்டவன் அப்படின்னு அவா ஒரு பரம்பரை. பௌண்டரீகபுர ஆசிரமம்னு உண்டு, ஸ்வயமாச்சாரியாள் பரம்பரை புருஷால் நிறைய பேர் இருக்கா. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் பார்த்தாலும் எம்பெருமானாரானு எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை திருவாய்மொழி பிள்ளை அப்படி வடக்கு திருவீதி பிள்ளை, அப்புறம் வந்து அப்படி பார்த்தா பிள்ளலோக்காச்சாரியா ஒரு பக்கம் காலக்ஷேப பரம்பரையில், அப்புறம் பார்த்தீங்கன்னா மணவாள மாமுனிகள், மணவாள மாமுனிகளுக்கு அஷ்டதிக்கஜங்கள் அப்படியே ஒரு பரம்பரை, அப்படி முதலியாண்டான் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பரம்பரை, அப்படியே ஒரு பரம்பரை இருக்கு. இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ லக்ஷ்மிநாதனான பெருமாள்லேருந்து ஆரம்பிக்கிறோம், இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், சங்கர சம்பிரதாயத்தை அத்வைதத்தில் எடுத்துட்டாலும் நாராயணன் தான், அங்கேயும் மாறாது. நாராயணன் வந்து அப்புறம் வந்து அப்படி நாரதர் பிரம்மா இத்தியாதிகள்லாம் வந்து வசிஷ்டர் வருவர், சக்தி வருவர், வியாசர் வருவர், அப்படி வந்து கௌடபாதாள் வந்து, கோவிந்த பாதாள் வந்து, சங்கர பகவத் பாதாள் வந்து, அவருக்கு நாலு சிஷ்யாள் வந்து, நாலு சிஷ்யாளின் பரம்பரை தொடர்ந்து அப்படி தான் சுங்கேரி மடம் துவாரகா மடம் அப்படி வருது. மத்வாச்சாரிய சம்பிரதாயம் எடுத்துனாலும் நாராயணன் தான், அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாறாது, பின்னாடி தான் மாறும். அப்போ தான் சித்தாந்தம் மாறிடுறது, வைஷ்ணவம் ஒன்று தான், ஆனால் சித்தாந்தம் தான் மாறுறது, பகவான் மாறலை, ஆச்சாரிய பரம்பரை மாறிடுறது, அவ்வளோதான். ஆனால் இவாளுடைய சதஸ்ஸெல்லாம் பார்த்தேன்னா நம்ம மடத்துலேயோ ஆசிரமத்திலேயோ ஒரு திருநக்ஷத்திரம், முக்கியமான திருநக்ஷத்திரம்னு 1000 பேர் சேருவா, 1200 பேர் சேருவா. இதே இப்போ அண்மையில் வந்த குருமார்கள் பார்த்தேன்னா ஒரு 40-50 வருஷத்தில் வந்த குருமார்கள் ஒத்தராக தான் இருப்பார், அவர் எந்த பரம்பரைன்னா நமக்கு தெரியாது, திடீர்னு வந்திருப்பார், அவருக்கு 100,000 பக்தாள். இங்கே பரம்பரையால் வந்து இவ்வளவு ஜென்மாக்களாக சேர்த்து 1200 தான் அங்கே தேர்றது, அதுக்கே நம்ம சொல்லுவோம் திரளாக பக்தர்கள் வந்தார்கள். அங்கே என்னென்னா அங்கே 100,000 கூடும், கடற்கரை தோற்கும் அப்படி ஒரு இது. அப்படி பார்த்தேன்னா அவர் வருவர், அவரதே ஒரு டிஷர்ட் வரும், அவரதே ஒரு மக்கு வரும், அவரதே அவர் வீடு அவர் பேரை வீட்டுக்கு வச்சுருவா, அவர் பேரை பேரனுக்கு வச்சுருவா அப்படி இருப்பார், அவர் எங்கேயாவது உள்ள போடுவார், இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் எங்கேயாவது போய் மாட்டின்ட்டுருவார். இப்போ என்ன ஆகிடும், பிள்ளை கேட்கும், ஏம்மா எல்லாரும் என்ன கேட்குறா நீ உள்ளே போயிருக்கியான்னு, ஏன்னா அவர் பேரை உனக்கு வச்சுருக்கான், இதெல்லாம் தான் ப்ராப்ளம், புரியறதா? அதனால் சதாச்சாரியன்கிறது ரொம்ப முக்கியம், ஆச்சாரியன் முக்கியம் இல்லை, அதனால தான் முன்னாடி ஒரு வார்த்தை போட்டா சதாச்சாரியன், ஸ்வயம் ஆச்சரித்து இது ஆச்சாரிய ஹாம்பா, ஃபஸ்ட்டு ஹீ ஷுட் ஃபாலோ வாட் ஈ சேஸ் இல்லையா. நான் உங்களை பறக்க வைக்கின்றேன், ஒருத்தர் பறக்க வைக்கிறார், என்னென்னவோ நீங்கள் யூடியூப்பை போய் பார்த்தேன்னா ஆச்சரியமாக இருக்கும், அப்போ தான் தெரியும் தேசிகன் மாதிரி நமக்கு ஒரு ஆச்சாரியன் கிடச்சி நம்ம பிழைச்சோமேனு அப்போ தான் ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்போ தான் இருமோ ஒரு 1,00,000 கிடைச்சாப்புல இருக்கும். இவர் அதை போனால் அவர் இவர் அப்படி, அது பல பேர் என்னென்னா 100,000 பேர் இருந்தா என்னை மட்டும் பார்த்து கூட்டு கையிலேந்து ஒன்று எடுத்தார் வந்தது அப்படின்பா, துர்பாகியம். ஒரு ஆச்சாரியன்கிற ஞானத்தை கொடுப்பறா, கையிலேருந்து எடுத்து கொடுப்பறா, கையிலேருந்து எடுத்து கொடுத்தா அது நல்ல ஆச்சாரியனா? ஒரு ஆச்சாரியன்கிறது ஞானத்தை தான் கொடுக்கணும், அப்பா நீ இப்படி பண்றியே இது தவறு, ஸ்காலித்தே சாசிதாரம், நீ தப்பு பண்ணியிருக்க திருத்திக்கோ, இப்படி பண்ணாதேன்னு சொல்றது தான் ஆச்சாரிய லட்சுமி ஒழிய, நீ எப்படி வேணாலும் வா, இந்த அக்கௌண்ட் நம்பர் இதை எழுச்சிக்கோ, ஐஎஃப்எஸ்சி கோட் இது, நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியான்னா ஃபர்ஸ்ட் சீட்ல உனக்கு ரிசர்வ் பண்ணிடுவேன்னு சொன்னா அது ஆச்சாரிய லட்சணம் கிடையாது. அதனால்தான் தேசிகன் எடுத்தார், சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு எடுக்கிறார். சித்தம் சது சம்பிரதாயே, நல்ல சம்பிரதாயம், அதாவது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் சம்பிரதாயம், கிளியராக இருக்கணும், கிளியர் கட்டாக இருக்கணும், எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னே தெரியல சுவாமி, எங்கே முடியறதுனே தெரியல சுவாமின்னு இருக்கக்கூடாது, இன்னார் ஆச்சாரியன் இப்படி தான் வந்தது பரம்பரை அப்படின்னு. சித்தம் சது சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம், அக அப்படின்னா பாவம் குற்றம், அனக குற்றமற்ற, அதனால அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு எடுக்கிறார் சுவாமி. சுவாமி ஒரு சம்பிரதாயம்னா எப்படி இருக்கணும், ஒரு ஆச்சாரிய லட்சணம்ங்கிறது எப்படி இருக்கணுங்கிறார், அதனால ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கட்டத்தில் எல்லாருக்கும் குடும்பத்தில் ஏதோ விதமான கஷ்டம்,
ரொம்ப தீர தீர விசாரிச்சேன்னா அவள் சொல்லுவா, உங்ககிட்ட நான் சொல்லலை, நான் அனுபவிக்கிற கஷ்டம் வேற யாரும் அனுபவிக்க மாட்டாம்பா, தோண்டினா தெரியும். அப்போ என்ன எழுது, எத்தை தின்னால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். ஏதாவது பண்ணிட்டா சுவாமி இந்த கஷ்டம் தீருமா, அது தீருமா, இது தீருமான்னு பல பேர் நினைச்சுன்னு இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிரும். நான் திடீர்னேன், ஒருத்தர் வந்து சொன்னார் இதை பண்ணுன்னார் அப்படின்னு தோணும். இந்த பரிகாரங்களில் முதல்ல நம்பிக்கையை கொஞ்சம் குறைவாக வைங்க. நம்ம பண்ணிருக்கிற பாபங்கள் நம்ம கஷ்டப்பட்டாலே ஒழிய ஒழியாது. எத்தை தின்னா பித்தம் தெளியும், இது போயிட்டா அது போயிடும்னு சொல்றாளேன்னு போனா ஏமாத்துபவர்னு ஒருத்தர் இருக்கார், ஏமாந்தாங்குள்ளின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா. அதனால ஏமாறக்கூடாது இந்த விஷயத்துல. ஏன்னா பரிகாரம்ங்கிறது சாஸ்திரத்துல தெளிவா சொல்லல. இந்த வருஷா வருஷம் அது என்ன நான் எவ்வளவு வாட்டி சொன்னாலும், தொலைக்காட்சி பெட்டியில சொல்றேன், இங்க சொல்றேன், இங்கே உபன்யாசம் சொல்லியிருப்போம் திருப்பாவை தொலைக்காட்சி பெட்டியில். அடுத்தது ராசி பலன் ஒன்று வரும், இதில் விஷயத்தை விட்டுருவா, அதை பாப்பா. அப்போ என்ன எழுது, ஒரு நம்மளே ஒரு எதிர்மாலா பண்ணுறாப்புல இல்லை, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முதல் நாள் கார்த்தால தொலைக்காட்சி பெட்டியில் திருப்பாவையில் உபன்யாசம் பண்ணியிருப்பேன், பெருமாளை நம்புங்கோ பெருமாள் நம்ம கொடுப்பார்னு. அந்த ஒரு க்ஷணச்சித்தம் க்ஷணப்பித்தம். அடுத்தது ராசி பலன், கும்பராசிக்காரர்களேன்னு சொல்லும்போது கொஞ்சம் காது அப்படி காது போகிறது பாருங்க அந்த பக்கம். அப்போவே நமக்கு பகவான் மேலே இருக்கக்கூடிய விஸ்வாசம் ஆட்டம் கண்டுடுத்துன்னு அர்த்தம். சிம்பிள், இல்லை 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 எனக்கு அவர் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. இது ஒரு பத்னியோ பத்னிக்கிட்ட போய், இல்லை ஒரு பக்கத்து மாமா ஆத்து மாமாவோட இருக்கா, நான் அவர் தானே உங்கள் ஆத்துக்காரர்னா, இல்லை இவரும் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன், அப்படி அப்படிதான் அழிசிங்கர் சாதிப்பார். அந்த மாதிரி தான் இருக்கு, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு உபன்யாசம் ஆயிடுத்து, அதை தெளிவாக கேட்டாச்சு. அடுத்த நிமிஷம் கும்பராசிக்காரனேன்னு சொல்லும்போது இந்த ஒரு ஜந்துல ஒரு காது இப்படி தூக்கிக்கும், சில அப்படி தூக்கிக்கிறாப்புல தூக்கிக்கிறது பாருங்க, பார்க்கணும்னு தோன்றுறது. ஆனால் பார்த்துட்டா நம்ம வைஷ்ணவத்துவத்தை யாரோ ஆட்டம் காண்றாப்புல இருக்கு, அப்படி உள்ள காரியம் பண்ணுறாப்புல கொஞ்சம் எதுவும் பேசாத கம்முன்று அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பார். இந்த வருஷம் உங்களுக்கு இப்படி இருக்கோன்னு இவருக்கு ஒரே சந்தோஷம். அதில் அவர் தராராக சொல்லியிருப்பார், நீங்கள் இனிமேல் இந்த கஷ்டம் விலக வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த விளக்கு ஏற்றுங்கள். அத்தை உட்காந்து மெனக்கிட்டு ஏற்றுவார். யோசிச்சு பாருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, விளக்கு ஏற்றுவதால் நம்ம பாவம் போகுமா? விளக்கேற்றுறதுனால நம்மளை எண்ணெய் கொப்பரையில் போட்டாலும் நம்ம பாவம் போகாது. நம்மளே தூக்கி எண்ணெய் கொப்பரையில் போட்டாலும், விளக்கேற்றுறதை விடுங்க, நம்மளை தூக்கி போட்டாலும் பாவம் ஒழியாது, அவ்வளவு பாவம் செய்திருக்கின்றோம். ஒரே ஒரு வழி, அந்த பாவத்தின் வலி தெரியாமல் இருக்க பகவத் சங்கீர்த்தனம். எவ்வளவோ கஷ்டங்களுக்கு இடையில் இங்கே உபன்யாசம் கேட்கும்போது அந்த ரெண்டு மணி நேரம் அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்க பாருங்க, அதுதான் பகவத் பக்தியின் பலன். பகவத் பக்தி செய்தால் பாவமெல்லாம் ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அலோகத்தில் எல்லாரும் அந்த எஃபெக்டை பார்த்தவா பகவத் பக்தியே தானே பண்ணிட்டு இருப்பா. பகவத் பக்தி செய்வதால் அந்த கஷ்டத்தின் வலி தெரியாது. அதுதான் நம்ம யூஎஸ்பி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அப்படிதான் ஆச்சாரியாள்லாம் இருந்திருக்கா. நவகிரகத்துக்கு போவேளான்னு தேசிகனை பார்த்து கேட்டா, போவோம் சுவாமி, ஆனால் தனியாக போக மாட்டோம், ரங்கநாதரை சேவிச்சிருவோம்னர். நவகிரகத்துக்கு போவேளானா ரங்கநாதரை சேவிப்பேள் அப்படிங்கிறேள், என்ன கனெக்ஷன்னா, எங்கள் அழியமணவாளன் நம்பெருமாள் பவனி வரும்போது அவனுடைய பாதுகா துவனி கேட்கும், அந்த பாதுகைக்குள்ள 9 கிரகமும் அடங்கி விட்டதே. கனகருச்சிரா மணிபாதுகையே, கிரகங்களெல்லாம் உனக்குள்ள சேவிக்கிறேனே கனகருச்சிரா காவ்யாக்கியாதா. காவ்யாக்கியாதானா சுக்ரன் அர்த்தம். காவ்யாக்கியாதா ஷனைச்சர நோச்சிதா, ஷனைஹி மெதுவ, ஷனைச்சரதி இது ஷனைச்சரா, மெதுவ நடப்பறவளுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் சனீஸ்வரனுக்கு, அதனால ஷனைச்சர நோச்சிதா. ஏன் சுவாமி ஷனைச்சரன் மெதுவாக நடக்கிறார், அவர் எப்படி ரங்கநாதர் ஆவார்னு கேட்டால், ரங்கநாதர் நடக்கும்போது எல்லாரும் சொல்லுவாளாம், நீ வேகமாக போயிட்டியான உன் அழகை ரசிக்க முடியல, மெதுவ நட ஷனைச்சரனோச்சிதா. காவ்யாக்கியாத்தான சுக்ரன், அவர் எப்படி ரங்கநாதருக்குள்ள அடங்கியிருக்கார், ரங்கநாதருக்கு பேர் என்ன, பெரிய பெருமாள், பெரிய பெருமாளை ஆராதனம் பண்ணது யாரு, ராமர், ராமருக்கு பேர் என்ன,
சம்பிரதாயத்தில். குலசேகர் ஆழ்வார் சாதிச்ச பிரபந்தத்துக்கு பேர் என்ன? ராமருக்கு பெருமாள்னு பேர். பெருமாள் ஆராதித்தபடியால் ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள்னு பேர். பெரிய பெருமாளான ரங்கநாதன் ஆராதித்தது ராமன் பெருமாள். ராமனை பத்தி சொல்லக்கூடிய கிரந்தம் ராமாயணம். ராமாயணத்துக்கு என்ன பேரு? ஆதி காவியம். அதனால காவியாக்யாதா. சுக்கிரனும் இருக்கார், வால்மீகியும் இருக்கார், சனைஸ்வரனும் சனைஸ்வரனும் இருக்கார், ராமரும் இருக்கார். ஸ்ருத குரு புதா. குருனா யாரு? நவகிரகத்தை குருனா என்ன? பிரஸ்பதி. ஆனா பெருமாளே குரு தானே, பிரம குரு ஆகி. அதனால குரு புதனும் அவன் தான். ஏன்னா புதன் யார் பிள்ளை? யார் பிள்ளை புதன்? சந்திரன் பிள்ளை. சந்திரன் பிள்ளை தான் புதன். சந்திரனுக்கும் பிரஹஸ்பதி ஒய்ஃப்க்கும் பிறந்தவர். அதில் ஒரு பெரிய அந்த காலத்து ஸ்கேண்டல், அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் அதனால தான் நவகிரகத்து மேலேயும் நிறைய கேஸ் பெண்டிங். இல்லை என்னென்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கதை பாகவதத்தில் வரும். பிரஹஸ்பதி ஒய்ஃப் தாரா. பிரஹஸ்பதி மார்க்கெட்டிங் போயிட்டார், மூணு நாள் டூர் போயிட்டார். அப்போது மூணு நாள் வந்த உடனே தாரா சொல்கிறா, குட் நியூஸ், ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறா. இவருக்கு ரொம்ப சந்தோஷம் பிரஹஸ்பதிக்கு. 9 மாதம் ஆறுது, ஹாஸ்பிட்டலில் மதர்ஹுட்டில் அட்மிட் பண்ணுறா. அட்மிட் பண்ணால் பிரஹஸ்பதி கிரெடிட் கார்டோட போய் தேய்க்கணும்னு நிற்கிறார். அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறார், தேய்ச்சாச்சு சுவாமி, சந்திரன் வந்து தேய்ச்சி விட்டார் அப்படின்னார். ஐயோ ஐயோ, இது என்ன சந்திரன் தேய்ச்சி விட்டாரா அப்படின்னா, சந்திரன் சொல்கிறார், திஸ் இஸ் ஆக்சுவலி மை சைல்டுங்கிறார். இப்போது ஒரே ஒத்தி தான் அதில் பதில் சொல்ல முடியும். யார்? தாரா. பிரம்மா போய் ரிசால்வ் பண்ணுற, யார் குழந்தைங்கிறாரு, சாரி இது ஹஸ்பண்ட், இதில் சந்திரன் துங்கிறா. அதனால தான் இனிஷியல் மட்டும்தான் பிரஹஸ்பதி கொடுக்குறார், பி புதா. ஆனால் பயாலஜிக்கலி ஹீஸ் த சன் ஆஃப் சந்திரா. புதன் சந்திரனுடைய பிள்ளை. இதில் பாருங்கள், இதுலேயே இவ்வளோ ஸ்கேண்டல் இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ சுத்திரம்னு வச்சுக்கோ, தத்கிரத்து நியாயப்படி எதை சுத்திரமோ அதுவாகவே ஆயிடுவோம். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஸ்ருத குரு புதா. ஏன் சுவாமி புதன்னு ராமருக்கு பேர்? அது பெரிய புதன் அங்கே ஓகே. சந்திரமா மனசோஜா தஹா. சந்திரன் தான் பெருமாள் மனசு. மனசை சாஸ்திரத்தில் சொல்லுவா, ஒரு அப்பாவின் மனசு தான் பிள்ளையும், பராசர ஆத்மஜம் வந்தே. அதனால பெருமாள் மனசு சந்திரன். மனசுலேந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் தான் விதவிதமான அர்த்தங்கள். நீங்கள் இங்கே இருங்கோ. அதனால விதவிதமான விஷயங்கள். அதனால புதனுங்கிறது யாருன்னா, சாக்ஷாத் பகவான் தான். நவகிரக புதன்ல, இது வேற புதன், குட் புதன். ஸ்ருத குரு புதா பாஸ்வத்ரூபா ஷைனாவர். யாரு? சன். சன்னை நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பளிச்சுன் இருக்கு. ராமரை பார்த்தாலும் அவ்வளவு பளிச்சுன் இருக்குமா? வெய்யோனொழி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாள். அவ்வளவு ஷைன் அடிப்பறான் ராமன். பாஸ்வத்ரூபா த்விஜாதிப. த்விஜன என்ன? ரெண்டு ஜென்மம் எடுத்தவா. ரெண்டு ஜென்மம் எடுத்தவா எல்லாரும் சந்திரனை சேவிக்கிறதுனால சந்திரனுக்கு த்விஜாதிபன்னு பேர். சந்திரனுக்கு த்விஜாதிபன்னு பேரா? எல்லா ரெண்டு வாட்டி பிறந்தவாளும் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரின் தானே சேவிக்கிறா, அப்படின்னு அவனும் தானே த்விஜாதிபன். த்விஜாதிப சேவிதா. அதனால நவகிரகமும் இவருக்குள்ள அடங்கியிருக்கு. அதனால ராசி பலன்லாம் காது இப்படி போகப்படாது. ரொம்ப பெருமாள் மேலே மட்டுமே நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு எதை வேணாலும் சேவிப்பேன், அவரையும் சேவிச்சா இவர் மறந்துட்டார்னா அவர் வச்சுப்பார், ஞாபகம் வச்சுப்பார்னு சொல்கிறவா எல்லாத்தையும் ஒன்றுன்னு பாவிக்கிறவா எப்படி வேணாலும் சேவிக்கலாம். அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. சுற்றுன்னு அந்த 9 சுற்றின்னு இருக்கலாம். கடைசியாக 10 மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் வருவார், 9 சேர்த்து வச்சு அவர் படுத்துவர். ஜாமாதா தசமோ கிரகான்னு பேர். அதனால் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, தேசிகன் அப்படி இருந்தார். சதாச்சாரியன்னா அதுதான் லட்சம். ஹி ஷுட் மேக் லைஃப் ஃபார் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு ஆச்சாரியன்கிட்ட போனா கவலைப்படாதடா, பெருமாள் நாமாவை சொல்லு, திருப்தி ஏற்படும்னு சொல்லி அனுப்புறதான் ஆச்சாரியனை ஒழிய, இங்கிருந்து போ, ஒரு பெரிய குண்டத்தை அமை, அந்த குண்டத்தில் இருக்கக்கூடிய 3 செங்கலை எடு, அதை நெய்யில் முக்கடி, அதை எடுத்து வை, இந்த பன்றியின் கொம்பால் உழுத மண்ணை எடுத்துக்கொண்டு யக்ஞவாட்டிக்கைக்கு எடுத்துக்கொண்டு வா, 4 பண்டங்களை அக்னிக்குள்ள போடு, உன்
பாவங்கள் தொலையும். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ள ரெண்டாவது பாவம் வந்துடும், பாவமாக இருக்கும் அவரை பார்த்தா இல்லையா. இத்தனை கஷ்டப்பட்டு பாவம் போகணுங்கிறத பாவமாக உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் பாருங்க. பெருமாள் நாமா ஒன்று தான் வழி, வேற வழியே கிடையாது. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, கேசவான்னு என்ன போயிடும், சிம்பிள். அதனால தேசிகனை பற்றி எடுக்கிறா, தேசிகன் அப்பேற்பட்ட ஆச்சாரி. அது எப்படி சுவாமி உமக்கு தெரியும்னா, ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார். நல்ல ஆச்சாரியனா இருந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார் வெங்கடாத்வரி கவி எம்பெருமானார். ராமானுஜர் வாஸ் அ வெரி சூப்பர் ஆச்சாரியா. நம்ம வேதாந்தாச்சாரியன்னு தேசிகனை கொண்டாடுறோமா, அந்த வேதாந்தாச்சாரியன் சங்கல்ப சூரியோதயத்தில் எடுக்கிறார், எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு குறை, ராமானுஜர்கிட்ட நேர படிக்க முடியலையே. ஒரு வேதாந்தாச்சாரியன் வருத்தப்படுறாருனா ராமானுஜர் எப்பேற்பட்ட ஆச்சாரியனா இருந்திருப்பார். அதனால பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த பெஸ்ட் ஆச்சாரியா ராமானுஜர், த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கூறத்தாழ்வான். ஏன் சுவாமி ஆச்சாரியனை பிடிக்கணும்னு சோழராஜா கூப்பிடுறோம், அப்ப இவர் கிளம்பிவிட்டாரு. இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, நமக்கு எவ்வளவோ ஆண்டவன் கிட்ட அழியசிங்கர் கிட்ட பக்தி இருக்கலாம், இதுக்கெல்லாம் நம்ம விடுவோமோ? இல்லை சுவாமி நீங்களே போயிட்டு வந்துருக்கோ, உங்களை தான் கூட்டிருக்கார், நான்லாம் போகப்படாது, அவர் தப்பான்னு நினைச்சுப்பார், நீங்கள் போயிட்டு வந்துருக்கோன்னு சொல்லிவிடுவோம். நம்மள நம்ம எஸ்கேப் ரூட்டே தனி. நமக்கு அந்த அளவுக்குலாம் பக்தியில் பேச்சில் அட்டகாசமாக இருக்கும், நான் இவருக்கு சம்பந்தம் அந்த அழகி சிங்கருடைய ஒன்று விட்ட பேரன்னா ஒன்று விடாத பேரன்னா எல்லாம் சொல்லுவோம். ஆனால் கஷ்டம்னு இருந்தால் விலகக்கூடிய ஜந்துக்கள்லாம் தான் நான். நம்மளாம் ஒன்று அப்படியே ரொம்ப அந்த சிஷ்ய சிரேஷ்டர்கள் கிடையாது, ஆனால் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா கூறத்தாழ்வான். வயசு வித்தியாசம் பார்க்கலையே, ஹி வாஸ் எல்டர் டு ராமானுஜர். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குரத்தாழ்வானுடைய 1000 திருநட்சத்திரம் ஆயிடுத்தே, 10 வருஷம் 7-8 வருஷம் ஆயிடுத்தே. ஆனால் வயசு, சி வயசு வித்தியாசம் பார்க்கலன்னா அவருக்கு எவ்வளோ மேக்னானிமிட்டி இல்லையா. அது பல உபன்யாசங்கள்லாம் வந்து ஒரு 18 வயசுலேயே ஆரம்பிச்சுட்டேன் உபன்யாசம், இப்போ 29, என்ன ஒரு 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன்னா. அப்போல்லாம் ஸ்டார்டிங்லெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்போவும் சொல்லுவேன், இப்போ இப்போ ஏதோ வளர்ற மாதிரி, இப்போ வளர்ற மாதிரி, அப்போ ஏதோ ரெண்டு வளருவேன், ஆச்சாரியன்கிட்ட கேட்டது அப்படியே சொல்ல தெரியாமல் ஏதோ 2-3 வார்த்தை அப்படியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எல்லா பேர் இருப்பா, அவளுக்கு நேரம் உட்காரவே பிடிக்காது, அவள் என்ன பண்ணிவிடுவா, எங்கேயாவது போய் உட்காந்துருவா பின்பக்கமாக. அப்படி என்னென்னா ஒரு ரூல் இருக்குது சாஸ்திரத்தில், ஒரு வியாசபீட்டத்தில் உட்காந்துருக்கவா பின்னாடி யாராவது போய் உட்காந்துட்டா அவளுக்கு சொல்கிறவாளை விட ஞானம் ஜாஸ்தின்னு ஒரு ஒரு ரூல் இருக்கு. அவளுக்கு என்னென்னா, இது 18 வயசு பிள்ளை, இது சொல்லி நம்ம என்ன கேட்குறது, அவளை நான் தப்பு சொல்லலை, ஆனால் என்னென்னா அது இல்லாதவராச்சே கூறத்தாழ்வான். என்னை விட சின்ன பய பொடி பய இந்த ராமானுஷன் சொல்றான்னு கேட்கலையே, அவர் போய் ஆசிரியச்சார். ஏஜ் கேன் நெவர் பி அ க்ரைட்டீரியன் ஃபார் ஷேரிங் ஆஃப் நாலெட்ஜ். 2 வயசு குழந்தை அந்த இடத்துல நல்ல விஷயம் சொல்லித்தானே, அந்த சமயத்துக்கு அது நமக்கு ஆச்சாரியம் தான். விழுந்து சேவிச்சாலும் தப்பு இல்லை. அது பல பேர், ஐயோ நான் விழுந்து சேவிச்சுட்டா அதுக்கு ஆயுசு குறைஞ்சிரும், இந்த இந்த பள்ளி பிச்சாங்க அதையெல்லாம் உட்காந்து சொல்லப்படாது. எந்த இடத்துல இருக்கு, மைத்ரேயர் சிஷ்யன் ஆச்சாரியன் பராசர ரிஷி, பராசர ரிஷிக்கு 20 வயசு, மைத்ரேயர் 80 வயசு, விழுந்து சேவிச்சார், பராசரர் போயிட்டார. மதுர கவி ஆழ்வார் பெரியவர், நம்ம ஆழ்வார் சின்னவர். இதெல்லாம் இந்த வேண்டாத விஷயங்கள்லாம் பரவலா இருக்கும். இங்க ஆச்சாரியன் 7 வயசுல பூணல் போட்டு அப்போ கருடபுரம் எழுந்தார், கருடபுரம் சுவாமின்னு எழுந்தார். அப்போ அவர்கிட்ட போகும்போது அவருக்கு 70 வயசு, கீழே விழுந்து சேவிச்சாராம் 7 வயசு குழந்தைய பார்த்து. குழந்தை பயந்துருத்தான், ஐயோ இது என்ன தாத்தா நம்மளை பார்த்து விழுந்து சேவிக்கிறார். அப்போ இவருடைய திருத்தாப்பனார் வந்தாராம், சுவாமி போய் அடியேன் பிள்ளையை சேவிக்கிறீரே, இல்லை திருமண் இட்டுன்னு வந்தார், அப்படியே பெருமாளை பார்க்குறாப்புல இருந்தது விழுந்து சேவிச்சுட்டேன். அதுதான் வைஷ்ணவ லட்சணம். காஞ்சி மகாபெரியவா இருந்தா கும்போணத்தில் காவேரியில் கட்டங்கள் இருக்கும், வைஷ்ணவ கட்டம் ஸ்மார்த்த கட்டம், ஸ்மார்த்த கட்டத்தில் குளிச்சுட்டு பெரியவா உட்காந்துண்டாளாம். சிஷ்யால் கேட்டாலாம் மடத்துக்கு போகலாமேன், இல்லை இல்லை கொஞ்சம் நாழி ஆனோடனே ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் வருவா, குளிச்சுட்டு ஒத்தருக்கு ஒத்தர் விழுந்து விழுந்து சேவிச்சுப்பா, அதை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆறாம் பெரியவா. ஸோ ஏஜ் இஸ் நோ க்ரைட்டீரியன், ஏஜ் இஸ் நோ க்ரைட்டீரியன் டு பிளெஸ்,
ஏஜ் இஸ் நோ கிரைட்டீரியன் டு சீக் பிளெஸ்ஸிங்ஸ். நான் பெரியவன் என்னை விழுந்து சேவின்னு விட்டாலே அவரை சேவிக்கப்படாது. சேவின் யூ கேன் நெவர் டிமாண்ட் ரெஸ்பெக்ட் இல்லையா. அதே சமயத்தில் வயசு குறைவுங்கிறதுக்காக சேவிக்காமையும் இருக்கக்கூடாது. சின்ன குழந்தை உங்கள் பேரை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுன்னா விழுந்து சேவிங்க, கை கூப்புங்க, தப்பே கிடையாது. இல்லை அதுக்கு ஆயுசு குறைஞ்சு எடுத்தோ இந்த கதையை விட்டுருங்க, இல்லைனா பிரமாணம் எடுத்து தாங்க. ஆயுசு குறைஞ்சிரும்னா நீங்கள் எனக்கு ஒரு பிரமாணம் எடுத்து தரணும், ராமாயணத்தில் இத்தனாவது ஸ்லோகத்தில் இருக்குது. இல்லை எங்கள் பாட்டி சொல்லுவானா, பாட்டி பிரமாணமாக மாட்டான் இல்லையா, இது வரைக்கும் பிரமாணம் ஆகலை. அதனால கூரத்தாழ்வான் அப்பேற்பட்ட சிஷ்யன், பெஸ்ட்டு ஆச்சாரியா ராமானுஜர், பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கூரத்தாழ்வான், பெஸ்ட்டு ஆச்சாரியா கம் ஸ்டூடெண்ட் தேசிகனா, போத் கம்பைன் எடுக்கிறார் அவர். ஆச்சாரியாவோத்பயுக்த மணிகணஸ்கதித தேசிக ஸ்வேன சோக்தாக சர்வே பத்ரா குணஸ்ய ஸ்யு சமுதித விபவா சர்வதந்திர ஸ்வதந்திரே சிஷ்யத்வே சோபயுக்த அபி ச குணகணா கூரநாதே யதா ஸ்யூஹ் நான்யத்ர ஆச்சார்ய வர்க்கே கதிச்சன ஹி குணாஹ பிராய சஸ்திரத்ர திருஷ்டாஹ. பெஸ்ட் அவரை மாதிரி ஒரு ஆச்சாரியன் கிடையிலேன்னு பின்னாடி இருக்கவாள்லாம் சொல்கிறா, அவனை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இல்லையேன்னு கிடாம்பி அப்பிள்ளார் சொல்கிறார்ல, அவர் அப்பேற்பட்டவர். அந்த சுவாமிக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது ஸ்ரீரங்கத்துக்கு வரணும்னு சாசனம், ஸ்ரீரங்கத்துக்கு சென்றார். அத்தியனோத்சவம் நிற்கப்பட்டது. ஏன் நிறுத்தப்பட்டது என்று கேட்டால், ஒன்றும் அந்த அத்தியனோத்சவ காலத்தில் தமிழ் பிரபந்தம் சேவிக்கிறார் தமிழ் ஆகாது, ரெண்டாவது சாதித்தவர்கள் அந்தணர்கள் அல்ல அப்பிராமணர்கள் சொல்லப்படாது, மூணாவது சொல்லி வச்சவரான ராமானுஜ தரிசனத்திலேயே தப்பு, மூணு தப்பு கண்டுபிடிச்சா. சுவாமி தேசிகன் ராமானுஜ தரிசனம் தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி, நூறு தப்பு உன்கிட்டயே வச்சுருக்கியே, இதை பாட் இஸ் காலிங் த கெட்டில் பிளாக்கும்பா. நீ ஒழுங்கா இல்லாத போது எனக்கு என்னடா நீ காமிக்கிறது கைய, உன் பக்கம் நூறு தப்பு இருக்குன்னு சததூஷணி பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனாள் சததூஷணி எடுத்து விட்டார். தமிழையா குறைவுன்னு சொல்ற, நாங்க வைகுண்டத்துக்கு போனாலும் இங்க ஆச்சாரியன் சொல்லி வச்சிருக்கார் தமிழில் பல்லாண்டு பல்லாண்டே பாடுவோமே, வி வில் சிங் பல்லாண்டு இன் தமிழ் ஒன்லி. ஒபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் வைகுண்டம் என்னது, தமிழ், தமிழ் அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். சான்ஸ்கிரிட் மாறிடுத்து இப்போ தமிழ், முதல்ல இங்கே போய் சொல்லுங்கோ, இது மேனிஃபெஸ்டோவில் போட்டுருவான், நாங்கள் வைகுண்டத்தில் தமிழை ஆக்குவோம், அது ஏனவே ஆயிடுத்து, மேனிஃபெஸ்டோவில் போட்டுருவா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் வைகுண்டத்தில் எல்லோரும் தமிழ் பேசுவார்கள். இங்கே முதல்ல பேசட்டும், இங்கே இங்கேயே தமிழ் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் அப்படி ஆடுறது, இங்கேயே ஆடும்போது இவ என்ன வைகுண்டத்துக்கு போய், அங்கே ஏற்கனவே ஒஃபிஷியல் லாங்குவேஜ் டிக்ளேர்டு தமிழ்னு விட்டார். இல்லையே சுவாமி சாஸ்திரம் சம்ஸ்கிருதம்னு எடுக்கிறது, சிங்கப்பூர் மாதிரி, சிங்கப்பூரில் நீங்கள் காயின் எடுத்து எழுனா மேலே இங்கிலீஷ், இந்த பக்கம் மலாய், அந்த பக்கம் சைனீஸ், கீழே தமிழ், அந்த மாதிரி வைகுண்டம் சரணாகதி காயின் எடுத்துட்டு எழுனா மேலே சம்ஸ்கிருதம் கீழே தமிழ், இல்லை கீழே கீழே சம்ஸ்கிருதம் மேலே தமிழ், எது ஒன்று சொல்லிட்டாரா. அதுக்காக திருப்பானாழ்வார் சாதித்த அமலநாதி பிரானுக்கு முனிவாகன போகம்ங்கிற வியாக்கியானம், அதில் சும்மா ஒரு மேலோட்டமாக ஒரு பிட் படித்து காமிச்சேன். அடுத்தது திருவாய்மொழியின் அர்த்தம் ஒன்னொன்னு உபனிஷத் வாக்கியம்ங்கிறதுக்காக திரமிடோபனிஷத், அதில் இருக்கக்கூடிய தாத்பரியம் அதை ஒரு அழகான மாலையா கட்டினர் ரத்னாவளி ரோ. அப்புறம் எல்லாரும் கேட்டா, எல்லாரும் சுவாமி ரங்கநாதருக்கும் அதுக்கும் இதுக்கும் இப்படி ஹாரம் சமர்ப்பிக்கிறாளே, இப்போ பார்த்தேன்னா திருவேங்கடமுடையானுக்கு வாரத்துக்கு ஒரு வைரக்கிரீடம் வருது, த ரிச் கெட்ஸ் ரிச்சர் அப்படின்பா, அது மாதிரி அவருக்கு என்ன திருவேங்கடமுடையானுக்கு போன வாரத்துக்கு ஒரு முன் வாரமும் ஏதோ வைரக்கிரீடம், அவர் தினமும் ஏதாவது வரும், எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, பத்தினியை பக்கத்தில் வச்சுருந்தாலாவது அட்லீஸ்ட் ஒய்ஃப் செக்ஷன் கொடுத்துருக்கான், அவருக்கு கீழே வச்சு விட்டார் அலமேலு மங்காவை, என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே தெரியல, எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி வைக்கிறார், அவ்வளோ இஎம்ஐ கட்டுறார் அவர் கடன் வாங்கினத்துக்காக, அவ்வளவு சேர்றது அவர்கிட்ட, தனம் என்ன ஹாரம் என்ன, அந்த வைரக்கிரீடம்லாம் சாத்த மாட்டேங்கிறா கோவிலில், ஏன்னா அந்த கனம் தாங்காதான் அந்த பெருமாளுடைய தலை, யோசிச்சு பாருங்களே உங்கள் தலை மேலே ஒரு 40 kg வச்சே அப்படி இருக்கும், அப்படிலாம் சொல்கிறா. அதனால் எல்லாரும் போய் கேட்டா, இந்த சோழராஜா ரங்கநாதனுக்காக பதக்கம் கொடுத்துள்ளார், பாண்டிய ராஜா இதை செய்தார்,
வேதாந்தாச்சாரியரே நீங்க ஏதாவது ஹாரம் சமர்ப்பிச்சேடா? ஓ எஸ் சப்மிட்டட். எது? முக்தா கலாபம். கலாபம்னா மாலை. முக்தா கலாபம் முத்து மாலை. அது சுவாமி இன்னைக்கு சேவிக்கலாமான்னு கேட்டா சேவிக்கலாம். சேவிக்கலாம்னா என்ன அர்த்தம்? சேவிக்கலாம்னா என்ன? கீழே விழுந்து சேவிக்கலாம் ஒன்றும், அப்புறம் சொல்லலாம், வாயை திறந்து சொல்லலாம், இன்னொன்று பார்க்கலாம். பெருமாளை சேவிச்சேனா பார்த்தேன்னு அர்த்தம். பெருமாளுக்காக பல்லாண்டு சேவிச்சேனா பல்லாண்டு சொன்னேன்னு அர்த்தம். இவர் என்ன சொன்னார்? தத்துவமுக்தா கலாபம்னு ஒன்று சொன்னார். தத்துவமுக்தா கலாபத்தை சேவிக்கலாம்னு விட்டார் அந்த ராஜா. இந்த மாதிரி ஒரு அஷடு, அது போய் பார்த்தது. தத்துவமுக்தா கலாபம் இங்கு உண்டா, இங்கு உண்டான்னு கேட்டது. அந்த பட்டர் சுவாமி என்னை விட, அதெல்லாம் கிடையாதே சுவாமி, முக்தா கலாபம் உண்டு, தத்துவமுக்தா கலாபம் இல்லையே. தேசிகனை போய் கேட்டார், தத்துவமுக்தா கலாபம் சேவிக்கலாம்னு சொன்னி, ராமா சேவிக்கலாம்னு சொன்னேன், எங்கே சேவிக்கலாம்? இப்போ நான் சொல்லது கேளுங்கோ, லக்ஷ்மி நேத்ரோத் பலஜீஹி. ஐயோ ஸ்லோகமா? ஆமாம், இதுவும். அதனால தான் ஆண்டாள் வாயினால் பாடி அவளை பற்றி என்ன சொல்கிறோம்? மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொரு கால் சொன்னார் கழல் கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தாம்னு அப்பா திருத்தகப்பனாரை பற்றி சொல்கிறோம். அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை. ஒரு மாலை இருக்கு ரங்கநாதர் கிட்ட, அவ பாடி கொடுத்த மாலை. தேசிகனும் பாடி கொடுத்தார். முத்து மாலையிலேயே நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிப்பான். அது அப்படி அந்த ஹீரோயின் இப்படி திரும்புவோ, அந்த ஃபோக்கஸ் லைட்டிங்க படும், இங்கே ஒரு பதக்கம் இருக்கும், அப்படியே பளபள பளபள பளான்னு செயின் மின்னும். நோ மேக்கிங் சார்ஜ், ரொம்ப குறைந்த விலையில். இன்னும் 9 நாட்கள் தான், திரளாக வந்து நீங்கள் எப்பேற்பட்ட நகை கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம், திருப்பி இதை கொடுத்துருவோம் சொல்கிறா இல்லையா? அங்கே போய் அந்த பதக்கம்லாம் நான் உட்காந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பேன், உபன்யாசத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு பெரிய பதக்கம், 3 செயின், அந்த செயின் 3 ஒரே லென்த் இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கல, ஒரே செயினில் பதக்கம் வச்சா 3 செயின் எப்படி இருக்கும்? அது ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும். இது வந்து ஒரு 10 குண்டுன்னா இது ஒரு 20 குண்டு, இது ஒரு 30 குண்டு, அப்படி வச்சா தான் ஸ்டெப் ஸ்டெப்பாக தெரியும். 3 ஒரே லென்த்தாக இருந்தால் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒராசிக்கும். அதனால் தேசிகன் என்ன பண்ணார், முக்துமாலை சமர்ப்பிக்கும் போது இந்த 500 ஸ்லோகங்களை 100 ஸ்லோகம், 150 ஸ்லோகம், 250 ஸ்லோகம்னு கொடுத்தார். 3 சாப்டராக பிரித்தார். அப்போ தானே முத்துமாலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அழியசிங்கர் சாதிப்பார். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் ரங்கநாதரை போய் அனுபவித்தார். அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி தான் வரதராஜன் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு வந்தார். அப்பா ஸ்ரீரங்கத்துல என்னால எப்படி இருக்கோ இல்லையோ உங்ககிட்ட நான் சமர்ப்பணம் பண்ணிடுறேன். சம்சாராவர்த்த வேக பிரசமன சுபக தேசிக பிரேக்ஷிதோஹம் சந்தியக்தோ ஞை ரூபாயை அனுச்சித சரிதேஷ்வாத் சாந்தாபி சந்திஹி நிஷங்கஸ்தத்வதிஷ்ட்யா நிரவதி கதயம் பிரார்த்திய சம்ரக்ஷகம் த்வாம் நியஸ்யத்வத் பாத பத்மே வரத நிஜபரம். என் பரத நிர்பரஹா நிர்பயோஸ்மி, பரத்தை சமர்ப்பித்தவன் கவலையே பட வேண்டாம். சரணாகதிக்கு முன்னாடி கவலைப்படணும், ஐயோ இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோமே, சரணாகதிக்கு அப்புறம் கவலையே பட வேண்டாம், எல்லாம் கொடுத்தாச்சே, இன்னும் நிறைய பண்ண போகிறோமே இல்லையா? அதனால் அப்படிங்கிற, அதனால் சுவாமி தேசிகன் நேராக போய் ஸ்ரீரங்கத்தில் சததூஷணியை பேசிவிட்டு யோ முனிவாகன போகம் சாதித்து திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி சாதித்து இருந்த காலத்தில் தான் ஒருத்தர் வந்து போட்டிக்கு கூட்டார். இது சரியான போட்டி. அந்த போட்டியில் தான் சுவாமி பாதுகா சஹஸ்திரம் இயற்றினார். எதிரில் இருந்தவர் 300 ஸ்லோகம் கமலபாத ஸ்லோகங்கள்னு எழுதினார். சதகம் மாதிரி த்ரிசதம் அப்படின்னு 300 எழுதினார். ஆனால் இவருடைய சஹசிரத்தை பார்த்துட்டு, பாதுகா சஹசிரத்தை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். உங்ககிட்ட போட்டிக்கு வந்துட்டேனே, ஐ ஃபீல் வெரி பேட். அப்போ தேசிகன் ஒரு ஸ்லோகம் சாதிச்சதா பரம்பரை சொல்றது. சூதே சூகர யுவதிஹி சுதசதம் அதி துர்பகம் ஜடிதி கரிணி சிராய சூதே சகல மகிபால லாலிதம் களபம். ஒரு தாய் யானை, மதர் எலிஃபென்ட், அது பிரெக்னென்ட் ஆனால் ஒரு குட்டி தான் பிறக்கும், ட்வின்ஸ் கூட சான்ஸ் இல்லை, ஒரே குட்டி தான், ஒரு யானை குட்டி. அது எவ்வளோ மாதம் சுமக்கிறது? யானை கர்ப்பம்பா. அதனால் அது ரொம்ப மாதம் சுமந்து ஒரு குட்டியை பெற்றெடுக்குது. இதே ஒரு தாய் பன்றி இருக்குது பாருங்கோ, அது 100 குட்டி 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 100 குட்டியை பெற்றெடுத்துடும். இது 100, இது 1.
100 huge number. 1 is a very small number. Ana 100 large number ingaradhukaga kulandai aathula konjumbodu panni kuttin konjuvomo yana kuttin konjuvom adu one ada irukku ana yana kutti dhaan vasathi 100 irukku ana panni kuttina mattam ipdi thane neenga odane illa swami enak varaha avadharathi eedupadu jaasti neenga aathula poi konji paarunga unga kulandai enna solradhu nu paakalam varai en chella pillai varaha murthi varaha pandriye varai solli paarunga adu same to you solittu poidum இல்லையா? அதனால எவ்வளவு வசதியா இருந்தாலும் நமக்கு சில ஜந்துக்கள்னா வசதி. யானை ஒண்ணு பெத்தெடுத்தாலும் வசதி, பண்ணி 100 பெத்தெடுத்தாலும் சுமார். தேசிகன் சொல்ற, நான் 1000 எழுதியிருக்கேன் சுமார், நீ 300 எழுதியிருக்க பாரு, இது யானை குட்டி மாதிரி அதுதான் வசத்தின்னு விட்டார். அப்படின்னா இவருடைய ஹியூமிலிட்டிய பாருங்க. நான் எல்லாம் 1000 ஸ்லோகம் எழுதினேன்னா இங்க உட்காந்து சொல்லுவேனா? எங்க இருக்கோம், சந்திர மண்டலத்தை போய் ஒரு கொட்டாயை வச்சு சொல்லிட்டு இருப்பேன் இந்த நாளைக்கு. அவர் சொல்றார், நான் இதெல்லாம் மட்டம்ங்கிறார். அப்படின்னா அவருடைய அந்த ஹியூமிலிட்டி, வினயத்துவத்தை. ஆச்சா, அடுத்தது பாதுகா சாஸ்திரம் எழுதி முடிச்சார். இது அந்த ஊர்க்காராளுக்கே கொஞ்சம் போட்டி, என்னென்ன இவர் என்ன பாதுகா சாஸ்திரம் என்ன பெரிய ஆளா இவர், அதனால அப்படி சரித்திரத்தில் ஒன்று சொல்றா, அது நடந்ததா இல்லையான்னு தெரியல. சுவாமி கார்த்தால் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு கதவை திறந்தா ஆச்சரியமா ஒரு செருப்பு மாலை, பாதுகா மாலை வாசலில் தொங்கியிருக்கோம். இதானே பாதுகா வசத்தின்னு, டேக் ஆல் அவர் ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு எல்லாரும் தொங்க விட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் எவ்வளவும் தெரியல, நல்லவாளாக தான் இருந்திருப்பா ஸ்ரீரங்கத்து வாசிகள். ஏதோ ஒரு சின்ன விஷயம். இப்போ தேசிகன் ஒரு ஸ்லோகம் சொன்னதா சம்பிரதாயம், கர்ம அவலம்பகா கேச்சித்து கேச்சித்து ஜான அவலம்பகா வயம் தூ ஹரிபக்தானாம் பாதரக்ஷா அவலம்பகா. சில பேர் கர்மயோகத்தை கடைப்பிடிப்பா, சில பேர் ஞான யோகத்தை கடைப்பிடிப்பா. ஆனால் எங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாங்கள் பகவானுடைய பக்தர்களின் பாதரக்ஷாவையாக இருக்கக்கூடிய பாதுகையை தான் கடைப்பிடிப்போம்னு அந்த பாதுகையை தலை மேலே வச்சுட்டு நடந்து போனாராம். இவர் இன்சல்ட் பண்ணுறதுக்காக வச்சா இதே இவர் ஆபூஷணமாக்கின்றார். சுவாமி அப்படி இருக்கும்போது தான் அந்த இடத்துல துருஷ்கர்கள் வந்து ஆக்கிரமித்தார்கள். சுவாமி தேசிகன் பத்னியோடும் தன் பிள்ளையான குமார வரதாச்சாரியார், நயன வரதாச்சாரியார்னு பேர், அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு கர்நாடகத்துக்கு சென்றார். கர்நாடகத்தில் மேலுக்கோட்டை, மேல்கோட்டை அப்படின்பா, மேலுக்கோட்டை மேலே இருக்கக்கூடிய கோட்டை. அந்த காலத்தில் அதுதான் நார்தர்ன் எல்லை. சவுத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மேல் நாடுக்கு போகின்றேன் அப்படின்னு சொன்னால் கர்நாடகா போகிறேன்னு அர்த்தம். இப்போல்லாம் மேல் நாடுனா சந்திரமண்டலம், இல்லையா? அமெரிக்காலாம் பக்கத்து வீடு. இப்போல்லாம் அமெரிக்கா போயிட்டு வரேன்னா யாரும் அப்படியே போயிட்டு அப்படி போயிட்டு வந்துடுறா. அதனால் மேல்நாடுன்னு பேர். மேல்நாடுனா மேல்கோட்டை. கர்நாடகாவுக்கு போயிட்டாலே மேல்நாட்டுக்கு போய் வந்தீரோ, சேது சமுத்திர ஸ்நானம் செய்து விட்டு வர வேண்டும் அப்படின்லாம் பேசிப்பார். அப்படிலாம் இருந்த மேல்கோட்டை. ஆனால் அந்த மேல்கோட்டைக்கே பெருமை இங்கே பாஷ்யக்காரர். அவர் அங்கே திருநாராயணபுரத்தில் வசித்து வந்தார். அவருடைய கடைசி வார்த்தையில சொல்லுவார், ஸ்ரீபாஷ்யம் படி அது கத்துத்தா, முடியலையா பிரபந்தம் படி கத்துத்தா, முடியலையா சந்தனாரை இல்லாட்டா துவயத்தை சொல்லு, இதெல்லாம் முடியாட்டா மேல்கோட்டையில் ஒரு குடிசையாவது போட்டு தங்கு. அப்புறம் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. அந்த ஊர்க்காரெல்லாம் சொல்லி வச்சுட்டா சுவாமி, எல்லோ உபன்யாசதல்லி அல்லி மனே தகோபேக்கு அந்த ஹேள்பேடி சுவாமி, இல்லி ரேட் தும்ப ஜாஸ்தி ஆகுதா இது, ஸ்ரீரங்கத்தில் தங்கணும் தங்கணும்னு சொல்லி. இப்போ ஸ்ரீரங்கத்தில் ஒரு தென்னை மரம் கூட இல்லை, காவேரியில் தண்ணியும் இல்லை, ஏறக்குறைய பார்த்தா காவேரியிலையும் வீடு கட்டிவிடுவா. அதனால் மேல்கோட்டையில் ஒரு வீடு கட்டணுங்கிறார். அர்த்தம் என்னென்னா ஏதாவது ஒரு திவ்ய க்ஷேத்திரத்தில் இருங்கோ, லக்ஷ்மிபுரத்தில் இருங்கோ அப்படிங்கிறார். அதனால் அந்த மேல்கோட்டையில் இருந்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரர். அவருக்கு அவருடைய குழந்தை சம்பத்குமாரன் செல்லப்பிள்ளை பாஷ்யக்காரருடைய குழந்தை அருணா. அதனால தான் சொல்கிறார் இந்த மேலுக்கோட்டைங்கிறது சங்கல்ப சூரியோதயத்தில் தேசிகன் எடுக்கிறார். இந்த கர்நாடகத்துக்கு ஏன் கர்நாடகம்னா, மேலுக்கோட்டை தான் அதுக்கு கர்நாடகமாக. கர்ணா ஆட்டகம் அப்படின்னா காதுக்கு போட்டுக்கிற குண்டலம். மேல்கோட்டை தான் கர்நாடகமாக, ஏன்னா கர்நாடகத்துக்கு அதுதான் ஆர்னமெண்ட்டாம். ஏன்னா எங்கள் பாஷ்யக்காரர் இங்கே தங்கிட்டார். மக்கள் எப்படி, ஹவ் ஆர் பீப்புள், சகஜ சுலபதாசியா, ரொம்ப அப்படியே எளிமையா பழகக்கூடியவா. சோழ நாட்டை பத்தி என்ன சொன்னார், குப்பியச்சோழி வச்சன குட்டிலை குந்தலை சிஷ்டமூலே. பயம் அவருக்கு, ஸ்ரீரங்கம்னா தேசிகனே நடுங்கிறார்.
சுவாமி ஸ்ரீரங்கம் போகிறதுக்கே பயமாக இருக்குது, என்னை போட்டு ஜெயிச்சுருவா போல இருக்கு, இவாழலாம் சாற்றுருவா போல இருக்குது. ஆனால் கர்நாடகம்னா ரொம்ப எளிமையான பீப்புள், புளியோகரை பேக்கா, பதிர்பேணி பேக்கான்னு உட்காந்து கேட்டு உஞ்சூர் காப்பி பேக்கான்னே கேட்குறா சுவாமி அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட தேசிகன் மேலுக்கோட்டையில் பெருமாளை சேவிச்சுட்டு காவேரி பக்கமாக வந்தார். கொள்ளேகால்னு ஒரு இடம், கொள்ளேகால் கேள்விப்பட்டு போயிட்டு, சிவன சமுத்திரம் பக்கத்தில் அந்த கொள்ளேகால் பக்கத்தில் ஒரு ஊர் சத்தியாகாலம், அங்கே தங்கினார் சுவாமி. அந்த க்ஷேத்திரத்துக்கு போனேன்னா கொட்டே வரதராஜர் அப்படின்னு பேர், கோட்டே, கோட்டை தமிழில், கன்னடாவில் கோட்டே, கோட்டே வரதராஜர். அந்த கோட்டே வரதராஜருடைய தாயார் பக்கத்தில் இருக்க லக்ஷ்மி தேவி, பெருந்தேவி தாயார். அதே காஞ்சிபுரத்தை தேசிகன் எங்கே போனாலும் ஒரு வரதராஜர் கண்டுபிடிச்சிருவார். அந்த பிராட்டிக்கு ஒரு பெரிய விசேஷம் உண்டு, நீங்கள் போனால் போய் சேவிங்க. என்னென்னா கையிலேருந்து கவச்சம் எடுப்பா, அப்போ கையில் வளையல் அந்த மூலவர்லேயே மூவ் ஆகும், அந்த மூலவரோடு இருக்கக்கூடிய வளையல் அது, அந்த விக்கிரகத்திலே திவ்யமங்கள விக்கிரகத்திலே அந்த வளையல் இப்படி இப்படி போயிட்டு வரும், அதை வெளில எடுக்கவே முடியாது, இப்படி 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 நீங்கள் இப்படிலாம் கேட்டவே முடியாது அப்படின்லாம் ரொம்ப விசேஷம். அங்கே தேசிகன் நின்று திருக்கோலத்தில் சேவை சாதிப்பார், இருக்கட்டும், சத்தியாகாலத்தில் இருக்கார். ஆச்சா, அப்போ ஒரு நாள் காவேரியில் குளிச்சுட்டு வரும்போது ஒரு சுவாமியும் அவருடைய அம்மணியாரும் நிற்கிறா, பத்னி, பத்னி ரொம்ப அழுது நிற்கிறா. தேசிகன் கேட்குறார், ஓ சுவாமியா, வரவேணும் வரவேணும், சுவாகத்தம். அந்த சுவாமி இவர் காலில் விழுந்துட்டார், என்ன மன்னிச்சிருங்கோ, நடந்தது என்ன, இவருக்கு கந்தாடை லக்ஷ்மி லக்ஷ்மணாச்சார் அப்படின்னு பேர், கந்தாடை லக்ஷ்மணாச்சார். இவர் ஸ்ரீரங்கத்தில் ஒரிஜினலாக இருந்தார். ஒரு வாட்டி இவர் சிஷ்ய கோஷ்டியோட தெருவில் நடந்து போகும்போது தேசிகன் திண்ணையில் ஏதோ ஸ்லோகம் எழுதிட்டுருக்கார், அவர் கான்சென்ட்ரேட்டடாக எழுதிட்டுருக்கார். கான்சென்ட்ரேஷனாக இருக்கிறபடியால் அவருக்கு யார் போகிறா யார் வரானே தெரியாது, நம்ம சாஸ்நாமம் சொல்கிற மாதிரி இல்லை, நம்ம சாஸ்நாமம் இருக்கோம் இல்லையா, விஸ்வம் விஷ்ணு வஷக்காரோ வந்துட்டா சுவாமி, உள்ளே இருக்கா நீங்கள் போய் கேளுங்கோ, வஷக்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத வரணுங்கிறீங்களா, இல்லை இல்லை நீங்கள் இப்போ இலையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க வர, பூதகிருத் பூதபிருத் பாவோ பூதாத்மா பூத பாவனா பூதாத்மா பரம, இல்லை சுவாமி ஒரு இப்போ 5 minutes டைம் கொடுங்க, இப்போ நமக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியறது பாருங்க. இப்போ யாராவது கேட்குறான்னு வச்சுங்க, பைக் சத்தம் கேட்டது, ஆ சாஸ்நாமம் சொல்லும்போது வந்தது அந்த பைக் சத்தம், அந்த அளவில் இருக்குது. நம்ம இப்போ பக்தி எந்த லெவலில் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுது இல்லையா, அப்படியே நம்மளையே மறந்து அக்ரே பஷாமி தேஜோனா உட்காந்து கேட்டுருக்கோம். ஒரு நாமாவளியில் கூட நம்ம பகவான் நினைக்கிறோமா, விஸ்வம் விஷ்ணு வஷக்காரோ பூத நமஸ்காரம் நமஸ்காரம் பூதபவே பூதபவே, இப்படிதான் இருக்குது, இப்படிதான் வி ஹவ் டு அக்ரி, எப்போவுமே ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீள், என்னுடைய பக்தியை நீங்கள் பார்த்ததில்லை, கிட்ட பராசரர் வியாசர் மாதிரி இருக்குன்னு யாராவது சொன்னால் அவள் காலில் விழுந்து நான் சேவிக்கிறேன் சுவாமி. பராசரர் வியாசருக்கு அடுத்து தான் பரம்பரையில் நான் தான் இருக்கேன், வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் பராசராத்மஜம் சுகதாத்தம், அடுத்தது நான் தான். 12th ஆழ்வார் பக்கத்தில் எனக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி 13th வச்சுடலாம் அப்படின்னு யாராவது இருந்தால் ஓகே. நமக்குலாம் கான்சென்ட்ரேஷன் இல்லை, தேசிகன் கான்சென்ட்ரேஷனோடு எழுதுறார். இந்த கந்தாடை லக்ஷ்மணாச்சாரருடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டா, ராஜாதி ராஜா ராஜா மார்த்தாண்ட ராஜ கம்பீர எங்கள் கந்தாடை சுவாமி வீர நடை சிங்க நடை அருள் நடை யானை நடை எல்லாம் போட்டு போகும்போது தேசிகரே நீங்கள் கவனிக்கலேன்னு கண்ணாப்பினா தேசிகரை ஏகவச்சனத்திலெல்லாம் திட்டுறா. இப்போ தேசிகன் கம்மன் இருக்கார், வி ஷுட் நோ ஹூம் டு டாக் டு, அது முதல்ல தராதரம் இல்லாமல் போய் எல்லாரோடையும் பேசினா வி ஆர் ஸ்டூப்பிங் டு தட் லெவல். அதனால தான் தேசிகன் ரகசியத்ரயசாரத்தை யாரெல்லாம் ரகசியத்ரயசாரம் கேட்க போகிறாளோ பெஸ்ட்டு மேனுவல் லைஃப்பில் அப்படி இருங்கோ, தேசிகன் அப்படிலாம் எடுக்கிறார். பாகவதாளை கண்டா எப்படி நடந்துக்கணும், நாஸ்திகாளை கண்டா எப்படி நடந்துக்கணும், ரெண்டு கட்டானா இருக்கா பாருங்கோ அவளை. இப்போ நம்ம இந்த கோஷ்டியில் இருக்கோம், நாஸ்திகனும் சொல்ல முடியாது ஆனால் நாஸ்திகனும் சொல்லலாம், ஏன்னா கோவிலுக்கு வந்துட்டு கஷ்டம் அனுபவிக்கும் போது இவ்வளவு கோவிலுக்கு பண்ணுறேன் என்ன பிரயோஜனம், எனக்கு ஒன்றுமே புரியல இவ்வளவு நடந்து, இப்போ நாஸ்திக்கம் வந்துடுது ஆனால் பண்ணுறோம், ஆனால் கொஞ்சம் பாகவத லட்சணம் இருக்குது, இவாளை கண்டா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறார் எடுக்கிறார் தேசிகன். பாகவதர்களை கண்டால் சந்தன குசுமாதிகளை கண்டார் போலே நடந்து கொள்ளவும், சந்தனத்தை பார்த்தேன்னா அப்படியே அரைச்சி வச்சிருக்கா, கேரளத்தில் நன்னா அப்படியே வழுமூன அரைச்சி வச்சிருப்பா, அப்படி பார்த்தா தொடவிக்கலாம்னு தோணும். பாகவதாளை கண்டா, சுவாமியா ஐயோ 6 months ஆகிடுத்தே உங்களை பார்த்து எப்படி இருக்கள், போய் சேவையை சேவிச்சேளா என்ன பிரபந்தம் சேவிச்சேளா அப்படின்னு அந்த அந்த அட்ராக்ஷன் இருக்கணும் பாகவதாளை கண்டா. அது பல பேர் அப்போதான் கண்டுக்காமல் இருப்பா, வர ஐயோ உங்களை பார்க்கவே இல்லையே
வந்தேடா ஐயோ கவனிக்கலை அப்படிங்கப்படாது. நல்லா பட்ட பட்டையாக திருமணிட்டுண்டு ஒரு பாகவதன் வந்தால் அது பல பேர் என்னென்னா அவர் வந்து என்னை விசாரிக்கணும் அது நினைக்காது. பாகவதா நீங்கள் போய் ஒரு ரெண்டு வார்த்தை எப்படி சுவாமி இருக்கீர் உடம்பு பாங்கா கேட்கறதுல என்ன அப்படியே என்ன கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு உட்கார்றது. பாகவதர்களை கண்டா சந்தனம் மாதிரி நடந்துக்கணுமா, நாஸ்தீகர்களை கண்டால் அறவத்தை போலே நடந்து கொள்ளும். பாம்பை பார்த்தா எப்படி ஓடி போவேளோ அந்த மாதிரி யாராவது நம்மளை குழப்பிறவா மாதிரி இருந்துட்டா ஓட்டம் புட்டி ஓட்டான் ஓடணும். இல்லை பாவம் அவர் தப்பாக நினச்சிப்பார், ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசி பார்க்கணும்னு நினச்சா அவர் நம்மளை குழப்பி விடுவார் போட்டு. நமக்கே தெரிஞ்ச ரெண்டு விஷயம் அதையே ஆட்டங்கன்னுடும். ஆச்சா மூணாவது, இந்த அரையும் குறையுமா இருக்கிறவாளை பார்த்தா கல்லை பார்த்த மாதிரி நடந்துக்கணும். இப்போ ரோட்டில் நடந்து போகிறேள் கல்லை பார்க்குறேள் கல் அப்படின்னு தலையில் எடுத்து வச்சுக்கிறதும் இல்லை, கல் அப்படின்னு பயப்படுறதும் இல்லை, கல்லை பார்த்தா பயப்படுறதும் இல்லை விரும்புறதும் இல்லை. இந்த அரையும் குறையுமா இருக்கிறவாளை பார்த்தா அப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் தேசிகன் எடுக்கிறார். மேனுவல் ரகசியத்திரைய சாரம் மட்டும் கேட்டுட்டேள்னு வச்சுங்க வாழ்க்கையில் பெஸ்ட்டு சரணாகதிக்கு அப்புறம் எப்படி ஒருத்தன் இருக்கணுங்கிறதுக்கு அதுதான் மேனுவல். அதை படித்தா போகிறோம், அது ஆச்சாரியங்கிட்ட கேட்டால் போகிறோம் பெஸ்ட்டு அதுதான். இந்த வாஷிங் மிஷின்லாம் வரும்போது ஒரு மேனுவல் கொடுக்குறான் பாருங்க, டே டோன்ட் புட் சில்க் க்ளோத்ஸ் வென் யூ ஆர் புட்டிங் இது காட்டன் க்ளோத்ஸ் புட் ஒன்ஸ் ஆஃப் அன் ஏர் அப்படின்லாம் போடுறான் பாருங்க. அந்த மாதிரி மேனுவல் கொடுக்குற மாதிரி தேசிகன் சரணாகதிக்கு ஒரு மேனுவல் பெஸ்ட்டு மேனுவல் அதுதான். அப்பேற்பட்ட சுவாமி இந்த கந்தாடை லக்ஷ்மணாச்சார் தேசிகனை அவருடைய சிஷ்யர்கள் கத்தும் போது வேடிக்கை பார்க்கிறார், வேணும் இந்த கவிதார்க்கிக சிம்மம் சிம்மமா அப்படின்னு சொல்லிட்டு போனார். உடம்புல நோவு சாத்தின்னு விட்டார், உடம்பு வியாதி வந்துடுத்து. பாகவத்தாள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அப்படி வருங்கிறது. பாகவத்தாள் நம்ம இந்த லிஸ்ட்ல இருக்கோமான்னு ஃபர்ஸ்ட் அதில் பார்த்துக்கணும். பாகவதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எதில் டிக் மார்க் போட்டுன்னு வந்தால் எவ்வளோ டிக் மார்க் வருதுன்னு தெரியாது. ஆனால் பாகவதாபச்சாரம் பட்டால் கஷ்டம் வருமோ அது ஏதாவது சுவாமி எக்ஸாம்பிள் இருக்கான்னு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிண்டிகோட்டை சுவாமின்னு எழுதியிருந்தார், தேந்தனி கோட்டைன்னு ஹோசூர் பக்கத்தை டிண்டிகோட்டை டிண்டிகோட்டைம்பா அங்கே ஒரு பெரிய வைஷ்ணவர் எழுதியிருந்தார் சன்னியாசி. அவர் காலத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் எங்கள் ஆச்சாரியன் அவரோட ஃப்ரெண்டோடு நின்றுந்தாராம். அப்போத்தர் பிச்சை குஷ்டரோகி பிச்சை எடுத்திருந்தார், பக்கத்தில் இருந்தவர் எங்கள் ஆச்சாரியனை பார்த்து கேட்டாராம் அந்த பிச்சை எடுக்கிறவன் யாருன்னு தெரியுமா, இதெல்லாம் நமக்கு தெரியுமா, இப்போ ரோட்டில் நீங்கள் யாரையோ பார்த்து இவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன் என்ன, நமக்கு கோவிலை பார்த்தாலே சட்டுன்னு பார்த்தாப்புலையே இல்லை இல்லையா, அதனால் இவர் யாருன்னு கேட்டார் எங்கள் ஆச்சாரியன் தெரியலேன்னு விட்டார். இவர் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு கதை சொன்னார். அந்த காலத்தில் ரெண்டிக்கோட்டை சுவாமின்னு எழுந்தார், அவர் ஊர்லேருந்து 6 மைல் தள்ளி ஒரு கிராமம், அந்த கிராமத்துலேருந்து ஒருத்தன் ஓடி வந்தானா சுவாமி கிட்ட, யோ அங்கே ஒருத்தர் ஷாக கிடக்கிறார், நீங்கள் வந்து அங்கே அந்த பிரிஞ்சு போகிற ஜீவாத்மாக்கு வந்து நீங்கள் பரசமர்ப்பணம் பண்ணி வைக்கணும் சுவாமி, பரநியாசம் பண்ணி வைக்கணும் அப்படின்னாராம். யாராவது முடியாதவா இருந்தால் ஆச்சாரியன் அவருக்கு படுத்து படுக்கையாக இருக்கிறவாளை கூட பண்ணி வைப்பான் இன்ஆப்சென்ஷியா. இந்த சுவாமி ஓடினர், வயசானவர் திருதண்டத்தை பிடிச்சின்னு 6 மைல் ஓடினர். ஓடினா ஒரு மாட்டு கொட்டாயில் ஒரு எருமை அது மாட்டு கத்தின்னு இருக்கு, இதுதான் சாமி உங்களை ஓட வச்சுட்டேன் பாரு அப்படின்னு சிரிச்சானோம். அந்த சுவாமி சொன்னாராம், ஏன்பா இந்த எருமைக்கு மோட்சத்துக்கு போகிறது தகுதி இல்லையா, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மோட்சத்துக்காக பிரார்த்தனை பண்ணி வந்துட்டார். முடியாத வயசில் ஓட விட்டார் அந்த சுவாமியை, அவருக்கு தான் குஷ்டரோகம் வந்து இப்போ பிச்சை எடுத்துன்னு இருக்கார். நடந்த விஷயம் இந்த கந்தாடை லக்ஷ்மணாச்சார் தேசிகன் கிட்ட யாராவது அபச்சாரப்பட்டா மணவாள மாமுனிகள் கிட்ட படித்த அஷ்டதிக்கஜங்களில் ஒருவரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சப்ததீரத்னமாலைக்கால எடுக்கிறார். குரௌ வாதிஹம்சாம் முதாச்சாரிய சிஷ்யே குரௌவாதிஹம்சா முதாச்சாரிய சிஷ்யே ஜனாபக்திஹீனான் யதீந்திராம் பிரியாசுஹு யதீந்திராம் பிரியா விஷ்ணு காருண்ய தூரா குதோ முக்தி வார்த்தா விதாத்ருக் விதானாக. வாதிஹம்சாம்புவாகர்னு கொண்டாடப்பட்ட கிடாம்பி அப்பிள்ளார் அவர்கிட்ட படித்த தேசிக்கன் மேலே யாராவது ஒரு வார்த்தை தப்பு சொன்னா அவளை கண்டா ராமானுஜருக்கு பிடிக்காது.
ராமானுஜருக்கு பிடிக்காதுன்னா பெருமாளுக்கும் பிடிக்காது, பெருமாளுக்கு பிடிக்கலைன்னா அவளுக்கு மோக்ஷம் நிச்சயமாக கிடைக்காது. தேசிகன வெசியுட்டான்னு மடவாள மாமுனிகளுடைய ஸ்டூடெண்ட் எழுதுகிறார். குரௌவாதிஹம்சாம் உதாச்சாரிய சிஷ்யே ஜனாபக்திஹீனான் யதீந்திராம் பிரியாசு யதீந்திராம் பிரியா விஷ்ணு காருண்ய தூரா குதோ முக்தி வார்த்தா. தேசிக துவேஷம் மட்டும் குலநாசம்பா. ஒரு வார்த்தை தேசிகன் மேல தப்பு சொல்லிட்டா அந்த குலமே சாப்பாடுக்கு கஷ்டப்படுமா? அப்படி சாதா அப்பேற்பட்ட தேசிகனே கந்தாடரா லக்ஷ்மணாச்சார் இப்படி சொல்லியிருக்கார். உடம்பெல்லாம் ரோகம், பத்தினி வந்து பிரார்த்தனை பண்ணா எங்க ஆத்துக்காரரை மன்னிச்சிருங்கோ, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு. ஒரு வருஷம் சத்தியாகாலத்துல குடிசை கட்டி லக்ஷ்மணாச்சார் வாழ்ந்தார். தேசிகன் குளிச்சுட்டு வந்தவுடனே ஸ்ரீபாத தீர்த்தம் பருகுவார். ஸ்ரீபாத தீர்த்தம்னா என்ன? கால் அதுதான். அப்படின்னா என்ன? அலம்பக்கூடாது. அவ ஆச்சாரியனை வச்சு அப்படியே பிளேட்ல வச்சு உட்காந்து அலம்பி குடிக்க கூடாது. குளிச்சுட்டு வந்த முதல் அடியில அவ வந்து ரைட் லெக்க தூக்கின உடனே கட்ட விரல் மேல தண்ணி விடுவா, ஒரு டிராப் கீழே விழும் பாருங்க, அதுதான் ஸ்ரீபாத தீர்த்தம். உட்காந்து ஒரு பிளேட்ல வச்சு அலம்பி, அது ஸ்ரீபாத தீர்த்தம் இல்லை. அந்த குளிச்சுட்டு வந்தவுடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் டிராப். அப்படி ஒரு வருஷம் குடிச்சு வந்த உடனே ஒரு குழந்தை பிறந்தது. தீர்த்த பிரசாதம் மூலமாக பிறந்தபடியால் கந்தாடை சுவாமி அந்த குழந்தைக்கு தீர்த்த பிள்ளை அப்படின்னு பேர் வச்சார். அந்த குழந்தைக்கு தான் பிற்காலத்தை கந்தாடை மனப்பங்கார் அப்படின்னு பேர். அந்த பிள்ளை சாதிச்சது தான் தேசிக நூற்றந்தாதிங்கிற பிரபந்தத்தை முதல் நாள் நான் சொன்னேன். கனெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோ, நான் சொன்னேன் பின்னாடி சொல்ல போறேன், அதுதான் இது. வேதமுடி தேசிகனே வேதியர் குலத்தரசே சாது சனங்களுக்கு தாவலமே அப்படிங்கிற ஆச்சரியமான தேசிக நூற்றந்தாதி சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ராமானுஜ நூற்றந்தாதி மாதிரி தேசிக நூற்றந்தாதி கடைசி நாள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு ஞாபகம் வைத்தீர்களா? மறக்க முடியுமா? அதனால அதாச்சு. அதான ஒன்று தேசிகன். இதெல்லாம் சத்தியாகாலத்தை நடக்கக்கூடிய கட்டம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக கர்நாடகதல்லி இருபேக்கோ பேக்கந்திரே நான் பிரவச்சன கன்னடதல்லி மாடுத்தினி. நான் இரோது கர்நாடகதல்லி நான் மட்டும் கர்நாடக கதையை உட்காந்து சொல்லிட்டு நான் கும்போணத்தை தமிழில் உட்காந்து சொன்னால் எப்படி இல்லையா? அதனால் சுவாமி சத்தியாகாலத்தில் இருக்கும்போது கந்தாடை லக்ஷ்மணாச்சார் சம்பவம் ஆகிடுத்தா. ஒரு வருஷம் ஆனால் குழந்தை பிறந்தது. அடுத்தது ஒரு நாள் குளிச்சுட்டு வந்தார். குளிச்சுட்டு வந்தால் ஆமை அப்படியே தொடர்ந்துட்டே வருது. ஆமை ஃபாஸ்ட்டாக ஓடி பார்த்துருக்கல. நம்ம இந்த சின்ன வயசுலலாம் ஒரு மாரல் ஸ்டோரி படிப்போம், ஆமைக்கும் மொயலுக்கும் போட்டி, ஆமை மெதுவாக வரும், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயரின் பூர்வாசிரமத்து பேர் என்ன? மூணாவது நாள், நாலாவது நாள், அஞ்சாவது நாள், மூணு நாள் சொன்னேன். வெரி குட். வீரவல்லி ஹஸ்தீஷர், வெரி குட். பாருங்க டக்குன்னு அந்த குழந்தை சொல்றது, யங் இந்தியா. வீரவல்லி ஹஸ்தீஷர் அப்படின்னு பேர். பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயருடைய பூர்வாசிரமத்து பேர். சுவாமி இப்படிலாம் நீங்க கேள்வி கேட்கறதா இருந்தா நாங்க வரமாட்டோம். ஏதோ நீங்க உட்காந்து சொல்லுங்கோ, சொல்லிட்டு போங்கோ, கவிதார்க்கிக சிம்மாய் சொல்லுங்கோ, எழுந்துப்போம். போனா போறதேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ரெண்டு மணி நேரம் உட்காந்தா யூ ஆர் டேக்கிங் அன்டியூ அட்வான்டேஜ். எனக்கு என்னன்னா கேட்டது கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கும், அப்போதான் மற்ற பெனிஃபிட்டை விடுங்கோ. கேட்டதுக்கு அதுதான் முதல் பலன். பலன் என்ன எல்லாம் கேட்பானே சுவாமி, இதை கேட்டால் பாவம் தொலையுமா? முதல்ல ஞாபகம் இருக்கணுமே தொலையறதுக்கு. இதான் ஞாபகம் வச்சிருந்தா தொலையும், கதையே முதல்ல ஞாபகம் இல்லைன்னா பாவம் எங்கே தொலையும்? அதனால் ஒரு ஆமை தொடர்ந்துட்டே வந்தது. தேசிகன் விட்டுட்டார். நம்மளான ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டு, டாட்டாய்ஸ் இஸ் ஃபாலோயிங் மீ, இஃப் நோபடி எல்ஸ் ஃபாலோஸ் அட்லீஸ்ட் தட் இஸ் ஃபாலோயிங். தேசிகன் குளிச்சுட்டு வந்தார். ஆமை கல்லாயிடுத்து, கூர்ம பீட்டம் ஆயிடுத்து, கூர்மாசனம் ஆயிடுத்து. இப்போ பெருமாள் சொன்னார், ஒரு பாகவதோத்தமர் தான் கூர்மமாக வந்தார். அவ்வியாசு புவன திரைமை விரதம் கண்டூய நைரந்திரினா அப்படின்னு தசாவதார ஸ்தோத்திரத்தை எடுக்கிறாரா தேசிகன்? ஏன் பெருமாள் கூர்மாவதாரம் எடுத்தார்? ஏன் கூர்மாவதாரம் எடுத்தார்? மந்திரமலையை மத்தா வச்சு, வாசுக்கிய நாணா வச்சு, கடைஞ்ச அந்த ரத்னங்கள் தனங்கள் எல்லாம் தேவர்கள்கிட்ட கொடுத்து லக்ஷ்மி வரணுங்கிறதுக்காக பண்ணார். அப்படி தானே? ஆனால் தேசிகன் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறார். அவ்யாசுர் புவன
கண்டு என்னை இறந்திரினோ நித்ரோணசிய பெருமாளுக்கு முதுகு சொரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்தாராம் கூர்மாவதாரம். அதை கேள்விப்பட்டிருக்கிற முதுகு சொரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப. இப்போ வேண்டாம், ஆற்றுல போய் பாருங்க, கை முதல்ல எட்டாது, இது வரைக்கும் தான் எட்டோம், அதுக்கு மேலே போகாது. ஸ்பாண்டிலைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு இதுக்கே போகிறது கஷ்டம். இப்போ கீழே சொரியணும்னு வச்சுங்க, யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. இதே இப்போ கதையில் உட்காந்து சுவாமிக்கு இப்போ நல்ல வேலை வேறு ஞாபகப்படுத்தினார், நீர் பக்கத்தை தானே இருக்கீர், பாகவத கைங்கரியம் பண்ணுங்க, ஷோரிங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு பெண் கிடைக்கிறது, நீங்கள் போய் மார்க்கெட்டில் பாருங்கோ, இப்படி பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆதிசேஷன் இருப்பார். கரெக்டா சுவாமி? பிரமாதம் அது, அது பகவத் சிருஷ்டியில் அலௌகிகமான சிருஷ்டி, புருஷார்த்தங்கள்னால காட்டிலும் மோட்சத்துக்கு சமம் அது. இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன், ஆதிசேஷன் பேனாய் இருப்பதாலே. அப்படி பல பேர் தூக்கத்தில் சுரிஞ்சுருவா, அவளுக்கு தெரியாது, சுவாரஸ்யத்தை சுரிஞ்சுருவா. அடுத்த நாள் காட்டுதா சூடு ஜலம் விடும்போது தான் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அங்கே ஒரு யுத்தமே நடந்திருக்கும் பின்னாடி. பெருமாளுக்கு சுரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்காது, அவர் பெரிய ராஜாதிராஜன், யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. அந்த காலத்தில் ராஜாளுக்கு முதுகு சுரிஞ்சு விடுறதுக்கு வைத்தாளி கால் இருப்பா பின்னாடி சுரிஞ்சு விடுறதுக்கு. பெருமாள் பார்த்தார் முதுகு எங்கே, ஹிப், ஹிப்புக்கு பின்னாடி பேக், ஹார்டு பேக் எதுக்கு இருக்குன்னா டாட்டாய்ஸ்க்கு தான் இருக்குது, அதுக்கு முதுகே ஹார்டாக இருக்கும், என்ன சுரிஞ்சாலும் ரத்தம் வராது. ஆனால் நன்னா சுரிஞ்சல்னு வச்சுக்கோங்க, தூக்கம் வரும். உபன்யாசமே கொஞ்சம் ஒரே மாதிரி ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பாட்டம் பாடலை ஒரே குரலாக சொல்கிறான்னு வச்சுங்க, அப்போவும் தூக்கம் வந்துடும். எப்படி சொன்னார்னா நிறைய நன்னா சொன்னார், என்ன சொன்னார் அதுதான் தெரியல. கண்டு என்னை இறந்திரினா பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. இல்லையா, ஏத்தலை இறக்கலை பாடலை ஒரே குரல், அவிகாராய சுத்தாய நித்தியாயன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் அசராப்பில் இருக்கும். எங்கேயோ விட்டுருப்போம், உயர் வர உயர் நலமுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருப்பார் அர்த்தம். துயரது சுடரடி தொழுது எழு என் மனநே, எழுந்துக்கோ மனசேன்னு சொல்லும்போது தான் நம்மளும் எழுந்துப்போம், நடுவில் எங்கே விட்டோம்னு தெரியாது, அகார உக்காரம் அகாரங்கள்லாம் போயிட்டுருக்கோம். பெருமாள் முதுகில் அந்த மந்திர மலையை வச்சாலாம், மலையுடைய பேஸ் கல் தானே, கர 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 கரன்னு இருக்கும், ஸ்க்ரப்பரா நீங்கள் பாத்திரம் எது யூஸ் பண்ணுறீங்க, ஸ்க்ரப்பர் தானே, ஹார்டாக இருக்கும். நல்லா ஸ்க்ரப்பு பண்ணுறா போட்டு, உங்கள் வாஷிங் மிஷின் பண்ணுறா மாதிரி அப்படி வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை ஸ்க்ரப் பண்ணும்போது முதுகு சுரிஞ்சு விடுறாப்புல இருக்கான், நல்லா சுரிஞ்சு விடுறது மலை. அப்போ அந்த ஆமையான பெருமாளுக்கு தூக்கம் வந்துவிட்டான், தூக்கம் ரொம்ப நன்னா வந்தால் கொரட்டை வரும், கொரட்டை விட்டு தான் பக்கத்தில் இருக்க தண்ணி அலைகளாக மாறிடுத்தான். கண்டூய நைரந்திரினா நித்ராணசிய பரஸ்ய கூர்ம வபுஷோ நிஸ்வாச வாத்தோர்மயா, அழகா தேசிகன் எடுக்கிறார் பாருங்க, அதுதான் பியூட்டி. இப்படிலாம் யாராவது இமேஜின் பண்ண முடியுமா? இப்படிலாம் சொன்னா முதல்ல அர்த்தம் சொன்னாலே நம்மளால இமேஜின் பண்றது கஷ்டம். இப்படிலாம் எழுதியிருக்காருனா ஹீஸ் அன் இன்டெலெக்சுவல் பார் எக்ஸலன்ஸ். அப்படிலாம் ஒருத்தர் முன்னாடி இருந்ததும் இல்லை, ந பூதோ ந பவிஷ்யதி. அதனாலதான் அவருக்கு தைரியமா ஆண்டாள் பக்கத்துல ஜிங்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. பிராட்டி, பூமி பிராட்டி பக்கத்துல உட்காரணும்னா என்ன இது, நமக்கெல்லாம் எதிர் சன்னதியில நிக்கிறதுக்கே தகுதி இல்லை. அவர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அதுதான் வேதாந்த தேசிகன். அப்பேற்பட்ட கூர்மாசனம் வந்தது, அது ரெண்டு டூப்ளிகேட், டூ காப்பீஸ். ஒன்று அவருடைய இல்லம் ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிச்சேல்லாம் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து சத்தியாகாலத்தில் இருக்குது. ஸோ மூணாவது ஏதாவது இருந்தால் வாங்கிக்கலாம், அதில் உட்காந்துன்னு தபம் பண்ணணும் இல்லையா அது. அப்புறம் ஒரு வாட்டி என்ன எடுத்து, வித்யாரண்ய பாரதி, உங்களுக்கு நேற்று ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சததூஷணி சொல்லும்போது வாதம் முடிஞ்ச உடனே இவர் விசாரிச்சார் ஸ்மார்த்தால வித்யா தீர்த்தர் எப்படி இருக்காருன்னு. அப்போ இருந்த சங்கர சுங்கேரி மடத்த ஆச்சாரியாள், இன்னொருத்தர் வாராங்கல்லேருந்து ஒரு தம்பியை அண்ணாவை தேடின்னு ஒரு தம்பி வந்தானே, அந்த தம்பி பேர் என்ன? ஆ பாருங்க டக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மாதவன் அண்ணாவை தேடின்னு போறாரா, சுங்கேரி மடத்துக்கு போனால் அந்த அண்ணா வந்து அந்த வித்யா தீர்த்தர்கிட்ட சந்யாச தீட்சை வாங்கிட்டார். தம்பி, இந்த தம்பியான் அண்ணாவான மாதவர், க்ஷமிக்கணும், அண்ணாவான மாதவன் தம்பியானவரை தேடிண்டு போறார், தம்பி இப்போ சுங்கேரி பீடாதிபதி ஆயிட்டார். இந்த மாதவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ தம்பியானவன் சன்னியாசி ஆனவன்னா அவர்கிட்ட தீட்சை வாங்கிண்டு இவர் வித்யாரண்ய பாரதிங்கிற பட்டத்துல வர்றார். சுங்கேரி மடத்துல ஒரு பெரிய ஆச்சாரியன் அவர் வர்றார். அந்த வித்யாரண்ய பாரதியான பூர்வாஷ்ரமத்து பேர் என்ன? மாதவன். அந்த மாதவன் யாருடைய ஃப்ரெண்ட்?
அதனாலதான் தேசிகன் விசாரிக்கிறார். அந்த தேசிகனும் இவரும் தான் ஒன்னா தர்க்கம்லாம் வாசிச்சிருக்கா காஞ்சியில. வித்யாரண்யர் அப்பதான் என்னாச்சு, இந்த துருஷ்காலெலாம் வந்துட்டு போனா பாருங்க, துருஷ்காலெலாம் வந்தவா ஒரு ரெஜிமெண்ட்டு நேர வந்து மதுரையில் செட்டில் பண்ணிட்டான். அது உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியுமா ஹிஸ்ட்ரி? அதான் சுவாமி படிக்கிற காலத்தில் ஹிஸ்ட்ரினாலே ஒரு வெறுப்பு. இப்போ உட்காந்து கேட்பா, கில்ஜியை பற்றி சொல்லுங்க, துக்ளக்கை பற்றி சொல்லுங்க, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதெல்லாம் வரும். எந்த ஒரு சப்ஜெக்டையுமே வெறுக்கக்கூடாது. அது முதல்ல ஒரு விஷயம், உங்கள் பேரன் பேத்திக்கு அது கற்றுத்தாங்க. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட், இந்த கேள்வியே கூடாது. எல்லா சப்ஜெக்டுமே நல்ல சப்ஜெக்ட் தான். ஃபேவரட் டிஸ்லைக்குன்னு எப்படி இருக்கலாம்? இப்போது யோசிச்சு பாருங்க, மேத்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவா இருப்பா, டிஃப்ரென்சியேஷன், இன்டக்ரேஷன், காஸ்ட், அக்கௌண்டன்சி. இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிற பெருமாளை ரசிக்கணும்னா ஹிஸ்ட்ரி தான் தேவை. இப்போ டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயருடைய எஃப் டிஃப்ரென்சியேஷன் 2x வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ அந்த இடத்துல ஹிஸ்ட்ரி தேவை. கர்நாடகாவை விட்டு மகாராஷ்டிரா போகிறோம், சார் அங்கே மணல் ஒரே ரெட்டாக இருந்தது, இங்கே ஒயிட் பிளாக்காக இருக்கே, அப்போ ஜியோகிராஃபி தேவை. லெட்டர் படிக்கணுமா, இங்கிலீஷ் தேவை. நார்த்துக்கு போகணுமா, ஹிந்தி தேவை. டாக்டர் கிட்ட போகணுமா, மெடிசினல் நாலேஜ் தேவை, மெடிசன் பற்றி நாலேஜ். எந்த சப்ஜெக்டுமே மட்டம் கிடையாது, அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டா தான் வி வில் பி ஏபிள் டு ரெலிஷ் எவ்ரி சப்ஜெக்ட் வித்தவுட் எனி பார்ஷியாலிட்டி ஆர் டிஸ்கஸ்ட். ப்ரெஜுடிஸ் இருக்கக்கூடாது, லைக்ஸ் ஆர் டிஸ்லைக்ஸ் ஃபார் நோ ரீசன் இருக்கக்கூடாது. இந்த துருஷ்கால் வந்து ஒரு ரெஜிமெண்ட்டு மதுரையில் வந்து செட்டில் பண்ணான். மதுரை சல்தனேட்டுன்னு உண்டு. அவள் என்ன பண்ணிவிட்டா, மீனாட்சி கோவிலை இடிச்சுப்பிட்டா போட்டு. இப்போ இருக்கிற மீனாட்சி கோவில் இஸ் ஒன்லி 450 இயர்ஸ். அந்த ஆர்கிடெக்சர்லாம் நாயக்கா ஆர்கிடெக்சர், அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் உடைச்சுப்பிட்டா. அப்போ என்ன பண்ணாலாம், கங்கம்மா தேவின்னு ஒத்தி அந்த காலத்தில். அவள் மதுரா விஜயம்னு ஒரு காவியம் எழுதுறா. அதில் என்னென்னா, மதுரையில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தின் மேற்பகுதியெல்லாம் சீவிட்டாளாம் துருஷ்காள். மக்களை வெட்டின அந்த தலையை அங்கே தேங்காய் மாதிரி தொங்க விட்டாளாம். இதெல்லாம் இருக்குது, மதுரா விஜயம் படித்து பாருங்கோ. இந்த துருஷ்காள் வந்தா தேசிகன் கிளம்பிட்டார்னு சொன்னேனே, அப்புறம் என்ன ஸ்ரீரங்கத்தில் நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்தில் கோவிலில் கருடனை எரிச்சுட்டா. இப்போ இருக்கிறது நியூ கருடன், எல்லாம் இப்போ நியூ ஸ்ரீரங்கத்தில். அதுவே நமக்கு ரொம்ப ஓல்டாக இருக்கு. ஓல்டு ஸ்ரீரங்கம் எப்படி இருக்கோனே நமக்கு தெரியல. மதிலெல்லாம் போட்டு இடிச்சா, மாம்சங்கள்லாம் தெருவில் சமைச்சா, கோவிலில் ஆராதனம் நின்று போயிடுத்து. 48 வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராதனை நடக்கும், உற்சவர் இல்லையே. அப்போ புது உற்சவர் வேற நிர்மாணம் பண்ணா, தாயார் உற்சவர் மூலவர் எங்கே இருக்குன்னு தெரியல, புது உற்சவ மூலவர் ஏழை பண்ணா, பிரதிஷ்ட பண்ணா. கல்லு தெரியுறது கல் சவர், ஏன்னா இவா தான் கல் சவர் கட்டிட்டு போயிட்டாளே. அதனால துருஷ்கால் என்ன பண்ணா, கர்ப்ப கிரகத்து மேலே போய் இடிச்சா கல்லால. அப்போ அந்த கற்கள்லாம் பெருமாள் மேலே விழும்போது ஆதிசேஷன் கொஞ்சம் முன்னாடி வந்தாராம். பெருமாள் மேலே விழக்கூடாதுன்னு ஒரு ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில், ரொம்ப மூவிங்காக இருக்கும் நீங்கள் படிச்சேன்னா. நம்ம இப்போ ஜிங்குன்னு போகிறோம், ஏசியில் இறங்குறோம், காரில் இறங்குறோம், 2 நிமிஷம் நடந்தால் நமக்கு டயர்டாக இருக்குது. அவள்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கான்னு பார்த்தா அப்போ தெரியும். நம்மளாம் என்ன 10 ரூபா அக்ஷய தட்டில் போட்டு நன்னா அங்கே வந்து சுவாமி ஏதாவது பிரசாதம் கிடைக்குமான்னு சாப்பிட்டுட்டோ அப்படி வந்துடும். நம்ம பக்தி ரொம்ப ஹை லெவல். மதுரை சல்தனேட்டில் இப்படி ஆயிடுச்சா? அப்போ 2 வாரியர்ஸை, ஹிந்து வாரியர்ஸ், அவளை துருஷ்கால் வந்து துருஷ்க மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டான். அவளை கருவாப்சி பண்ணார் இந்த வித்யாரண்ய பாரதி. அவளுக்கு தான் ஹரிஹரா புக்கான்னு பேர். ஆயிடுத்தா? இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே சுவாமினா. விஜயநகரம் பெல்லாரியில் கர்நாடகாவில் மேலே விஜயநகர ஸ்தாபனம் ஆயிடுச்சு, அதுதான் கோல்டன் பீரியட். அப்புறம் தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணின்னு வந்தா. இருக்கட்டும், இந்த வித்யாரண்ய பாரதி தான் குலகுருவாயிட்டார் விஜயநகர மன்னர்களுக்கு. ஸ்டைஃபண்ட் நிறைய கொடுத்தான் அவ. இன்னும் சிங்கேரி மடத்தில் இருக்கவாள்லாம் ராஜ சன்னியாசிகள், வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவள் கிரீடம்லாம் சாத்திப்பா.
அப்போ அந்த வித்யாரண்ய சத்தியாகாலத்தில் இருக்கக்கூடிய தேசிகனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். அப்பா நீயோ ரொம்ப ஏழையாக இருக்க, உம் பிக்ஷை எடுக்கும்போது பாத்திரத்தில் அரிசியோட ஒரு பருக்க ஒரு கோல்டு காயின் விழுந்தாலும் நீ தர்பையால் தள்ளி விட்டுடுறியா, இது புழு புழு புழுன்னு பத்னி சொல்கிறா. கொஞ்சம் வேணும்ப்பா, பிள்ளையோ பிறந்தாச்சு, ஸ்கூலுக்கு அனுப்பணும், அட்மிஷன்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி தேசிகா, யூ வில் நோ இட் பெட்டர், ஐ எம் அ சன்னியாசியோட கிரகஸ்தா, நீ விஜயநகரத்துக்கு வந்துடு, இங்கே ராஜா உனக்கு ஒரு வீடு கொடுப்பார், ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒரு டவுன்ஷிப் மாதிரி கட்டியிருக்கா, ஃபெசிலிட்டிஸ்லாம் உண்டு, 24 hours எலக்ட்ரிசிட்டி வாட்டர்லாம் உண்டு, ஃபுட் கூப்பன்ஸ்லாம் கொடுத்துருவா, எல்லாம் உண்டு, உனக்கு எல்லாம் கொடுத்துருவா, கார் கொடுத்துருவா, டிரைவர் கொடுத்துருவா, நீ வந்து தங்கு. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, கவிஞர்கள்லாம் இவர் கவி ப்ளஸ் ஆச்சாரியன், கவிஞர்கள்லாம் போய் ராஜா கிட்ட தங்கினா ராஜாவை பற்றி ஏதாவது ஒன்று பாடணும், இப்பேற்பட்ட பூங்கோதையே என் கமலே என் செம்மலே காலையில் எழுந்துக்கிறதுக்கு இவாள்லாம் போய் பாடணும். ராஜாக்களுக்கெல்லாம் அந்த காலத்து சாதாரணமாக எழுந்துக்க மாட்டா, வீணை வாசிக்கணும், டான்ஸ் ஆடணும், அப்புறம் தான் ராஜா எழுந்துப்பார். தேசிகன் பார்த்தார், ஃபர்ஸ்ட் லெட்டர் வரும்போது விட்டுட்டார், ரெண்டாவது லெட்டர் வித்யாரண்யர் விடலை, ரெண்டாவது லெட்டர் எழுதினார், அப்பவும் விட்டுட்டார், மூணாவது லெட்டர் எழுதும்போது தேசிகன் ரிப்ளை எழுதிட்டார், வரதை பத்தி இல்லை ஆனா எம் பரம்பரை வேற வித்யாரண்யரே, நான்லாம் குச்சேலர் பரம்பரை, நாங்கள்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச போதும் பெருமாள் எதிர்க்க போய் நிற்போமே ஒழிய வாய் திறந்து கேட்க மாட்டோம். அப்படியே தோணும், திருப்பதியில் போய் பெருமாளை கேட்டுள்ளாமா வீடு வேணும்னு தோன்றதே, இங்கே லக்ஷ்மிபுரத்தில் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்னு தோன்றதே பெருமாளை கேட்டுள்ளாமா. ஆனால் அவரை பார்த்த உடனே அழகில் சொக்கி போய் கேட்காமலேயே வந்துடுறோம் பாருங்கள், அதுதான் பெருமாள் பண்ணக்கூடியது. யூ டோன்ட் ஹாவ் டு ஆஸ்க், இஃப் யூ டிசர்வ் இட் ஹீ வில் கிவ் இட், இஃப் இஸ் நாட் கிவிங் இட், இட் சிம்பிளி மீன்ஸ் யூ டோன்ட் டிசர்வ் இட், அவ்வளோதான். குச்சேலர்கிட்ட பத்னி சுஷீலான்னு பேர், அவள் வந்து அவள் கொடுத்து அனுப்புகிறான், உங்கள் ஃப்ரெண்டு தானே சாக்ஷாத் ஸ்ரீ அஃப் பதி, போய் கேளுங்கோ. அவர் போன உடனே டோக்லா ஃபாஃப்டா ஹாண்ட்வி காக்ரா எல்லாம் குஜராத்தில் என்னெல்லாம் ஃபேமஸோ எல்லாம் கொடுக்குறார் கிருஷ்ணர், ஏசியை போட்டு படுக்க வைக்கிறார். எதுக்குப்பா குச்சேலா, ஹவ் ஆர் யுவர் சில்ட்ரன், 27 நட்சத்திரத்துக்கு 27 பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன், எல்லாம் எப்படி இருக்குது, ஐயோயோ கிருஷ்ணா ஏன் கேட்குற, ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று படுத்துறது, இப்போ தான் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கேனா, எதுக்கு வந்தே சொல்லு. அது ஒன்று சும்மா பார்க்க தான் வந்தேன் கிருஷ்ணா, வாய் கேட்கணும்னு தோன்றது ஆனால் வரமாட்டேங்குது. அப்போ பெருமாள் சொன்னாராம், ஐயோ நீ எங்காத்த சாட்டை, ஆனால் என் மண்ணி சுஷீலா எனக்கு ஏதாவது கொடுத்தமிச்சிருப்பா ஷோ, ஐயோ வேண்டாம் கிருஷ்ணா, இங்கே டோக்லா ஃபாஃப்டான் ஒரே சப்பன் போக், நீங்கள் சப்பன் போக் கேள்விப்பட்டிருக்கல துவாரக்கால, அப்படி இருக்கும் ஃபுட்டு வெரைட்டி, அதுவும் அவள்லாம் லால் தால் பாட்டி சூர்மான்னு ஒன்று பண்ணுவா, அதில் நெய் கொட்ட மாட்டா, நெய்யில் இதை கொட்டிடுவா, அப்படி நெய்யிடை நல்லது ஒரு ஷோரூம் மாதிரி அப்படியெல்லாம் இருக்குப்பா உங்கள் ஊரில். நான் எனக்கு வேணும் அப்படின்னு கிருஷ்ணர் அழறார். அப்புறம் அவருடைய அங்கவஸ்திரத்துலேருந்து கழட்டி அவளை காமிக்கிறார், அவள் எடுத்து பிடி, அவளா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது என்னையா இது, உங்கள் வீட்டில் நான் சப்பன் போக சாப்பிட்றேன், என் வீட்டு வாடகைக்கு வந்த அவளை நீ இப்படி சாப்பிட்றிய, கிருஷ்ணர் இப்படி வாயில் அவளை போட்டுக்கிறார், தெரியும் எதுக்கு வந்திருக்கார் குச்சேலர், கேட்கறதுக்கு மனசு வரலையேன்னு கிருஷ்ணருக்கு தெரியுது, வாயில் அவளை போடுறார். அங்கே சுஷீலா இருக்கா பாருங்க, அவள் கல் உரல்ல இப்படி அரைச்சின்னு இருக்கா. அப்போ அம்மா கிரைண்டர் வந்துடுது, சாதாரண சுங்கிடி புடவை, அது இப்ப பரம்பரா பட்டு, குழந்தைகள்லாம் அப்படி சாதாரணமா கோமணத்தோட விளையாடிட்டு இருக்க, எல்லாம் இப்ப நைடு ஹால் க்ளோத்ஸ் அப்படி ஆயிடு, இங்க ஒரு பிடி போட்டுண்டவுன்னா அங்க எஃபெக்ட், வீடெல்லாம் பார்த்தேன்னா சாதாரண வீடு பென்ட் ஹவுஸ், பென்ட் ஹவுஸ் இல்லை, அது என்ன 27 குழந்தைகளுக்கு ஒரு ஒரு ரூம் வச்சா ராஷ்டிரபதி பவன் தான் ஆயிடுறது. ரெண்டாவது பிடி கிருஷ்ணர் சாப்பிட போறார், ருக்மிணிக்கு தெரியறது அவ தானே வேர்ல்ட் பேங்க் சப்ளை பண்ணிட்டு இருக்கா, கிருஷ்ணர் கையை பிடிச்சி விட்டா பாருங்கோ, ரெண்டாவது பிடி சாட்டல் நம்ம வாத்துல 10 பாத்திரம் தேய்க்கிற நிலைமை வந்துடும். அந்த பரம்பரையில் வந்தவன் நான் வித்யாரண்யரே, பெருமாள் கிட்ட கூட நான் வாயை திறந்து கேட்க மாட்டேன், சாதாரண ராஜா கிட்ட என்னால கை கூப்பி நிக்க முடியுமா, எடுக்கிறார் தேசிகன்,
ಕ್ಷೋಣಿ ಕೋಣ ಶತಾಂಶ ಪಾಲನ ಕಲಾ ದುರ್ವಾರ ಗರ್ವಾನಲ ಕ್ಷುಭ್ಯ ಕ್ಷುದ್ರ ನರೇಂದ್ರ ಚಾಟು ರಚನಾ ಧನ್ಯಾನ್ನ ಮನ್ಯಾಮಹೇ ದೇವಂ ಸೇವಿತು ಏವ ನಿಶ್ಚಿತ ನಿಶ್ಚನು ಮಹೇ ಯೋಸೌ ದಯಾಳು ಪುರ ಧಾನ ಮುಷ್ಟಿ ಮುಚೇ ಕುಚೇಲ ಮುನಯೇ ದತ್ತೇಸ್ಮ ವಿತ್ತೇಶತಾಂ ಮುಷ್ಟಿ ಕುಚೇಲ ಮುನಯೇ ನಾ ಕುಚೇಲ ಮುನಿವರಿನ ಪರಂಪರೆಯಲ್ಲ ಬಂದವನ್ ಧನ್ಯಾನ್ನ ಮನ್ಯಾಮಹೇ ಐ ಡೋಂಟ್ ಕೇರ್ ಅವನ್ ಎವ್ಳೋ ಸ್ಟೈಫನ್ ಟೌನ್ಶಿಪ್ ಕೊಡ್ತಾ ಇನ್ನ ಎನಕ್ಕೆ ವರದಂದಾನ್ ಗ್ರೇಟೆಸ್ಟ್ ಆಚಾರ್ಯನುಡಿಯ ಕೆಬಿಲಿಟಿ ಬಾಕಿ ಯಾರುಡಿಯ ಲೈಫೋ ಬಾರುಂಗೋ ಏದಾವ್ ಆಚಾರ್ಯನ್ ಯಾರ್ಕಿಟ್ಟಿಯಾಗ ಪೊಯೆಟ್ಟಾ ಇರಂದಿರುಪರ್ ರಾಜಗುರುವಾ ಇರಂದಿರುಪರ್ ದೇಶಿಕನ್ ಇವ್ವಳವು ಜ್ಞಾನಿ ಪೋಗಾತ ಕಾರಣ ನಮ್ಮಾಳ್ವಾರೈ ಪಿನ್ಪಟ್ಟಿನಾರ್ ಎನ್ ನಾವಿನಿನ್ ಕವಿ ನಾನು ಒರುವರ್ಕ್ಕೂ ಕೊಡುಕಿಲೇನ್ನರ್ ನಮ್ಮಾಳ್ವಾರ್ திருவேங்கடமுடையான் ஒருத்தனுக்கு தான் கொடுப்பேன் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ என் நாவினின் கவி நான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன் அப்பேற்பட்டவன் சுவாமி சாதிக்கிற நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹஸ்திசைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம் என்னுடைய பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி வரதராஜர் தான் காஞ்சியில் இருந்தாலும் வரதன் சத்தியாகாலத்துக்கு வந்தாலும் வரதன் அங்கே வெறும் வரதன் இங்கே கொட்டே வரதன் அவ்வளோதான் ஆச்சரியமாக இருப்பார் நீங்கள் போய் சேவிச்சுட்டுவான் ஆனால் ஒன்று சுவாமி ஒருத்தருக்கு ஒரு ஒரு க்ஷேத்திர அபிமானம் இருக்கும் ஸ்ரீரங்கத்துக்காரால் கேட்டால் ரங்கந்தான் அப்படின்பா திருக்குறுங்குடிக்காரால் கேட்டால் நம்பி தான் அப்படின்பா என்டே குருவாயிரப்பா அப்படின்னு கேரளத்தில் கேட்டால் சொல்லுவா ஏழு குண்டல வாடான்னு அவா சொல்லுவா ஆனால் நான்லாம் தேசிகன் பரம்பரை எந்த பெருமாளை சேவிச்சாலும் இங்கே காஞ்சி வரதனை சேவிச்சா மாதிரி ஆகாது அந்த திருமுகத்தில் இருக்கக்கூடிய காந்தி அதில் இருக்கக்கூடிய பொன்முறுவல் அந்த பொன்முறுவலும் இதுக்கும் சட்டுன்னு யாருக்கும் வந்துடாது நாகப்பட்டினத்து பெருமாள் அழகு தான் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசன் அழகு தான் உப்பிலியப்பன் அழகு தான் ஆனால் எல்லாரும் எங்கள் வரதன் கிட்டேருந்து வாடகைக்கு எடுத்துட்டுருக்க அழகை அவர் தான் ஒரிஜினல் பேங்க் இவாள்லாம் லோன் வாங்கிட்டு இருக்கா ஒரிஜினல் அங்கே தான் காஞ்சி வரதனுக்கு நிகர் வராது அப்படின்னு அடியேன் அவாவாளுக்கு அபிமானம் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கணும் இந்த பெருமாள் அந்த பெருமாள் இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் நான் பரபிரம்மத்தை தான் தியானம் பண்ணுவேன் லைட்டை பார்த்தா தான் எனக்கு வெறும்னு அப்படியே லைட்டாக இருக்கணும் அப்படின்னா அவர்லாம் அடுத்த நிலை நிர்குணோ பிரம்ம உபாசகனால அந்த பேசிக் லெவல்லையே இருக்கேன் சகுண பிரம்மத்திலேயே இருக்கேன் அதுவே எனக்கு தடுமாற்றம் இல்லை வெறும் லைட்டை பாரு ஃபேனை பாரு அதில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை பாருன்னா அந்த அளவுக்கு நம்ம வளரலை எனக்கு இல்லை சுவாமி திரைலோக்கியமேதது அகிலம் என்ன வரதராஜ மச்சாசத்தில் அகி அகிலம் நரசிம்ம கர்ப்பம்ங்கிறார் எல்லாமே நரசிம்மர் இருக்கிற இடம் தான் அதுக்காக இப்போ தூணை பார்க்கும்போது நரசிம்மரா தெரியுற தூண் தான் தெரியுது அப்படிலாம் நம்ம அந்த லெவலுக்கு ப்ராக்ரெஸ் ஆகலே நம்ம ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட் சார் வென் ஐ சி எவ்ரி திங் ஐ சி காட் எவ்ரிவேர் சொல்கிறவர் பாப்பரா அப்படி சொல் பார்த்தவா யாராவது இப்படிலாம் பேசுவாளா அப்படிலாம் பார்த்துட்டா இப்படிலாம் பேச்சே வராது ஐ சி காட் எவ்ரிவேர் அப்படின்னா அவர் பார்க்கலேன்னு அர்த்தம் விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் அதனால அச்சா அப்போ சிங்க பூபாலன் ஒரு ராஜா அவன் வந்து ஆந்திரா ராஜா அவன் அப்ப வரும் வரும் இப்போ வரும் அபிதிஸ்தவம் இப்போ அந்த சிங்க பூபாலன் ஒரு ராஜா ஆந்திரால அவன் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே பட்டத்துக்கு வந்துட்டான் அப்பா போயிட்டார் அந்த காலத்துல ராஜா பரம்பரையில் எப்படின்னா அப்பா போயிட்டார்னா பிள்ளையோ தான் வரணும் பிள்ளையோ பெண்ணோ ரேர் கேசஸில் கேர்ள்ஸ் வருவோ இல்லாட்டா பிள்ளை வருவார் அதுதான் அந்த சிஸ்டம்மை தான் நம்ம அபாலிஷ் பண்ணிட்டோம் வேண்டாம் சுவாமி டெமோக்ரஸி நல்லவா எங்கேந்து இருந்தாலும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப் அங்கேயும் அப்படி ஆயிடுத்து ராஜ பரம்பரை மாதிரி ஆயிடுத்து அப்பா ஆனவனோ பிள்ளை அப்படி தான் இருக்குது அது வேண்டாம் சொல்லிட்டு இதுக்கு வந்தால் இதுவும் அப்படி ஆயிடுத்து அப்படி தான் இருக்குது அதனால் இந்த பிள்ளை சின்ன வயசுலேயே வந்துடுச்சு அது எம்பிஏலாம் படிக்க முடியல கன்சல்டன்ட் ஆக முடியல நான்லாம் வேடிக்கைக்கு இன்ஜினியரிங் படிக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸர் கேட்பார் யூ ஆர் கோயிங் டு டேக் அப் உபன்யாசம் ஒரு கன்சல்டன்சி பர் சார் ஐ வாண்ட் டு பிகம் அ கன்சல்டன்ட் அப்படிம்பார் அவர் சொல்லுவார் யூனோ ஹூஸ் அ கன்சல்டன்ட் அப்படிம்பார் ஐ டோன்ட் நோ சார் ஐ வாண்ட் டு பிகம் இஃப் ஐ ஹாவ் அ வாட்ச் அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு டு லுக் அட் த டைம் ஐ கால் அ கன்சல்டன்ட் அண்ட் ஆஸ்க் ஹிம் ஹவு டு லுக் அட் த டைம் ஹீ வில் டீச் மீ ஹவு டு லுக் அட் த டைம் அண்ட் ஹீ லாஸ் த வாட்ச் ஆஸ் த ப்ரைஸ் ஃபார் இட் அப்படிம்பார் கன்சல்டன்ட் அந்த மாதிரி இந்த சிங்க பூபாலன் சின்ன வயசுலேயே வந்ததுனால எம்பிஏலாம் படிக்க முடியல
கேட்டு, அது என்னது கேட்டா இல்லை கேட்டா இல்லை மேட் இல்லை ஜிமேட், ஜிமேட்டும் எழுத முடியல, கேட்டும் எழுத முடியல, பூனையும் பிடிக்க முடியல, மெரியையும் பிடிக்க முடியல. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு தூதுவனை விட்டு தேசிகன் எழுதினார். நீங்கள் பெரிய ஆச்சாரியனாச்சே, ஒரு ராஜா எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் எனக்கு ஸ்லோகமாக எழுதித்தாங்கோ அதை நான் படிக்கிறேன், கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறேன். அப்போ தேசிகன் எழுதித்தரர், அழகான நிறைய ஸ்லோகங்கள் அஞ்சு பாகமாக பிரிச்சிருக்கார், ரொம்ப பியூட்டிஃபுல். சுபாஷிதம் எல்லாம், சுபாஷிதம்னா சுபாஷிதம், நல்ல மீனிங்கை சொல்லக்கூடிய ப்ராவர்ப் சேயிங்ஸ்னு அர்த்தம். அதில் எடுக்கிறார், நிரவதி குணக்ராமே ராமே நிராக சிவாகசி ஸ்மரண முஷிதா லோகா லோகா வதந்தி சனந்தி கேவர் வரது நுஹித வரது நுஹிதம் வாலி துரோகம் மனாகப சர்ப்பணம் பரிமித குணே நஸ்பஷ்டாவத்யே முதா கிமுதா சுதே. எடுக்கிற பாருங்க, இந்த தான் ஸ்லோகம் சுபாஷித நீவி. சுபாஷித நீவியில் எடுக்கிறார் என்னன்னா, ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு ராஜா கெட்டவனை எப்படி பார்க்கணும், நல்ல வாழ் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் தேசிகன் ரொம்ப அழகாக சாப்டர் சாப்டராக பிரிச்சிருக்க. திருவள்ளுவரே பரம வைஷ்ணவர், தெரியும் இல்லையா, பரம வைஷ்ணவர் திருவள்ளுவர். நம்ம ஊர்லலாம் தான் அவருக்கு திருமண் போடாமல் பெரும் வெறும் நெத்தியோட அவரை பஸ்ஸில் ஒரு சாமியார் மாதிரி உட்கார வச்சிருக்கா. அவர் மயிலாப்பூரில் தான் இருந்தார், அது தெரியும் இல்லையா திருவள்ளுவர், ஹீ இஸ் ஒரிஜினலி அ மயிலாப்பூர் ரெசிடென்ட். லக்ஷ்மிபுரத்துக்கெலாம் வந்து போயிருப்பார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பெரிய வைஷ்ணவர். அக்ஷரங்கள் அதில் முதல் அக்ஷரம் எது, அதனால தான் பாஷ்யக்காரரின் முதல் ஸ்லோகம் என்ன ஸ்ரீபாஷ்யம் அகில புவன. பட்டர் அஷ்டஸ்லோகியில் என்ன எடுத்தார், அகாரார்த்தோ விஷ்ணு. திருப்பானாழ்வார் சாதிச்ச முதல் பாசுரம் என்ன, அமலநாதி பிரான் அகாரம். பிரணவத்தில் இருக்கக்கூடிய முதல் இது அகாரம். அதில் பிரணவத்தில் அகாரம், அக்ஷரத்தில் அகாரம், ஸ்ரீபாஷ்யத்தில் அகாரம், எல்லாத்துலேயும் அகாரம்தான். அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் தான் எடுத்துருக்கணும் முதல்ல, ஆனால் உயர் வர உயர்நலம் உயர்நலம்னு எடுத்துட்டார் நம்மாழ்வார். ஏன்னா அகாரத்தை முதல்ல சொல்லிட்டா பிரணவத்தை தன் வர்ணம் சொன்ன மாதிரி இருக்குங்கிறதுக்காக மாற்றி எழுதிட்டார். அதனால உயர் வர எழுதிட்டு மயர் வர எழுதிட்டு அயர் வர மாற்றி எழுதினார். ஆகுமா தான் அதுவும் அகாரம் இருக்கா, சரி இந்த அகாரம் இருக்கும்போது தமிழில் அக்ஷரங்கள் எது முதல்ல வரும், முதல்ல அப்படின்னு சொல்றதுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவோம், ஆதி. ஆறு குணங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறவனுக்கு பேர் என்ன, பகவான். முதல் குரல் என்ன, அகர. முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதை சொல்லிண்டு சொல்றார் அவர் நாஸ்திகர்னு. ஆதி பகவன் எப்படி உலகுக்கெல்லாம் முதலோ, அக்ஷரங்களுக்கு முதல் அகாரம், அகர முதல எழுத்தெல்லாம் உலகுக்கு ஆதி பகவனை போலே அப்படின்னு இருக்கு. அடுத்தா அந்த பகவானை அடையறதுக்கு பக்தி யோகம் சரணாகதின்னு ரெண்டு வழி சாஸ்திரம் சொல்றது. சரணாகதி இஸ் ஈஸி, பக்தி இஸ் குட் பட் ஸ்லைட்லி டஃப், சரணாகதி இஸ் வெரி ஈஸி. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றார், பிறவிக்கடலை நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் சேர்ந்து இறைவனடி சேரணும். அடுத்தா அந்த பெருமாள் யாரோட இருந்தா நம்ம சேவிக்கலாம், மகாலட்சுமியோட. மகாலட்சுமிக்கு தமிழில் பேர் என்ன, திரு. முயற்சி திருவினை, அந்த சரணாகதிங்கிற முயற்சி திருவினையாக்கும். துவயார்த்தத்தில் ரெண்டாவது பகுதி ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. என்ன சுவாமி வேணும், இதை விட உங்களுக்கு என்ன வேணும், அவர் வைஷ்ணவருங்கிறது. அவர் வாமனனை பற்றி ஒரு குரல்லாம் சொல்கிறார், அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லணும். வாமனனை பற்றி ஒரு குரல், குரல் வாய்ஸ், குரல் அப்படின்னா ஷார்ட் பாய்னு அர்த்தம், குரல் அப்படின்னா நடைன்னு அர்த்தம். திருமங்கையாழ்வாரை பார்த்து ஞான சம்பந்தர் கேட்டாராம், ஒரு குரலாய் ஒரு குரல் கூறும் ஒரு குரல் கூறும்னாராம். ஒரு குரல் கூறும் ஒரு குரல் கூறும், ஒரு குரல் கூறும்னா என்ன, ஒரு திருக்குறள் சொல்லு. ஒரு குரல் கூறும் குரல் கூறும், ஒரு குரல் கூறும் குரல் கூறும். சுவாமி ரிப்பீட் பண்ணுறார், அவருக்கு தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் அவர். ஒரு குரல் கூறும் ஒரு குரல் கூறும், இல்லை ஒரு குரல் வள்ளுவர் சாதிச்ச ஒரு குரல்,
அந்த குரல்ல சொல்லக்கூடிய வாமனனான குரலை பத்தி ஒன்னு பாடியிருக்காரே, அதை கூறும், குரல் கூறும், குரல் கூறும். அதனாலதான் ஒரு குரலாய் மூவடி மண் வேண்டி இருநிலத்தேன் ஆழ்வார் சாதிச்சார் பிரபந்தம் திரு காழிச்சீராம விண்ணகரத்துல. அதனால எடுக்கிறார் இங்க சுபாஷிதத்துல தேசிகன், ராமன் வாலியை வதம் செய்தான் தப்புங்கிற, தாட்டகையை வதம் செய்தான் தப்புங்கிற, இதெல்லாம் ராமர் மேல தப்பு கண்டுபிடிக்கிறே. தெரிஞ்சுக்கோ சிங்கபூபாலா, ஒரு ராஜாவா இருந்து மத்தவா மேல தப்பு கண்டுபிடிக்காத. ஃபர்ஸ்ட் டர்ன் த ஃபிங்கர்ஸ் டுவர்ட்ஸ் யூ. நீ என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு திருந்தி போனியான இன்னொருத்தரை பார்த்து தப்பு சொல்லு. ஏன்னா பல பேர் இந்த உலகத்துல ராமனை தப்பு சொல்றா, சொல்றவா எல்லாரும் ஒழுங்கா, ராமன் இப்படி செய்தான் அப்படி செய்தான், பத்னிக்கு துரோகம் செய்தான் அப்படின்னு சொல்றவாளுக்கு ஒரு பத்னி தானே இருக்கணும். ராமன் தவறு செய்தான் யாராவது சொன்னா, ராமன் சேத்துவை கட்டினானா அப்படின்லாம் கேட்டா, ராமன் ஒரு பத்னிக்கு துரோகம் செய்து விட்டான்னா, இவர்கள் ஒரு பத்னியோட தானே இருக்கணும். நம்ம ரெண்டு மூணு பத்னியோட இருந்துட்டும் ராமன் பத்னிக்கு துரோகம் செய்தானா, நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அபுதாபியிலேருந்து துபாய் ரோட்ல போனேன், பை ரோட் அபுதாபி டு துபாய் போகும்போது ஒரு பெரிய அரண்மனை, தொடர்ந்து சின்ன 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 வீடு ஒரு 20 வந்தது ஒரே மாதிரி. இது என்ன சுவாமி ஒரே மாதிரி குவார்டர்ஸ் மாதிரி கட்டி, இல்லை இல்லை அங்கே இருக்கிறவர் ராஜா, அவருக்கு 20 பத்னிக்காக கட்டி விட்டுருக்கார். அதுதான் சின்ன சின்ன வீடான்னு கேட்டபோது ஆமான்னு விட்டார் அவர், லிட்ரலாகவே சொல்லிவிட்டார் ஆமாதா சார். அதனால ராமனை பற்றி தப்பு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி? அடுத்தது எடுக்கிறார், உத்பதா துர்னதாஹா கேச்சித் பபுசுபங்க பிரமா விழாக தடஸ்தானபி நிக்னந்தி தரசா பின்னசேதவஹா அப்படிங்கிறார். அதாவது எப்பவுமே தப்பு நிறைய பண்றவா என்ன பண்ணுவாளாம், அவ தப்ப யாராவது சொல்லிட போறாளேங்கிறதுக்காக எதிராளி மேல தப்பு சொல்லிடுவாள், ஐ வாண்ட் டு சார்ஜ் ஹிம் அப்படின்னா எல்லாரோட அட்டென்ஷன் அவர் மேல போயிடும் பாருங்க, இவர் தப்பு பண்ணதே தெரியாதான், அப்படிலாம் பண்ணாதே அப்படிங்கிறார் தேசிகன். அடுத்து இருக்கிறார், கேனசி திருத்தந்த கிருத்தியேன குலகோத்திர விமர்தினா மதேன பகுதாபின்னம் மாதங்க மன்யதே ஜனஹா. நீ ராஜாவானவுன்னு சிங்கபூபால எங்கெங்கெந்தோ சன்னியாசி வருவர், நான் உனக்கு இதை பண்றேன், உனக்கு வழி காட்டுறேன், உனக்கு ஹோமம் பண்றேன் அப்படின்னு பண்ணாத. ஒரு காலில் நின்று தபமெல்லாம் பண்ணி காமிப்பார். இவர் ஒரு கொக்கு, கொக்கு ஒரு காலை மேலே வச்சுன்னு இன்னொரு காலை கீழே வச்சுன்னு இருக்கும், பக்கத்தில் இருக்க மீனுக்கெல்லாம் தெரியாது, மேலே தூக்கின்னு இருக்க கால் அப்போ தான் அது மேலே அகப்படும். அந்த மாதிரி இந்த சன்னியாசிகள் ஒத்த காலை தவம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றை பிடிச்சி போட்டுருவா உள்ள, இவாளை நம்பாதே அப்படின்னு அந்த காலத்தை எடுக்கிறார். இந்த சன்னியாசிகள் பற்றி அந்த காலத்தில் மட்டவிலாச பிரகசனம்னு ஒரு நாடகம் என்ன நான் சொல்கிறது, ஒரு 1600 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் எழுதியிருக்கார். என்னென்னா அந்த காலத்தில் பௌத்தாள் ரொம்ப ஜாஸ்தியான், பௌத்தாள் செய்வாள்லாம், அதை கண்டன மன்னனுக்காக எழுதுறார். ஒரு ராஜா ஒரு சன்னியாசியை பார்த்தாராம், சன்னியாசியுடைய பல்லெல்லாம் செவந்திருந்துதான். என்ன சார் இப்பெல்லாம் பெரிய வார்னிங்காக போடணுங்கிறா, நீங்கள் என்னென்ன வாயில் என்னமோ போட்டிருக்கல என்ன? இல்லை வெத்தலை பாக்காக்கும் போட்டேன் அப்படின்னாரா. சன்னியாசி வெத்தலை பாக்கு போடலாமா, ஏன் வெத்தலை பாக்கு போட்டேள்? இல்லை கொஞ்சம் நேற்று அசைவம் சாப்பிட்டேன். இதெல்லாம் அந்த சான்ஸ்கிரிட் ட்ராமாவில் வருது. எதுக்கு அசைவமா நீங்க சாப்பிட்டேளா? இல்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பானம் பருகினேன். இது 1600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிராமா, மட்டவிலாச பிரகசனம்னு பேர், படிச்சு பாருங்க. இப்ப என்ன சுவாமி இப்ப நடக்கிறத சொல்றாப்புல இருக்கே, அப்பவே அது உண்டு, அது ஒண்ணு உண்டு, இப்ப பல 100 உண்டு. அதனால இப்படி எடுக்கிறார், எடுத்த உடனே அந்த சிங்கபூபாலனுக்கு எழுதி அமைச்சுடுறார். அப்போ ஒரு நாள் காலக்ஷேபத்துல அவருடைய திருக்குமாரர் குமாரவரதாச்சாரியார் ஒரு ஸ்லோகம் எழுதுறார், ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவி கார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. சிஷ்யர்களை பார்த்து சொல்றார், சிஷ்யாள் சிஷ்யகோஷ்டியே, இது எந்த திருத்தகப்பனார் எங்க ஆச்சாரியன் பித்ரே பிரம்மோபதேஷ்டேமே குரவே தெய்வதாயச்ச பிராப்யாய பிராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம். எங்கள் அப்பாவா ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய தேசிகன் மேலே நான் எழுதிய தனியன் இது. சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீபாஷ்ய கீதாபாஷ்ய சம்ஸ்கிருத ஸ்லோகங்களுக்கு முன்னாடி இந்த தனியனை சேவிங்கோ.
பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர் சொல்றார். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். இந்த தனியன தமிழ் பிரபந்தத்துக்கு முன்னாடியும் தமிழ் பகவத் விஷயத்துக்கு முன்னாடியும் சேவிங்கோ. அச்சா அதான கையோட புக்கா ஹரிஹரா புக்கா, புக்காவின் பிள்ளைக்கு கம்பன்னா அப்படின்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கம்பன்னா மதுரையின் ஸ்டேட்டை தெரிஞ்சுக்கிறார். ஏன்னா மதுரா விஜயம்னு ஒத்தி எழுதினா பேர் என்ன, கங்காதேவி. அவ எழுதின காவியம் ஸ்ரீரங்கத்தில் எப்படியெல்லாம் நடந்திருக்குங்கிறத கம்பன்னா தெரிஞ்சுக்கிறான். அவன் நேரம் என்ன பண்ணுறான், மதுரை மேலே ஒரு அட்டாக் பண்ணுறான் இந்த துருஷ்கர்கள் எல்லாம் விரட்டுறதுக்கு. அப்போ தேசிகனுக்கு தெரிய வருது, அவர் சத்தியாகாலத்தில் இருக்கார், கொப்பன்னா கம்பன்னா வந்து ஓட்டிட்டார் துருஷ்கால மதுரையிலேருந்து. இப்போ ஸ்ரீரங்கத்து பெருமாள் தான் இப்படி சுற்றின்னு இருக்கார். என்ன இது சொன்ன ஞாபகம் இருக்கா, திருக்கோஷ்டியூர், அழகர் கோவில், ஜோதிஷ்குடி, திருமால், அதான் அழகர் கோவில்னா திருமாலிரும் சோலை, கேலிக்கட், கோழிக்கோட், திறக்கநம்பி, மேலக்கோட்டை, சந்திரகிரி கோட்டை, திருப்பதி, அப்படி போயிட்டு இருந்திருக்கார். தேசிகனுக்கு தெரிய வருது ஸ்ரீரங்கநாதர் அங்கே இருக்கார், மதுரையிலேருந்து துருஷ்காலை விரட்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கா, விரட்டுறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கும் போது அப்போதான் தேசிகன் எடுக்கிறார். கம்பன்னாங்கிற அந்த ராஜாவுக்கு ஒரு பெஸ்ட்டு பிராமண தோழன் இருந்தான், அவனுக்கு கொப்பண்ணான்னு பேர். அந்த கொப்பண்ணா செஞ்சிக்கோட்டையில் இருந்தான் இங்கே பக்கத்தில். அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினார், கொப்பண்ணா நீ பெரிய ஆள், எப்படியாவது எங்கள் ரங்கநாதரை சண்டை போட்டு திருப்பதியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஏழை பண்ணிட்டு வந்து மறுபடியும் உற்சவங்களெல்லாம் தொடங்கணுங்க, எப்படியாவது ஏற்பாடு பண்ணு. எல்லாருக்கும் பயம் இருக்கும் இல்லையா, துருஷ்கால் எப்படி ஜெயிக்கிறது, ஏன்னா அவள் கையில் சோடா பாட்டில் இருக்குது, ஆசிட் பாட்டில் இருக்குது, சைக்கிள் செயின் இருக்குது, பிளேடு இருக்குது, எப்படி ஜெயிக்கிறது, பயம் முதல்ல போகணும். ரவீந்திரநாத் டாகோர் என்ன சொன்னார், வேர் தெர் இஸ் அ மைண்ட் வித்தவுட் ஃபியர், பயம் முதல்ல போகணும், எதுக்குமே பயம் இருக்கக்கூடாது சுவாமி, தைரியமாக சொல்லணும், ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. தைரியமாக சொல்லும் போது ஹர்ட் பண்ணக்கூடாது, ஆனால் தைரியமாக சொல்லணும். சரி, ரெண்டையும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியும், பிராக்டிஸ். அதனால தேசிகன் என்ன பண்ணார், பயம் போகணும், பீதி போகணும், அதுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணார், அபீதி ஸ்தவம். களி பிரணதி லக்ஷணை கலித சாக்கிய லோகாயதை துருஷ்கயவனாதிபிர் ஜகதி ஜும்பமானம் பயம் பிரகிருஷ்ட நிஜ சக்தி பிரசபம் ஆயுதை பஞ்சபி க்ஷிதி த்ரிதசரக்ஷகை க்ஷபய ரங்கநாத க்ஷணாத். ரங்கநாதா, உன் கோவில்ல உற்சவம் நடக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பாடுபாடு நாங்க பட்டுருக்கோம், கொப்பண்ணாக்கு நான் எழுதி அனுப்புறேன், ரங்கநாதா உன்னுடைய பஞ்ச ஆயுதங்களின் வலிமை இவர்களுக்கு வந்து துருஷ்கர்களை விரட்டி உன்னுடைய உற்சவ விக்கிரகத்தை திருப்பதியிலிருந்து செஞ்சி வழியாக அழிகமணவாளத்துக்கு ஏழை பண்ணி வடதிருக்காவேரி தாண்டி ஸ்ரீரங்கத்து அடையவளஞ்சான் சித்திர உத்தரவீதிகளை தாண்டி கருட மண்டபத்துக்குள்ள காயத்ரி மண்டபத்துக்குள்ள ஏழி சேஷபீட்டத்துக்கு மேலே திருமணத்தூண்கள் நடுவே அந்த பெருமாளுக்கு முன்னாடி மறுபடியும் இதே விதத்தில் நீ சேவை சாதிக்கணும், அபீதி ஸ்தவம் எழுதினார். அதை படிச்சு கேட்டு கொப்பண்ணா என்ன பண்ணார், அப்படியே ஆர்மியோட கிளம்புறார், துருஷ்கால விரட்டி அடிச்சார். அது நடக்கிற சமயத்தில் தேசிகனுக்கு தெரிய வருது, இட் இஸ் ஹை டைம் வி கம் பேக் டு ஸ்ரீரங்கம். அதுக்கு முன்னாடி என்ன பண்றார், அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 95-96 96 இயர்ஸ், எப்படி இருந்திருப்பார் பாருங்க, நம்ம அப்பா தாத்தா மாதிரி வச்சுக்கோங்க, முடியாத வயசு, எவ்வளவோ கிரந்தங்கள், 100க்கு மேல கிரந்தங்கள் சாதிச்சாச்சு. அப்பதான் வருத்தப்பட்டார், ஐயோ இந்த கலியுகத்துல போக்க பார்த்தா ஆச்சாரம் குலைஞ்சு போயிடும், அனுஷ்டானம் குலைஞ்சு போயிடும், ஞானத்துக்கு வழியே இருக்காது, இப்பேற்பட்டவாளுக்கு சரணாகதியை பத்தி தீர்க்கமா சொல்லணுமே, இவ்வளவு கஷ்டமான கிரந்தங்கள் எழுதின சுவாமி தன்னுடைய அனுபவங்களையெல்லாம் திரட்டி போட்டு
ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் அப்படிங்கிற ஆச்சரியமான 32 அதிகாரங்களோடு கூடிய ஆச்சரியமான கிரந்தம் ரகசியத்ரய சாரம். ஒரு வாட்டி காலக்ஷேபம் பண்ணிடலாம், நம்ம லெவலே ஏறிடும். எல்லாம் எதிர்பார்ப்பு தான், அதே மாதிரி இருக்கணும்னு இருந்துருந்துடலாம். 32 அதிகாரங்களோட சாதிச்சார். அதில் தான் சில இடங்களில் சிலர் இப்படி சொல்லுவர் அப்படின்னு எழுதுவர். சிலர்னா யாருன்னா அவருடைய கருத்துக்கு ஒத்து வராத சில கருத்துக்களை சொன்னவர். இதில் தான் நம்ம வடகலை தென்கலை, வடகலை சாலை தென்கலை சாலை, தேசிக சம்பிரதாயம், பிள்ளலோகாச்சாரியார் மணவாள மாமுனிகள், தென்னாச்சாரிய சம்பிரதாயம், இதுக்குள்ள பேதம், இதெல்லாம் பேதங்கள்லாம் சொல்லிட்டு தேசிகன் சொல்றார், எம்பெருமானார் பின்பு வந்துள்ளாரில் அபிப்பிராய பேதம் இல்லை. ராமானுஜர் பின்னாடி வந்தவாள்ல அபிப்பிராய பேதம் கிடையாது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் நாட் தேர். அவர் எழுதியிருக்கார், யோஜனா பேதம் தான் உண்டு. யோஜனா பேதம்னா எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் மகாபாரதத்துலேயும் சொல்றேன்னா நாழி ஆயிண்டே இருக்கு, இன்னும் நான் கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லணும். அதனால் நீங்கள் ரகசியத்திரை சாரம் யாரெல்லாம் கேட்க போகிறீங்களோ உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எல்லாத்தையும் இப்போவே அவுத்து விட்டுட்டு அப்புறம் அந்த கிளாஸ்க்கு யாரும் வரமாட்டேன். ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்தில் சுவாமி தேசிகன் எடுக்கிறார், பக்தி பிரபத்தி. பக்தினா என்ன சுருக்கமாக சொல்கிறேன், நேற்று அத்வைத விசிஷ்டாத்வைத்தம் சொன்ன மாதிரி இப்போ பக்திக்கும் சரணாகதிக்கும் வித்தியாசம் சொல்லின்னு வர போகிறேன். டக்கு 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 நீங்கள் டைஜஸ்ட் பண்ணிகிட்டே வரணும் விஷயங்களை. கொஞ்சம் அப்படி அசந்தேள்னு வச்சு அப்படி திரும்பி இப்படி திரும்பி வண்டி அங்கே போகிறதே இப்படி போகிறதேன்னு பார்த்தா விட்டுருவேள். ஞான யோகம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில், கர்மயோகம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது 2 வயசு குழந்தை, 1.5 வயசுலேயே அம்மா பல்லு தேய்க்க ஆரம்பிக்கிறா. இப்போலாம் பார்த்தேன்னா சின்ன ப்ரஷ் ஒன்று கிடைக்காது, குழந்தைகளுக்குன்னு ஒரு ப்ரஷ் தேய்ச்சி விடுறா, தேய்ச்சி விட்டுடுறா. 6வது வயசுல குழந்தை ஸ்கூலுக்கு போறது. அப்போ டீச்சர் சொல்றா, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் மிஸ், யூ நோ வை வி பிரஷ் அவர் டீத் சோ தட் தி ஜெர்ம்ஸ் கோ அவே. குழந்தைக்கு முதல்ல கர்மா கற்றுக் கொடுத்தாச்சு பிரஷ். அது எதுக்காக பண்றோங்கிற ஞானம் அப்புறம் வருது. கர்மயோகம், கர்மாக்கள், எதுக்கு பண்றோங்கிற ஞானம் ஞான யோகம். கர்மயோகம் ஞான யோகங்களை அங்கங்களாக கொண்ட ஒரு யோகத்துக்கு பக்தி யோகம்னு பேர். பக்தி யோகம்ங்கிறது ஒரு பஸ், அந்த பஸ்ஸுக்கு 2 வீல் தான். இல்லையே சுவாமி எங்க பி இது 2-4 வீல் இருக்கே, இதை தான் வேண்டாங்கிறது. ஒரு புரியறதுக்காக சொன்னா அப்படியே எடுத்துக்கப்படாது. இப்போ கொக்கு வந்து பால் வெள்ளை அப்படின்னா காபி போடும்போது கொக்கையா வச்சுக்க முடியும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்ததை அதோட நிறுத்திக்கணும். ஒரு பஸ்ஸுக்கு 2 வீல், அந்த பஸ்ஸுக்கு பக்தி யோகம்னு பேர். அந்த 2 வீலில் 1 வீலுக்கு கர்மயோகம்னு பேர், 1 வீலுக்கு ஞான யோகம்னு பேர். அர்த்தம் என்ன? கர்மயோகத்தால் மட்டும் பெருமாள் அடைய முடியாது, ஞான யோகத்தால் மட்டும் பெருமாள் அடைய முடியாது. கர்ம ஞான யோகங்களை அங்கங்களாக கொண்ட பக்தி யோகத்தின் மூலமாக தான் பெருமாளை அடைய முடியும். இது ஒரு வழி. 2வது வழி, பெருமாள் மூலமாகவே பெருமாள் அடையிறது. பக்தி யோகத்தில் என்ன ஆயிடுறது? கர்ம ஞானங்களை அங்கமாக கொண்ட பக்தி யோகம் மூலமாக பெருமாள் அடையிறோம். சரணாகதியில் பெருமாள் மூலமாகவே பெருமாள் அடையிறோம். பெருமாள் தான் பஸ், பெருமாள் தான் டெஸ்டினேஷன், அவர் தான் உபாயம், அவர் தான் உபேயம். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் பக்தி யோகம் சாத்தியோபாயம், சாத்தியோபாயம்னா நம்ம எஃபர்ட் எடுக்கணும். சரணாகதி சாத்தியோபாயத்தில் செலுத்தின சித்தோபாயம். இப்போ காற்று எல்லா இடத்துலையும் இருக்கு, இருக்கா? அதனால தானே இருக்கோம் இல்லையா? அப்பப்போ அப்போ இப்படி தேடுறோம், காற்று வருதா இல்லையான்னு பார்க்குறோம், காற்று இருக்கு. ஆனால் இப்போ என் சைக்கிள் டியூப்ல காற்று இருந்தால்தான் சைக்கிள் ஓடும், ஆனால் டியூப்ல காற்று போயிடுறது. நான் சொல்றேன், எங்கும் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்றே என் டியூபுக்குள் புகுவாய். போகுமா? எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, ஆனால் போகாது. என் வண்டி நகரணும்னா டியூபில் காற்று இருக்கணும், டியூபில் காற்று இருக்கணும்னா எங்கும் இருக்கக்கூடிய காற்றை பம்பு மூலமாக நான் எஃபர்ட் போட்டு உள்ளே போட்டால் எங்கும் இருக்கக்கூடிய காற்று டியூபுக்குள்ளே போய்டுறது.
அந்த காத்து இருக்கிறபடியால் தான் வண்டி ஓடுறது. ஆனால் அந்த காத்து டியூபில் இருக்கிறபடியால் தான் என் வண்டி ஓடுறது. பிரபத்திங்கிற அந்த டியூபு சாத்தியோபாயம், பெருமாள்ங்கிற காற்று சித்த உபாயம். அவரை நம்ம விஸ்வாசம்ங்கிற பம்பில் அழுத்தினா எங்கும் இருக்கக்கூடிய சித்த உபாயமான பெருமாள் பிரபத்தியான டியூப்னு சொல்லக்கூடிய சாத்திய உபாயத்தில் போய் நம்ம வழியை நடத்துவார். மொத்தத்தில் இப்போ நம்மளை கொண்டு சேர்த்தது பெருமாள் தான், சித்தோபாயம்தான். ஆனால் நம்ம பண்ணின பிரபத்திக்குள்ளே அவரை உள்ளே அடக்கி வச்சுருக்கோம். ஏன் சுவாமி பெருமாளை அடக்க முடியுமான்னு கேட்டால், பெருமாள் அந்த ஆசைக்கு அடங்குவான். ஐயோ நீ என்னை பார்த்து கை கூப்பிட்டியே, உன்னை நான் கொண்டு போகிறேன், கை கூப்பணும். இதில் என்ன ஆகிடும், பிரபத்தி எல்லாம் வசத்தின்னு சொல்லிவிட்டு பிரபத்தி செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டா தேசிகன் என்ன கேட்குறார், பண்ணக்கூடாத விஷயத்தையா இவ்வளோ நாள் படிச்சுட்டுருக்கோம். இப்போ மெனக்கெட்டு டிவியிலெல்லாம் பிரபத்தி, சரணாகதி, 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 சரணாகதி முக்கியம், சரணாகதி செய்ய வேண்டும், வேண்டும் பகவான் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் ஒன்று சரணாகதி பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாங்கிறத பற்றி இது நாளை தெரிஞ்சுடணும். எப்படி நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்க, பண்ண வேண்டாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கவே வேண்டாமே ஒன்றும். இதில் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் அவா சொல்லக்கூடிய நல்ல கருத்து என்னென்னா, இந்த ஆத்மா யாருடையது, பெருமாள். இப்போது யாரோடதோ ஒரு பெரிய ராஜா இருக்கார், அவர் தம் வைரக்கல்லை துளைச்சுடுறார். வைரத்தை பார்த்தோட ஏ என் வைரம் அப்படின்னு அவரை எடுத்துன்னு போயிடுவார். இந்த ஜீவாத்மா பெருமாளுடைய சொத்து, அவர் எடுத்துப்பார். இந்த ஜீவாத்மா என்ன போய் பெருமாள் இருக்க நான் உன்னுடைய சொத்து என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு எதுக்கு சொல்லணும்னு கேள்வி, கரெக்டு கேள்வி தான். ஒரு உடையவன் கிட்ட ஒரு உடைமை போய் சொல்ல வேண்டாம். ஆனால் வைரத்துக்கும் ஜீவாத்மாக்கும் வித்தியாசம். வைரம் அச்சேத்தனம், ஆனால் இந்த ஜீவாத்மா சேத்தனமாச்சே. இப்போ ஹவு வில் ஐ டிஃப்ரென்ஷியேட் அ நான் லிவிங் பீங் அண்ட் அ லிவிங் பீங்? வென் ஐ ப்ரீத் அண்ட் இட் டசன்ட் ப்ரீத், ஐ கேன் டெல் ஐ எம் லிவிங், தட் இஸ் நான் லிவிங். வென் ஐ கேன் திங்க் அண்ட் தட் டஸ் நாட் திங்க், ஐ கேன் சே தட் ஐ எம் அ லிவிங் பீங். இப்போ வைரமும் சரணாகதி பண்ணாது, ஜீவாத்மாவும் பண்ணாதுன்னா அச்சேதனமும் சேத்தனமும் ஒன்றாயிடுறதே. இப்போ நான் அச்சேதனத்தை விட வேறுபட்டவன்னு காண்பிக்க ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் அப்படி பண்ணிட்டா சில ஆச்சாரியால் என்ன சொல்கிறா, அகங்காரம் வந்துருமா, நான் என் ஆத்மாவை பெருமாள் கிட்ட சமர்ப்பித்தேன், அகங்காரம் வந்துருமா. அதுக்கு தான் தேசிகன் சொல்கிறார், கொடுக்கும் போதே அகங்காரத்தை விட்டுடு. அகம் மத்ரக்ஷண பரஹா, மத்ரக்ஷண பலம் ததா. இன்னொன்னும் அவன் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சில ஆச்சாரியர்கள் சொல்லுவா, எம்பெருமானார் அன்னைக்கே எல்லாருக்கும் சேர்த்து சரணாகதி பண்ணிட்டு போயிட்டார். அவர் நம்ம இப்போ எம்பெருமானார் சொத்தாயிட்டோம், நம்ம எதுக்கு பண்ணணும், கரெக்டாக கேள்வி. ராமானுஜதாசன்னு சொல்லிக்கிறோம், ராமானுஜர் தான் எல்லாருக்கும் சரணாகதி பண்ணி போயிட்டார். வைஷுடை டு மாஸ் சரணாகதி அங்கே நடந்துடுத்து, நம்ம எதுக்கு பண்ணணும். தேசிகன் கேட்குறார், ராமானுஜர் சாப்பிட்டுட்டும் போயிட்டார், நம்ம சாப்பிடாமல் இருக்கோமோ. அர்த்தம் என்ன, அங்கே ராமானுஜரை பார்த்து பெருமாள் சொன்னார், உன் உடைமைகளுக்கெல்லாம் மோட்சம் அப்படின்னா என்ன, உன்னோட சம்பந்தம் வச்சுக்கிறவான எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். நம்ம செய்கிற கடமையை விடக்கூடாது. ராமானுஜரான ஆச்சாரியன் எல்லாருக்கும் பண்ணிட்டு போயிட்டார்னா ராமானுஜருக்கு அப்புறம் ஆச்சாரியனே தேவையில்லையே. இவ்வளவு ஆச்சாரியாள் வந்துட்டு இருக்கான்னா அவளுக்கு வேலையே இருக்காதே. இல்லை சுவாமி, எல்லாத்தையும் என் பெருமானார் பார்த்துன்னு போயிட்டா நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன்னு உட்காந்தா எப்படி. அதனால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான்னா, ஒரு மலையை விட்டு இன்னொரு மலை ஒரு சிங்கம் தாவருது, புழுக்கு சக்தி இல்லை, புழு என்ன பண்ணிக்குமா, சிங்கத்து காலில் போய் பிடிச்சுண்டா இந்த மலையிலேருந்து அந்த மலை தாவும். தேசிகன் சொல்கிற நிச்சயமாக எம்பெருமானார் சம்பந்தம் இருந்தால் மோட்சம் உண்டு, அது அபிமானம். இப்போ அபிமானம்னா என்ன தெரியுமோ, ஐயோ உங்கள் தாத்தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ பேரன் அசடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தாத்தாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எப்படி இருந்தாலும் தேவையில்லைன்னு விட மாட்டார். உங்கள் தாத்தா அப்படி இருந்தார், அதுக்கேற்ற மாதிரி நீ இருக்க வேண்டாமான்னு கேட்பார். ராமானுஜர் அப்படி இருந்தார், நம்மளும் அந்த மாதிரி முயற்சிக்க வேண்டாமா? வாட் வில் ஹேப்பன் டு அவர் எஃபர்ட்ஸ் இஃப் வி டோன்ட் டேக்? நம்ம மாத்துல குழந்தைக்கு என்ன சொல்லுவோம், இதை பாருடா உனக்காக ஹைக்ரீவருக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், அவ்வளோதான் என்னால் முடியும், இனிமேல் படிக்க வேண்டியது உன் பொறுப்பு. இப்போ தாயார் சொல்கிறான்னு வச்சுங்க, இதை பாரு நீ பெருமாள் படிக்கலாம் படிக்காத எல்லாம் பெரு ஹைக்ரீவரே பார்த்துப்பார், ராமானுஜர் பார்த்துப்பார். ஆனால் நம்ம எஃபர்ட் இருக்கணும் இல்லையா, நம்ம நல்லவனாக திருந்தி சரணாகதி பண்ண வேண்டாமா? இஸ்இன்ட் இட் எவ்ரி ஒன்ஸ் இண்டிவிஜுவல் டியூட்டி அப்படின்னு தேசிகன் கேட்குறார். அதுக்கு தென்னாச்சார் இதெல்லாம் ரகசியத்திரை சாரத்தில் வரும், கேள்வி பதில் கேள்வி பதில்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், உங்கள் மனசில் என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ தீர்ந்து போயிடும் அதை கேட்டேன்னா. அதுக்கு தேசிகன் சாதிக்கிறார்,
அதுக்கு சில ஆச்சாரியால் கேட்குறா. இன்னும் ரெண்டு நிமிஷத்தை நிறுத்திடுவேன், அப்புறம் மேலே கதை நகரும், கவலைப்படாதீங்க. சில ஆச்சாரியால் கேட்குறா, ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலே சரணாகதி தான். நீ பகவான் இருக்கருன்னு தெரிஞ்சுக்கும், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கும், ஒண்ணுமே பண்ணாமல் இருந்தாலே சரணாகதி. கைங்கரியம் பண்ணு போறோம், சரணாகதின்னு ஒண்ணு தனியா பண்ண வேண்டாம், ஒண்ணுமே பண்ணாமல் இருந்தால் சரணாகதி. ஏதாவது பண்ணிட்டாதான் ப்ராப்ளம், மதி பிராந்தி, யூ ஆர் ஆக்சுவலி இன் அ கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட். நீ சரணாகதி பண்ணிட்டியான உனக்கு கன்ஃபியூஷன் வந்துடுது. ஐயோ, இது பெருமாளோட சொத்துன்னு தெரிஞ்சுக்கல, பெருமாளுடைய சொத்தை அவர்கிட்டயே கொடுத்துடுறோம், இந்த கன்ஃபியூஷன்லாம் வருது. நீ சரணாகதி பண்ணிட்டியான கன்ஃபியூஷன், ஏதாவது ஆக்ஷன், சரணாகதிங்கிற ஆக்ஷன் நடந்துடுத்தான கன்ஃபியூஷன், ஒன்றுமே பண்ணாத அதுதான் பெஸ்ட்டுங்கிறார். அதுக்கு தேசிகன் கேட்குறார், ஒன்றுமே பண்ணாத இருக்கிறதும் ஒரு ஆக்ஷன் தானே. இப்போது ஒருத்தர் பல் தேய்க்கிறார், ரெண்டாவது நாள் பல் தேய்க்கிறார், மூணாவது நாள் பல் தேய்க்கலை, நாலாவது நாள் தேய்க்கிறார். அவர் என்ன சொல்லுவார், முதல் நாள், ரெண்டாவது நாள், நாலாவது நாள் பல்லு தேய்ச்சேன், மூணாவது நாள் பல்லு தேய்க்கலை. பல்லு தேய்க்கலைங்கிறதும் ஒரு வர்க் தானேங்கிறார். பல பேர் என்ன சொல்லுவா, சார் நீங்கள் ராத்திரியெல்லாம் தூங்கினேல, இப்போ என்ன பண்ணுறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சார். எதுக்கு ரெஸ்ட்டு, இல்லை ராத்திரி ரெஸ்ட் எடுத்துனேன், அது டயர்டாகிடுது, அதனால் இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்பா. ரெஸ்ட் எடுத்துக்கிறதே ஒரு ஆக்ஷனாக இப்போ எடுத்தே. தேசிகன் கேட்குறார், நீ ஒன்றுமே பண்ணாமல் இருப்பேன்னு சொல்கிறதும் வசத்தினா, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதும் ஆக்ஷன் தானே. அதுக்கு அவர் சொல்கிறார், பெருமாள் அப்படியே மோட்சம் கொடுப்பார். தேசிகன் கேட்குறார், சார் உன் வழிக்கே வர, பெருமாள் ஒன்றுமே பண்ணாதவாளுக்கும் மோட்சம் கொடுக்கணும், சரணாகதி பண்ணணும்னு இல்லை, பண்ணாதவனுக்கும் மோட்சம் கொடுக்கணும். இப்போது பெருமாள் எண்ணம் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ பெருமாளுக்கு என்ன எண்ணமாக இருக்கலாம், என் வைகுண்டத்துக்கு வரவன் பரநியாசம் பண்ணியிருக்கணும். பரநியாசம்னா என்ன, சரணாகதி, சரண்டர் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது ஆப்ஷன், சரண்டர் பண்ணியிருக்க வேண்டாம், நாட் நெசசரி. இட் இஸ் நெசசரி ஒரு ஆப்ஷன், இட் இஸ் நாட் நெசசரி ரெண்டாவது ஆப்ஷன். இதில் எந்த ஆப்ஷன் நமக்கு தெரியாது. பெருமாள் என்ன சொல்லியா வச்சார், கனவில் வந்து பிரத்யட்சமாக, கேட்டுக்கொள்வாய் மகனே, இதுதான் என்னுடைய ரூல்னு அவர் சொல்லலை. அவர் என்னன்னு தெரியல. இப்போ வைகுண்டத்துக்கு போனால் தான் தெரியும் நமக்கு. இப்போ வைகுண்டத்துக்கு போனோன்னு வச்சுங்கோ, அப்போ பெருமாள் சொல்வார், பரவாயில்லையே நான் பரநியாசம் பண்ணிக்கோன்னு சொன்னேன், நீ பண்ணின்னு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ ஒன்றும் தெரியாது. தேசிகன் சொல்கிறார், பெருமாள் வைகுண்டத்துக்கு போனோன்னு ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்கலாம், பரநியாசம் பண்ணவனுக்கு மோட்சம், பண்ணிக்காதவனுக்கும் ஓகே, நாட் நெசசரி அப்படின்னு வச்சுருக்கலாம். இப்போது பண்ணிட்டா வாழ்க்கையில் நம்ம பரநியாசம் தெரிஞ்சு ஆச்சாரியன்கிட்ட பண்ணிக்கிறோம், பெருமாள் மோட்சம் கொடுக்காமல் இருந்துட மாட்டார். நான் சொல்கிறது புரியறதா உங்களுக்கு? இப்போ பண்ணினுட்டா வி ஆர் நாட் அட் ரிஸ்க். இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறா, சார் இங்கே ஒரு ஈவெண்ட் நடக்கிறது, டிக்கெட் விற்கிறோம், ஃப்ரீ டிக்கெட் அப்படிங்கிறா. இப்போ நமக்கு டவுட், டிக்கெட்டோ ஃப்ரீ அப்படின்னா வாங்க வேண்டாம், ஆனால் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டை கேட்டால் என்ன பண்ணுறது, ஃப்ரீ டிக்கெட்டாக இருந்தாலும் பல இடத்துல என்ன பண்ணுவோம், உங்கள் பாசை காமிங்க ஓம்பா. இப்போ தேசிகன் என்ன சொல்கிறார், இது ஃப்ரீ ஆனால் டிக்கெட்டட், ஃப்ரீ டிக்கெட், அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சுன்றோம். நீ அந்த ஆடிட்டோரியம் போகும்போது அவர் சொல்லுவார், டிக்கெட்லாம் வேண்டாம் சார், நீ இப்போ டிக்கெட் வச்சுட்டதுனால யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனி திங். ஆனால் இப்போ டிக்கெட்டை பார்த்து தான் உள்ளே விடுவார்னா, நீ டிக்கெட்டை வச்சுக்கலன்னா உன்னை உள்ளே விட மாட்டாரே. நான் சொல்கிறது புரியுறதா? கொஞ்சம் லாஜிக்கலாக நீங்கள் போனோம். இப்போது ஒரு மியூசிக் அகாடமியில் நாங்கள் ப்ரோக்ராம் நடத்த போகிறோம், ஃப்ரீ ஈவெண்ட், ஆனால் வரவா எல்லா கையிலையும் டிக்கெட் இருக்கணும், ஆனால் ஃப்ரீ, டிக்கெட்டுக்கு அங்கே வேலையே இல்லை, ஆனால் உள்ளே போகணும் சார், ஷோ யோர் டிக்கெட்னா, யூ ஒன்லி செட் இட் இஸ் ஃப்ரீ, வி செட் இட் இஸ் ஃப்ரீ, பட் வி சே தட் யூ ஷுட் நாட் கம் வித் அவுட் அ டிக்கெட். அப்படின்னா என்ன பண்ணுறது, இப்போ போனே டிக்கெட் வாங்கிக்க முடியாது, ஏன்னா ஒரு ஜென்மம் ஆயிடுறதே அங்கே. அதனால் இருக்கும்போதே நீ சரணாகதி பண்ணிவே, ஒருவேளை நீ அது வேண்டானாலும் உனக்கு ஒன்றும் இல்லை, நஷ்டமும் இல்லை, ஆனால் அதுதான் கண்டிஷனாக போயிடுத்தானே, யூ ஆர் கோயிங் டு லூஸ். நான் சொல்கிறது புரியறதா? பரநியாசம் பண்ணிக்கிறதுனால ஒருத்தருக்கு என்ன நஷ்டம், ஆனால் லாபம் உண்டு, நோ லாஸ் பட் தெர் மே பி அ ப்ராஃபிட். எப்படியெல்லாம் தேசிகன் அந்த ரகசியத்திரை சாரத்தை விசாரம் பண்ணியிருக்காருங்கிறது தெரியும். எல்லா கேள்வி, எனி க்வெஸ்சன் யூ ஆஸ்க், சார் பரநியாசம் மோட்சம் கொடுக்குமா, தேசிகன் சொல்ல பரநியாசம் மோட்சம் கொடுக்காது. பரநியாசம் பண்ணின்றதுனால மனமகிழ்ந்த பகவான் தான் மோட்சம் கொடுக்கணும். அல்டிமேட்லி ஹவு மச் எவர் யூ டூ பரநியாசம், இட் இஸ் யுவர் கேரக்டர் அண்ட் குவாலிட்டிஸ் தட் ஃபைனலி டிட்டர்மைன். இப்போ ஒரு யாத்திரா போடுறோம்,
யாத்திரா போட்ட உடனே எல்லாரும் வரா எங்கள் யாத்திராக்கு. வந்த உடனே ஒரு பிஹேவியர் ஒருத்தருக்கு நன்னாவே இல்லை. நாங்கள் ரூல்ஸில் எழுதுகிறோம், இஃப் யுவர் பிஹேவியர் இஸ் ஃபவுண்ட் டு பி பேட் வி மே ரீஃபண்ட் யுவர் மனி அண்ட் சென்ட் யூ பேக். அதே மாதிரி தான் பரண்யாசமும், பரண்யாசம் பண்ணிட்ட கையோட பெருமாளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். பெருமாள் தான் மோட்சம் கொடுப்பார், பரண்யாசம் மோட்சம் கொடுக்காது. பரண்யாசம் நம்ம ஒரு சின்ன ஒரு எஃபர்ட், பெருமாளே உங்ககிட்ட நான் சரணாகதி பண்ணுறேன் அவ்வளவுதான். அதுக்கு ஒரே பெருமாளுக்கு சந்தோஷம். நம்ம மாத்து குழந்தை நம்மளோட சண்டை போடும், எல்லாம் முடிச்சுட்டு கண்ணா அப்படின்னா சண்டை போட்டோம்னே, அப்பா சரி எல்லாம் மன்னிச்சுடு, அப்படியே இறங்கிடுவா அப்பா அம்மா. இது இத்தனை நாளை அட்டகாசம் பண்ணியிருக்கோம், தூள் கலப்பிருக்கோம், வீட்டை தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரமாக்கியிருக்கோம், அந்த ஒரு மணி நேரம் சண்டையும் சரிம்மா விட்டுரு, சரி சரி விட்டுரு விட்டுரு, சரி தோசை பார்த்து போடு அவனுக்கு, அவ்வளவுதான் ஆயிடுத்து. இவ்வளவு ஜென்மாக்களாக நம்ம பண்ண பாவமும் பெருமாள் இருக்க போய் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு கேட்ட போயிடும். ஆனால் அந்த மன்னிச்சுடுன்னு கேட்கணுமே, அதில் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. அவர் மன்னிப்பரா, நான் கேட்கணுமா, கேட்டால் அவர் மன்னிப்பரா, இவ்வளவு அவர் சொல்கிறார் சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ. இதை விட அவர் என்ன சொல்ல முடியும், அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. ரெடியாக உட்காந்து பாவம் அவர் வேங்கடகிருஷ்ணனா மீசையோட நின்றுருக்கார், மன்னிப்பரா மாட்டாரா, நானா பண்ணணுமா, கூடுமா கூடாதா, அப்பவா இப்பவா, இதெல்லாம் கேட்கறதுக்குள்ள இந்த ஜென்மம் ஆயிடும். என்ன பியூட்டினா, குரத்தாழ்வானுக்கு பிள்ளை பராசரபட்டர். கூரத்தாழ்வானுக்கு என்னவா, தான் ஆச்சாரியனாக இருந்தாலும் தம் பிள்ளைகளுக்கு உபதேசம் தான் பண்ண வேண்டாம். ஏன்னா பேரண்ட்ஸ் கேன் அட் அ சர்டன் ஸ்டேஜ் தே கேன் நெவர் பிகம் குட் டீச்சர்ஸ் ஃபார் தேர் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன். அப்போ அம்மா போமா அப்படிங்கோ, இதே இன்னும் டீச்சர்கிட்ட கொண்டு சேர்த்துருவா. கூரத்தாழ்வான் என்ன பண்ணாரா, தம் குழந்தை பராசர பட்டரை பார்த்து சொன்னாரா, பட்டர் நீர் போய் எம்பாரிடம் பாடம் கை பயிலும், எம்பார்கிட்ட போய் கற்றுக்கும். எதுக்கு, அந்த அஷ்டாட்சர மந்திரத்தின் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளப்பினார். பட்டரை போய் கற்றுக்கும், குழந்தை அண்ணன் நடந்து ஆத்து வாசலுக்கு போகிறது, கூரத்தாழ்வார் பட்டர் வாரும் மடியில் உட்காத்தி வச்சுட்டார், அர்த்தம் சொல்லிட்டார். சிஷ்யாளுக்கெல்லாம் என்னென்னா, பாருங்கோ முதல்ல இன்னொரு டீச்சர்கிட்ட அனுப்பினார், அப்புறம் இவருக்கே பொறாமல் வந்துருத்து, அதனால் பிள்ளைக்கு உட்காந்து இவரே உபதேசம் பண்ணிட்டார். அது இல்லையா, கூரத்தாழ்வான்னு சொன்னாரா, என் குழந்தைக்கு சதுபதேசம் ஆகணும்னு எனக்கு ஆசை, எம்பார் மூலமாக ஆகணும்னு ஆசை, ஆனால் எங்கள் ஆத்துலேருந்து அவாத்துக்கு போகிறதுக்குள்ளே என் குழந்தைக்கு மரணம் வந்துடுத்துன்னா என்ன பண்ணுறது, அதனால் இப்போவே நான் சொல்லி வச்சுட்டேன். ஒரு அப்பா யோசிப்பாளா தன் குழந்தை போகும்னு, அர்த்தம் என்ன, லைஃப் இஸ் ஸோ அன்சர்டன். அப்புறம் மன்னிக்கலாம் சுவாமி, அப்புறம் இருக்கணுமே இவர், இவரே இல்லைன்னா எங்கே பண்ணுவார், அடுத்த ஜென்மம் வந்து அந்த ஜென்மால சரணாகுதின்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும் போமா, எங்கேயாவது போய் நான் ஆப்கானிஸ்தானில் பிறந்தால் நம்மளும் கண்ணை உட்காந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் சுட்டுருப்போம், இவ்வளோதான். என்ன நமக்கு என்ன ஜென்மா கிடைக்கும்னு யாரால சொல்ல முடியும், யாராவது சொல்லுங்க எனக்கு அடுத்த ஜென்மா எனக்கு இந்த கண்ட்ரியில் இருக்கும் சொல்ல தெரியாதே, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியாது, அடுத்த ஜென்மாவை விடுங்கோ. வென் லைஃப் இஸ் ஸோ அன்சர்டன் தேசிகன் சொல்கிறார், இந்த ஜென்மாவில் நீ வரதனை தெரிஞ்சுட்டேன், ஸ்ரீபாஷ்யக்காரரை தெரிஞ்சுட்டேன், இப்போவும் இஃப் யூ டோன்ட் use that opportunity you are losing your entire life. இந்த ரகசியத்ரேசாமி இப்படிலாம் எடுக்கிறார். 32 அதிகாரம் பாருங்க, அப்படிங்கிறதுக்குள்ள இன்னும் 5 நிமிஷம் தான் எனக்கு பாக்கி இருக்கு, ஆனால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க ரகசியத்ரேசாரம், ப்ராக்டிக்கலாக எடுத்திருக்கிறார் தேசிகன். கஷ்டமாக இது வரைக்கும் கனக ருச்சிரா காவ்யா கியாத்தா அப்படின்லாம் எடுத்தவர் இப்போ ரொம்ப ரியலிஸ்டிக்காக வர்றார், தெரிஞ்சு போயிடுது. இதுக்கெல்லாம் இந்த ஸ்லோகன்லாம் எழுதி பிரயோஜனம் இல்லை, ஃபர்ஸ்ட் பேசிக்கு வரலாம் முதல்ல, இங்கே பேசிக்கே இல்லை ஆட்டம். அதனால் சுவாமி தேசிகன் எழுதினார். அப்போ தான் கர்நாடகாவுடைய என்ட்ரன்ஸ்க்கு மூல பாகிலுன்னு பேர், மூல பாகிலு மெயின் டோர், அதுக்கு தான் முல்பாகல் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் முல்பாகல் மூல பாகிலு, அந்த இடத்துல அத்வைத சித்தாந்தத்தில் ஸ்ருங்கேரி பீடத்தை அலங்கரித்த தேசிகனின் தோழனாக இருந்த வித்யாரண்ய பாரதிக்கும், துவைத சம்பிரதாயத்தில் மத்வாச்சாரிய பரம்பரையில் உடுப்பியில் இருந்த அக்ஷோபிய தீர்த்தர் என்ற ஒரு ஆச்சாரியனுக்கும் அத்வைத்திக்கும் துவைத்திக்கும் போட்டி, எங்க மூலபாகிலுங்கிற முல்பாகல்ல போட்டி போடுறாவா, என்ன போட்டி, தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு இல்லையா, அதுக்கு இவர் அத்வைத பரமா அர்த்தம் சொல்றார், அவர் துவைத்த பரமா சொல்றார். அவர் வாதங்களை டக்கு 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 டக்குன்னு எழுதி கொடுக்கிறார், இவர் வாதங்களை டக்கு 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 டக்குன்னு எழுதி கொடுக்கிறார். அது அத்வைத பரம், இது விசிஷ்ட, இது துவைத பரம், அது அபேத ஸ்ருதிகள், இது பேத ஸ்ருதிகள்,
ராஜா பார்த்தார், குழம்பி போயிட்டார். அதுவே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. நியூஸ் சேனல் எல்லாம் போடுறான், ஃபைட் பிட்வீன் அக்ஷோபியா அண்ட் வித்யாரண்யா, ஹூ வில் வின், ஹூ வில் பி த ஜட்ஜ், வாட்ச் ஃபார் த பிரைம் டைம் டு நைட். எல்லாரும் பார்க்கறா. ராஜா பார்த்தார், ஏய் இருக்கிற வேலையில் இந்த சண்டை வேற. எல்லாரையும் கேட்டார், வித்வான்களை யாரை இதுக்கு ஜட்ஜாக வைக்கலாம், நான் வா சொல்லிவிட்டா. நேரம் இங்கே சத்தியாகாலத்தில் தான் தேசிகன் இருக்கார், அவர் கமிச்சிருப்பா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, அவர் பாப்பையாவா போட்டோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இந்த வாக்கியங்கள்லாம் எழுதி அனுப்புறா. தேசிகன் பார்க்கறார், வித்யாரண்ய பாரதி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அக்ஷோபிய தீர்த்த துவைத்தி. தேசிகனுக்கு எல்லாரும் உண்டு, ஏன்னா தேசிகன் ஞானியாக இருக்கிறதுனால எல்லாரும் அவருடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருவா ஃபேஸ்புக்கில், என்ன ஆட் பண்ணிக்கோன்னு. அதனால் அவர் பார்க்கறார், பார்த்த உடனே அவர் ஜட்மெண்ட் எழுதுறார். பாருங்க அந்த ஜட்மெண்ட் அப்படியே படிக்கிறேன். பரஜீவ பிரபேதினா வித்யாரண்ய மகாரண்யம் அக்ஷோபிய முரி ரச்சினாத். வித்யாரண்யம், ஆரண்யம்னா காடு, வித்யாரண்யம்ங்கிற காடை அக்ஷோபிய தத்துவம், அதாவது அக்ஷோபிய முனிரச்சனா, அக்ஷோபியர்னு ஒருத்தர் தத்துவமசினா, தத்துவமசினானா தத்துவமசிங்கிற வார்த்தையும் வாக்கியத்தின் மூலமா ஒரு அர்த்தம், தத்துவமசினான இன்னொரு அர்த்தம், தத்துவமசிங்கிற வாள் ஸ்வர்ட், அந்த வித்யாரண்யம்ங்கிற காடை அக்ஷோபியர்னு ஒரு யானை, ஒரு சன்னியாசி முனி தத்துவமசிங்கிற வாழை வச்சு அறுத்து போட்டுட்டார். அப்படின்னா ஜட்மெண்ட் யார் பக்கம்? அக்ஷோபியர் பக்கம். அது இன்னும் தேசிகன் எழுதின ஸ்லோகத்தை மூல்பாகல் ஊர்ல ஒரு பெரிய பில்லர் சென்டர் ஆஃப் த சிட்டியில எழுதி போட்டிருக்கா கீழே. எல்லாம் இருக்கு. அப்புறம் தேசிகன் மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ரொம்ப 101 வயசு, 1268 ஏடியில பிறந்தவர், இப்போ 1369 கார்த்திகை மாசம் இங்க எடுக்கிறா, கார்த்திகை மாசம் பௌர்ணமி திதி, 1369 101 years 100 years வாழ்ந்த மகானவர். வேதம் 100, பிராயம் 100னா அப்பேற்பட்ட மகான். ஆனால் சும்மா கிடைக்கல, பல பேர் சொல்லுவா 100 வருஷம் வாழ்ந்தார் சார் என்ன பண்ணார் சொல்கிறாப்புல ஒன்றுமே இல்லை. ஹிந்து பேப்பர் 2 மணி நேரம் படிச்சுட்டு என்ன விஷயம், ஒன்றுமே சொல்கிறாப்புல இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. 100 இயர்ஸில் ஒவ்வொரு மினிட் அண்ட் எவ்ரி செகண்ட் ஹீ கான்ட்ரிபியூட்டட் டு ஸ்ரீ வைஷ்ணவிஸ். இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவம்னு உபய கலையாரும் மகாஜானிகள் ஒத்துக்கிறது என்னன்னா, ராமானுஜ சித்தாந்தத்தை ரட்சித்தவர்ல தேசிகருக்கு நிகர் யாரும் கிடையாது. ஹி ப்ரொடெக்டட் ராமானுஜாஸ் ஒர்க்ஸ், இல்லாட்டா அது எப்படி இருந்திருக்கோன்னு நமக்கு தெரியாது. இப்ப உட்காந்து முனியேலாம் இழுக்கிறோம் இல்லையா, அந்த நான் முனியெல்லாம் இருந்திருக்கா தேசிகன்லாம் இல்லைன்னா. இந்த மாதிரி கோவில்லாம் முனியே நான் அவர் ஒரு பக்கம் இழுப்பார், இவர் ஒரு பக்கம் இழுப்பாருன்னு இப்போ உட்காந்து இழுத்துட்டு இருக்கோம் பாருங்க, அதெல்லாம் இருக்காது தேசிகன் இல்லைன்னா. உட்காந்து கோஷ்டியில் போய் முன்னாடி பிரபந்தம் சொல்கிறோம், முன்னாடி ச வேதம் சொல்கிறோன்னா எல்லாம் தேசிகனானபடியா. இஃப் ஹீ வேர் நாட் தேர் வி டு நாட் நோ வாட் வில் பி த ஸ்டேட் ஆஃப் ஸ்ரீ வைஷ்ணவிசம். ராமானுஜர் 1000, ராமானுஜர் 2000லாம் கொண்டாடுறோம் பாருங்க, 1000லாம் கொண்டாடுவோமா இல்லையான்னு தெரியாது. தேசிகன் இல்லைன்னா அப்படி ரட்சித்தார். நீங்கள் வித்வான்களை போய் கேளுங்க, மகாவித்வான் உபய கலையார், தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலையும் சரி தேசிக சம்பிரதாயத்திலையும் சரி, unequivocally they will all say that he was a tall and a towering personality. அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட சுவாமி. கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி 1369 ஸ்ரீரங்கத்து உத்தரவீதியில் பெருமாள் வரப்போகிறார். அதுக்கு என்ன பண்ணிட்டாரான் தேசிகன், ஐயோ என் பெருமாள் வரும்போது என்னால் இருக்க முடியாது, அவள்கிட்ட தெரிஞ்சு போயிடும், சாஸ்திரப்படி இருக்க வாழ்க்கை எப்போ போகிறோம் தெரிஞ்சு போயிடும். என் பெருமாள் வரும்போது இன்னும் வந்துருப்பார் பெருமாள், ஏன்னா அந்த காலத்தில் செஞ்சியிலலாம் கூட்டுன்னு வரணும்னா இட் இஸ் நாட் எ ஈஸி டாஸ்க், வேன்லெல்லாம் வச்சுலாம் வர முடியாது, அவர் கேளை பண்ணி ஒரு இடத்துலையும் பண்ணி. அப்போ தேசிகன் சாதிச்சார், ஸ்ரீரங்கம் நல்லா இருக்கும் இனிமே. எல்லாரும் கேட்டா கடைசி வார்த்தை ஏதாவது சொல்லிட்டு போங்க, இருக்கும்போதெல்லாம் விட்டுப்பிட்டா கடைசி வார்த்தை. அப்போ அவர் சொன்னார், யாம் சொல்லோம் மன்னோம், நான் சொல்ல மாட்டேன், எம்பெருமானார் சொன்ன வார்த்தைகளை ஸ்மரிப்பது, ராமானுஜர் சொன்ன வார்த்தைகள் அதை அப்படியே படிக்கிறேன். ஏன்னா இது தேசிகன் ரகசியத்ரய சாரத்தில் எடுக்கிற ராமானுஜருடைய லாஸ்ட் வேர்ட்ஸ், அது இந்த இதிலெல்லாம் சொல்லுவார், என்ன கமாண்ட்மெண்ட்ஸ், அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி இல்லை, அதை விட ஒசத்தி ஆனால் சொல்கிறேன் புரியறதுக்கு, அப்படியே அதை சேவிக்கிறேன். இது உங்களுக்கு புரியும், நீங்கள்லாம் தமிழில் எக்ஸ்பர்ட்ஸ், நீ உங்ககிட்டேருந்தான் நான் கற்றுக்கணும். அதனால்
நான் படிக்கிற கேட்டுக்குங்க. அது எங்கனே எண்ணில் எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்தருளுகிற போது ஸ்ரீபாதத்திலே சேவித்திருந்த முதலிகளுடைய ஆர்த்தியை கண்டருளி இவர்களை அழைத்தருளி என்னுடைய வியோகத்தை தேகத்தியாகம் பண்ணினாருண்டாகில் ஆளவந்தார் ஸ்ரீபாதமே என்னோடு அவர்களுக்கு சம்பந்தமில்லை. ராமானுஜர் ஏழு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டார், நான் இன்னும் ஏழு நாளில் பரமோதிச்சிருவேன். சிஷ்யாள்லாம் ஸ்ரீரங்கத்தில் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாளாம். ஐயோ, எம்பெருமானார் இல்லாத ஸ்ரீரங்கத்தை காண இயலாதே. எம்பெருமானாரே, ஸ்ரீபாஷ்யக்காரரே, உடையவரே, கோதாகிரஜரே, திருப்பாவை ஜீயரே, இளையாழ்வானே, யதிபதியே, யதிசேகரனே, யதிராஜனே, நீர் பரமபதத்து கேளினார் நாங்கள் கதியாவது என்ன அழுதாளாம். இப்போ எம்பெருமானார் சொன்னாரா, நீங்கள்லாம் அழுதேள்னா எனக்கும் ஆளவந்தாருக்கும், ஆளவந்தார் எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. There is no connection. உற்றுங்கோ சொல்றார், அழப்படாது. ஆளவந்தார் ஸ்ரீபாதமே என்னோடு அவர்களுக்கு சம்பந்தமில்லை என்றருளி செய்ய இவர்களும் இதை கேட்டு மிகவும் சோகார்த்தராய் ரொம்ப அழுதுட்டாள். ஐயோ, இப்படிலாம் சொல்லாதீங்க, ஆளவந்தார்கிட்ட நீங்க போய் சேர போறேளா, ரொம்ப வருத்தம். இனி எங்களுக்கு செய்ய அடுப்பது எது, நாங்க என்ன பண்ணணும் கேட்டாளாம் என்று விண்ணப்பம் செய்ய, இது அப்படியே தேசிகனுடைய வார்த்தை, எம்பெருமானார் என்ன சொன்னார்னு தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் எடுக்கிறார். இவர் அருளி செய்தருளின வார்த்தை நன்னா கேட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருவன் பிரபன்னனானால் அவனுடைய ஆத்ம யாத்திரை பகவத்தீனன் ஆகையாலே அதில் அவனுக்கு அன்பயம் இல்லை. ஒருத்தன் சரணாகதி பண்ணினவன் பிரபன்னனானால் அவனுடைய ஆத்ம யாத்திரை, ஆத்மா எங்க போகுங்கிற கவலை இருக்கப்படாது. அது என்ன பேர்பட்டவாளா இருந்தாலும் டெத் பெட்டுக்கு வந்தவொடனே ஒரு பயம் வரும், மரண பயம்னு பேர், வரக்கூடாதான். பிரபத்தி பண்ணினவனுக்கு வரக்கூடாதான். ஏன்னா ஆத்மாவை பெருமாள் பார்த்துப்பார், மார்க்கபந்துங்கிற பெருமாள் வழி நடத்தி செல்வார், கவலைப்படக்கூடாது. ஆத்ம யாத்திரையில் பகவத்தீனனாகையாலே அதில் அவனுக்கு அன்பயம் இல்லை. ஒருவேளை அழுதான்னு வச்சுக்கோங்க, ஐயோ என் ஆத்மா எங்கே போக போகிறதுன்னு உண்டென்று இருந்தானாகில் ஆத்ம சமர்ப்பணம் பொய்யாம் இத்தனை. ஒருவேளை பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா எங்கே போகும்னு, அப்படின்னா நீ ஆத்ம சமர்ப்பணம் பண்ணதெல்லாம் பொய், பல சமர்ப்பணம்லாம் வேஸ்ட். தேக யாத்திரை கர்மாதீனன் ஆகையாலே அதுக்கு கரைய வேண்டாம். இப்போ சரீரம் என்னாகும், ஃபுல்லாக லோரியல் போட்டு ஃப்ருக்டுஸ் போட்டெல்லாம் உடம்பு அலம்பியிருக்கேனே, அப்போ ஏற்பட்ட அழகான திருமேனி ஆச்சே, லாக்மிலாம் போட்டிருக்கேனே, இந்த உடம்புக்கு என்ன ஆகும்னு கேட்டால் அது பாஷ்யக்காரி, இது கர்மாதீனம். ஏதோ உங்கள் அப்பா அம்மா அழகாக இருந்தால் நீ வந்து அழகாக ட்ரீம் கேர்ள் ட்ரீம் பாய் மாதிரி பிறந்துட்ட, ஹேமமாலினி மாதிரி பிறந்துட்ட, அதுக்கெல்லாம் உட்காந்து உடம்பு இப்படி இருக்கேன்னா உட்காந்து அழ முடியும். அப்படிலாம் நீ உடம்ப உட்காந்து வச்சு அழுதேன்னு வச்சுக்கோ, கரைந்தானாகில் நாஸ்திகனாம் இத்தனை, யூஆர் ஏத்தீஸ்ட். ஏன்னா ஏத்தீஸ்ட்க்கு தான் ஆத்மாக்கும் பாடிக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, எல்லாம் ஒன்றும். யூஆர் அன் ஏத்தீஸ்ட் இஃப் யூஆர் க்ரைங் அபவுட் யுவர் ஆத்மா, யூ ஆர் நாட் பிலீவிங் இன் பரசமர்ப்பணம். இஃப் யூ ஆர் க்ரைங் அபவுட் யுவர் பாடி, யூஆர் அன் ஏத்தீஸ்ட். எப்படிலாம் எடுக்கிறார் பாருங்க, நம்ம பயமாக இருக்கும். இப்போ இதை கேட்டால் எது சுவாமி அழணுமா படாத, அது முதல்ல சொல்லுங்க. கரைய வேண்டாம், கரைந்தானாகில் நாஸ்திகனாம் இத்தனை, ஆகையால் உபய யாத்திரையும் கொண்டு இவனுக்கு காரியம் இல்லை. தேக யாத்திரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இது அழிஞ்சு போயிடும். ஆத்ம யாத்திரையை பற்றி கவலைப்படா, ஏன்னா அது வைகுண்டம் போயிடும். எதை பற்றி சுவாமி கவலையே வேண்டாமான்னு கேட்டால் மேலே சொல்கிற பாருங்க, ஆனால் மனோவாக்காயங்களாகிற த்ரிவித கரணங்களையும் கொண்டு வேண்டிட்டு செய்து திரியவமையுமோ என்னில். சரி, எல்லாம் சமர்ப்பிச்சாச்சு, இனிமே மேக் மெரி, மேக் டான்ஸ், ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள் அப்படின்லாம் இருக்கலாமான்னு கேட்டா, என்னில் அது இவனுக்கு ஸ்வரூபம் இல்லை. நீ சேஷி, நீ சேஷன், பெருமாள் சேஷி, இதெல்லாம் தெரிஞ்சுன்னு தான் நீ பரசமர்ப்பணம் பண்ணியிருக்க. லெட் மீ டான்ஸ், இந்த பாட்டு போட்டிலாம் வைக்கிறான் பாருங்க டிவியில், மாமாக்கள்லாம் துந்தியை வச்சுன்னு ஆடுறா, மாமிகள்லாம் ஆடுறா, ஓட் போடுறா, அப்படி இருக்கு. ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு கேட்டா உனக்கு யார் அப்பன்னு இந்த மாமி இங்கேன்னு பாடுறா. இப்படிலாம் இருந்துட்டியானோ ஸ்வரூபம் இல்லை. யூ ஆர் ஆஃப்டர் ஆல் டிபெண்ட் ஆன் காட். வென் யூ ஆர் டிபெண்ட், யூ ஹாவ் டு ஆக்ட் ஆஸ் பர் யுவர் மாஸ்டர்ஸ் விஷஸ். ஸ்வரூபம் இல்லை, ஸ்வரூபம் அன்று உபாயாம்சத்திலே அன்வயம் இல்லாவிட்டாலும் பிராபியமான கைங்கரியத்திலே இவற்றை அன்வயிப்புக்கும் இத்தனை. என்ன சொல்ற, பக்தி யோகம் முடியாது கஷ்டம்னு விட்டுட்டு சரணாகதி பண்ணியிருக்க,
சரணாகதி பண்ணினவன் ஆத்ம யாத்திரையை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், தேக யாத்திரையை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நடுவில் இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பக்தி யோகத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நீ சரணாகதி பண்ணிட்ட. ஆனால் யுவர் மேஜர் டியூட்டி நவ் இஸ் டு சர்வ். கைங்கரியம் கோவிலுக்கு போகிறே வரையலைங்க, ஒரு நாள் பெருக்கலை இப்படி வச்சிருக்கா பாருங்க, கோவிலை இப்படியா வைப்பா, ஆ நான் வரேன், என் திருவடி இங்கே பட்டிருக்கு, எப்படி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லாமல் உடனே தொடப்பத்தை எடுக்க பெருக்குங்க. அதுதான் கைங்கரியம். இதில் பல ஆண்களில் பார்த்தோம்னா புருஷால் வந்து பெருக்கக்கூடாதும்பா, இது என்ன எங்கே எந்த ரூலும் தெரியல, புருஷால் பெருக்கக்கூடாது. திருவிலகு கைங்கரியம்னு அந்த காலத்து திருவனந்தபுரத்தில் போய் பண்ணுவா, எல்லாரும் எல்லாம் பண்ணலாம். தளிகையிலேருந்து புருஷா கற்றுக்கணும், பெருக்கிறதுலேருந்து புருஷா கற்றுக்கணும், இது பெண்களுக்கு, இது ஆண்கள் வேலை பார்க்கணுமா பெண்களும் பார்க்கணும், எல்லாரும் எல்லாம் பண்ணணும். கோவிலில் இது இல்லையா சுவாமி, புஷ்பம் ஐயோ தொடுக்கவே இல்லையா, இதோ நான் தொடுத்து தரேன் சுவாமி. நானா என்ன இன்னியா சொன்னே, என்ன யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, என்ன இவர் ராஜாதி ராஜா ராஜமார்த்தாண்ட, இவருக்கு பெருமாள் கைங்கரியம் பண்ணணும், இவர் தெரிய திருமழிசை ஆழ்வார், இவர் சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள். உடனே பெருக்கு தொடப்ப எடு பெருக்கு, என்ன நீ எப்பேற்பட்டவனா இருந்தா கோவிலுக்கு வந்தவொடனே நீ ஒரு தாசன் தானே, கைங்கரியம் பண்ணக்கத்து. யாரோ சுவாமி தோளுக்கு இனியானுக்கு ஒரு ஸ்ரீபாதம் தாங்கியில நீங்க வரையலா, நானா எனக்கு கொஞ்சம் ஸ்பாண்டிலைட்டிஸ், பேரனை தூங்குவார் அது நல்லா யானைக்குட்டி மாதிரி இருக்கும், அதை தூக்குவார், பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளின்னு, அது நாளை கச்சேரி கூட வராது, அத்தை கொஞ்சுவார். இதே பெருமாள் தூக்கணும்னா ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்துடும் அவருக்கு, இதெல்லாம் தான் கூடாது. கைங்கரியத்தில் இவற்றை அன்வைக்க வேண்டும். யாராவது சர்வீஸ்க்கு கூப்பிட்டா போங்க உடனே, சுவாமி கரிகா தருத்து ஓ வரேனே, பூ தொடுக்கணுமா வரேனே, ஏதாவது எனக்கு உண்டா கேட்கணும். அடுத்தது அதில் இவனுக்கு பாருங்க, அடுத்தது எடுக்கிறார் இவ்வளோ அழகு பாஷ்யக்காரர்னா ராமானுஜர் தான் அது. அதில் இவனுக்கு இங்கிருந்த நாள் பண்ணலாம் கைங்கரியம் அஞ்சு உண்டு. சரி கைங்கரியம் இப்போ பாஷ்யக்காரர் சொல்லிட்டு கைங்கரியம் பண்ணுன்னு, இப்போ நம்ம கேட்போம் சார் என்ன விதமாக கைங்கரியம் பண்ணணும் சார், வரார் பாஷ்யக்காரர் கேட்கறல்ல, நான் சொல்கிறேன் கேள், பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், ஸ்ரீபாஷ்யத்தை முதல்ல கற்றுக்கணும், அடுத்தது கற்று தரணும், டூ ஸ்டெப் கற்றுக்கணும் கற்று தரணும், ரொம்ப ஈஸி ஸ்ரீபாஷ்யம். 545 சூத்திரங்கள், அதுக்கு வெறும் ராமானுஜ பாஷ்யம் வேதாந்த தீபம் சாரத்தை வச்சுட்டு சுத்த பிரகாஷிக்கை வச்சுட்டு அதிகரண சாராவளியை வச்சு தான் வாசிக்கணும். அதில் ஒரு 400 ஸ்லோகம் இருக்குது, எல்லாம் சேர்த்து வச்சு ஆச்சாரியன்கிட்ட ஒரு 10-15 வருஷம் காலக்ஷேபம் பண்ணுங்க. பண்ணிட்டு விடக்கூடாது, ரூல் என்ன, கற்றுத்தரணும், முதல்ல நம்ம கற்றுக்கணும் இன்னொருத்தருக்கு கற்றுத்தரணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல். இது இது மாதிரி இருக்குது, ஏகாதசி விரதம் நிர்ஜலம்னு சொல்கிற மாதிரி இருக்குது, இருக்க முடியுமா நம்மளால், அப்போ தான் மெட்ஃபார்மின் கிளிக்லசைட் கிளிப்ளிமைடுன்னு டாக்டர் மருந்து கொடுத்து வச்சுருக்கார். அதான் செகண்ட் ஸ்டெப், அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில், பாஷ்யக்காரர் தெரிஞ்சு விட்டார் இதுக்கும் தெரியாத ஒருத்தர் இருப்பான், யோக்கியத்தை இல்லையாகில் அருளி செயல்களை கேட்டு பிரவர்த்திப்பித்தல். அருளி செயல்னா என்ன, பிரபந்தம், ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழின் மணவாள மாமன்களுக்கு பிரபந்தம், அதில் எவ்வளோ பாசுரம் இருக்கு, 4000 தான், ரொம்ப இல்லை, 4000 வாசிக்கணும் முதல்ல, இவருக்கு முதல்ல தமிழ் வரணும், இவர் அதை வாசித்து இன்னொருத்தருக்கு கற்று தரணும். இது பெரிய செகண்ட் ஸ்டெப் பாருங்க, அதை விட கஷ்டம், நம்ம கற்றுனுள்ளாம். பல பேர் சொல்லுவா எனக்கு தெரியும் அது எனக்கு சொல்ல தெரியல, இது ரெண்டாவது பாயிண்ட்டு அடிபட்டு கொடுத்தோம், அடுத்தா இப்போ சம்ஸ்கிருதம் இல்லை இப்போ தமிழும் இல்லை, மூணாவதுக்கு வரார், அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் உகந்தருளின திவ்ய தேசங்களுக்கு அமுதுபடி சாத்துப்படி திருவிளக்கு திருமாளிகை உண்டாக்குதல். திருவிளக்கு திருமாளிகை எங்கேயாவது போகிறேடா திவ்ய தேசத்துக்கு விளக்கேத்தி வைங்க, அது என்னென்ன விளக்கேத்தி வைங்கன்னா கண்ணா பின்னா எல்லா இடத்துலையும் எண்ணெயாக்கி அப்படியே இவர் டப்பாவோட கொடுத்து அந்த பட்டர் சுவாமி டப்பாவுக்கு மே கீழே நெருப்பை வச்சு அதை கொளுத்தி நெய் அதுக்குள்ளே கொளுத்தி உடனே அங்கே பொல்யூஷன் பண்ணி இதெல்லாம் வேண்டாம் சுவாமி, அமுதுபடி சாத்துப்படி, ஏதோ கோவிலுக்கு போகிறேளா பிரசாதம் அங்கே பெருமாளுக்கு அமுது செய்யப்படி, 4-5 பேருக்கு பிரசாதம் விநியோகம், பல பேர் டப்பா எடுத்துன்னு வந்துடும் அங்கே 2 பேர் பார்த்தா கொடு, ஆற்றுக்கு வேணும் ஆற்றுக்கு வேணும் ஆற்றுக்கு வேணும் ஆற்றுக்கு வேணும், இதில் இவர் பிரசாதம் பண்ணுறார், ஏதோ ஒரு துண்டை போட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அதுதான் ஒரு எண்ணமாக இருக்கும்,
நம்மளே சாப்பிடணும்னு வச்சுட்டோம்னு வச்சுங்கோ, இது ஒழுங்கு கிடையாது. கொடுத்துட்டேலாம் போகிற போகிறோம், ஆற்றுல நாலஞ்சு பேர் இருக்கா அவள் கொடுக்கணும். இவர் ரொம்ப நல்ல எண்ணம் இவருக்கு. அது பல பேர் நாளெல்லாம் கோவிலில் இருக்கும்போது பிரசாதம் விநியோகம் பண்ணுவேன். அப்போ ஒரு மாமி டப்பா எடுத்துன்னு வந்தோம், மாட்டு பொண்ணு ஊர்லேன்னு வரா அப்படின்பா. அது கோவிலாக ஹோட்டலானே தெரியாது, வந்தவாளுக்கு தான் பிரசாதமே ஒழிய ஊர்லேருந்து வர மாட்டு பொண்ணுக்கெல்லாம் வச்சா இது கோவில் ஆகிடாது, ஹோட்டல். அதனால் அடுத்தது சொல்கிறார், இதுவும் கஷ்டம். நான் இப்போ எப்படி கோவிலுக்கு வந்து கொடுக்கறதெல்லாம் கஷ்டமாச்சு. அடுத்தது சொல்கிறார், அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணுதல். துவய மகாமந்திரத்தை அர்த்தம் தெரிஞ்சு சொல்லணும். துவயாதிகாரம்னு தேசிகன் 28வது அதிகாரம் எடுக்கிறார், 70 பேஜ், 70 பக்கம். அது சொல்கிறதுக்கு ஒரு 10 கிளாஸ் வேணும். அது சொல்லி முடித்த உடனே முன்னாடியே கொஞ்சம் தெளிவு இருக்காப்புல இருக்கும், இன்னும் குழம்பு நாப்பில் இருக்கும். அது அர்த்தத்தோடு சொல்லணுமா? 4வது ஆகிட்டா நீங்கள் ஏறக்குறைய 4 நீங்கள் ஓகே பண்ணியிருப்பேன். 5வது, அதுக்கு யோக்கியதை இல்லையாகில் என்னுடையவன் என்று அபிமானித்திருப்பான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்யலாம். இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யம் முடியாது, திவ்ய பிரபந்தம் முடியாது, சந்தனம் அரைக்கணுமா ஸ்பாண்டிலைட்டிஸ், பிரசாதம் கொடுக்கணுமா தனம் இல்லை, துவயத்தை அர்த்தத்தோடு சொல்லலாமா நாக்கு கொஞ்சம் குளறுபடி, இதெல்லாம் முடியலையா? இதெல்லாம் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பார் பாருங்கோ, அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவருடைய நிழல்ல அவருக்கு கைங்கரியம் பண்ணு, அது போரும். இந்த முதல் 4 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை யாராவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, அவருக்கு கைங்கரியம் பண்ணு. அவர் வந்து நீ கைங்கரியம் பண்றதை பார்த்துட்டு பெருமாளை பார்த்து சொல்லணுமா, இவனா என்னுடையவன் நம்மாழியா இவர் அப்படின்னு பாகவதன் ரெக்கமெண்ட் பண்ணிட்டா பெருமாள் ஓகே, யுவர் கைங்கரியம் ஹஸ் பீன் அக்கம்ப்ளிஷ்ட். பண்ணா படிக்கணும் பாருங்க, அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் என்னுடையவன் என்று அபிமானித்திருப்பான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி வர்த்தித்தல் செய்யலாம். அடுத்தா இப்ப அடுத்தது வர, இப்படி வர்த்திக்கும் அதிகாரி முன்னாடி பார்த்து வர்த்திக்க வேண்டும். 3 விஷயம் உண்டு, இப்படிலாம் நீ இருக்க கேர்ஃபுல்லா நடந்துக்கோ. அனுகூலர் என்றும் பிரதிகூலர் என்றும் அனுபயர் என்றும் 3 கோஷ்டி நான் முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? அனுகூலராவார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், நல்லவாயாருன்னா ஸ்ரீ வைஷ்ணவாள், பிரதிகூலராவார் பகவத்வேஷிகள், பகவானை வெறுக்கிறவா. 3வது, அனுபயராவார் இவ்விரண்டும் இல்லாத சம்சாரிகள். நம்பிக்கையும் இருக்கு, கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இல்லை, அது பாதி இது பாதி அப்படின்னு இருக்கிறவா சம்சாரிகள். 3வது அனுபயர், அனுபயர்னா 2. இதில் அனுகூலரை கண்டால் சந்தன குசுமாதிகளைப் போலவும், பாகவதாளை பார்த்தா வந்துட்டேடா சுவாமி வாங்கோ வாங்கோ அப்படின்னு அந்த ஆசை இருக்கணும். ஐயோ இவரை வாங்கோ வாங்கோ வாங்கோ, உங்களை தான் நான் எதிர்பார்த்து இந்த மனசில் இவரை பார்த்துட்டோமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. சுவாமி ஏளனம், அப்புறம் ஏளனம் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் நிலவு தென்றல் போலவும், நிலாவை பார்த்த உடனே கோபால் ஹேமாவை அழைத்து கொண்டு ஹேமா உன்னை காதலிக்கிறேன்னு ஒரு சிறுகதை எழுதுகிறான் பாருங்க, அந்த மாதிரி நிலவை பார்த்தா மாதிரி ஒரு பாகவதனை பார்த்தா ஆசையாக இருக்கணும். அடுத்தது அபிமத விஷயங்கள் போலவும் உகந்து வர்த்திப்பான், பிரதிகூலரை கண்டால் சர்ப்பாக்ரிகளை கண்டால் போலே வெறுவி வர்த்திப்பான். யாராவது பகவத்வேஷிகளை பார்த்தா பிட்டி ஓட்டம், 1, 2, 3 பிடி உஷா மாதிரி ஓடணும் அவளை பார்த்து. 3வது சொல்றார், அனுபயரை கண்டால் காஷ்டலோஷாதிகளை, 2 இல்லாத கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இல்லை நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு கத்த கல்லை பார்த்த மாதிரி ஒதுங்கி போயிடணுமா. இவர்களுக்கு ஞானத்தை உண்டாக்கவும் இவர்களை அனுகூலரை ஐயோ என்று இவர்களை பக்கலிலே கிருபை பண்ணி அடுக்கவும். இப்படி செய்ய ஒட்டாதொழிகிறது அர்த்தகாமங்களிலே பிராவண்யம். சரி, இப்பெல்லாம் சொல்ற நம்மளை வச்சுன்னு 3 கேஸ் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அர்த்தகாமங்களடியாக ஸ்ரீ வைஷ்ணவர்களை அநாதரித்திருக்குமாகில், ஒருவேளை ஆதரிக்க வேண்டிய ஸ்ரீ வைஷ்ணவாளை மட்ட தட்டினா சார்வபௌமனா இருப்பான் ஒரு ராஜாவினுடைய புத்திரனை ராஜசந்நிதியிலே பரிபவித்தால் ராஜா வெறுக்குமா போலே. பெருமாளுக்கு பிடிச்ச ஸ்ரீ வைஷ்ணவாளகா ஸ்ரீ வைஷ்ணவாளை ஆதரிக்காமல் அநாதாரம் பண்ணினா அதை வெறுத்தா அது எப்படின்னா, ஒரு ராஜா இருக்கார், அவருடைய ராஜசபையில் அவர் பிள்ளை இருக்கார், ராஜாவை பிடிச்சிருக்கு, ஆனால் பிள்ளைய பலார்னு ஒரு அரைஞ்சா ராஜா என்ன பண்ணுவார், என்ன பிடிச்சிருக்கு விடுங்கோன்னு சொல்வாரா? என்ன பிடிச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லடா, என் பிள்ளை அரைஞ்சல்ல பிடிடா இவனை அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பெருமாளுடைய பக்தர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஏதாவது பண்ணினா ராஜாவின் பிள்ளைய சபையில் அடித்தா மாதிரி ராஜாவுக்கு கோபம் வர மாதிரி பெருமாள் கோபம் வந்துருமா. அடுத்த லெவலுக்கு வர,
அர்த்தகாமங்கள் அடியாக பிரதிகூலரை ஆதரித்துக்குமாக. இப்போ பகவானை துவேஷிக்கிறா பாருங்க, கடவுள் இல்லை, அவன் முட்டாள், இப்படிலாம் சொல்கிறா பாருங்க. அவளோட நம்ம ஸ்டேஜில் உட்காந்துட்டோம்னு வச்சுங்கோ, இது எப்படின்னா எடுக்கிறார் பாருங்க. ஆதரித்திருக்குமாக ராஜசார்வபௌமனாயிருக்கிற ராஜமகிஷி க்ஷுத்ர ஜந்துக்கள் பக்கலிலே மடிப்பிச்சை புக்கால் ராஜாவுக்கு அவத்தியமாய் அத்தாலே அவளை அவன் வெறுக்குமா போலே. ராஜா பக்கத்தில் ராணி, அந்த ராஜாவுக்கு ஒரு எதிரி இருக்கார். இந்த ராணி என்ன பண்ணுறா, நேரம் அந்த எதிரி ராஜா கிட்ட போய், எனக்கு ஒரு புடவை வாங்கிக்கணும், நீங்கள் எனக்கு ஒரே ஒரு போச்சம்பள்ளி வாங்கி தரலா அப்படின்னு அந்த எதிரி ராஜா கிட்ட போய் கேட்டுன்னு வர்றார். இந்த ராஜாக்கு எப்படி கோபம் வரும், நான் இருக்கும்போது அவங்கிட்ட போய் கேட்கறியே அந்த மாதிரி கோபம் வருமா, பகவத்வேஷிகளை நம்மளோட பேச வச்சா. கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோட போய் உட்காந்து மேடையில் உட்காந்துட்டா பெருமாள் கோபம் வந்துடும். ஆயிடுத்தா? அடுத்தது அர்த்தகாமங்களடியாக அனுபயரை. இப்போ ரெண்டும் இல்லை, வெறுக்கிறவாளும் இல்லை, விரும்புகிறவாளும் இல்லை, நடுத்தரமாக இருக்கா, மெட்டலாய்ட் மாதிரி இருக்கா, மெட்டலும் இல்லை நான் மெட்டலும் இல்லை, அப்படி இருக்கிறவாளை ஆதரிக்குமாகில் ரத்னத்துக்கும் பாஷாணத்துக்கும் வாசி அறியாதார் போலே இவனுக்கு பிறந்த ஜானம் காரியகரமாவதில்லை. நல்லா ப்ளூ ஜாக்கர் கோபால்தாஸ் அட்டிகை போட்டுருக்கா ஒரு மாமி, வைரக்கல் ஒன்று ஒன்று, அதில் ஒரு கேரட்டு 75,000 ரூபா ப்ளூ ஜாக்கர், 12 கேரட் அட்டிகை. அதுக்கு கீழே பக்கத்தில் மயிலாப்பூரில் 1 ரூபாய்க்கு ஒரு கல்லுன்னு விற்கிறான், அந்த செயினும் போட்டுருக்கா. அப்படின்னா வைரத்துக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி பெருமாளை வெறுக்கிறவாளும் இல்லை, விரும்புகிறவாளும் இல்லை, அரை குறையுமா இருக்கிறவாளை பார்த்தா வைரத்துக்கும் சாதாரண கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் மாதிரி ஞானம் இல்லாதவன் பெருமாள் ஒதுக்கி வச்சுருவார். அடுத்தா அவன் அளவிலே எம்பெருமான் அனாதரித்திருக்கும். எம்பெருமானார் கடைசி நாளில் சொன்ன வார்த்தை இது. இதை தேசிகன் சொல்கிறார், இதை தான் நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது அந்த திருக்கோளூர் பிள்ளை ரகசியமா அதுவா சொல்கிறேன், அது எனக்கு தெரியல. 82 வார்த்தைன்னு எடுக்கல, தேசிகன் என்ன பண்ணியிருக்க, ஐ திங்க் இட் இஸ் அது வந்து வேற, அது வேற. இந்த அட்வைஸ்லேயே நம் பிள்ளை சொன்ன அட்வைஸ் இருக்குது, நஞ்சியர் சொன்ன அட்வைஸ் இருக்குது, முதலியாண்டான் சொன்ன அட்வைஸ் இருக்குது, ஒன்னொன்றுக்கும் அட்வைஸ் இருக்குது. வைஷ்ணவாள்னா இப்படின்லாம் டெஃபினிஷன் கொடுக்குறார். ஆனால் ஸ்ரீபாஷ்யக்காரரை பற்றி தேசிகன் சொன்ன ஒரே ஒரு ஐதிஹியம் இதுதான், இதுதான் பாஷ்யக்காரர் எடுத்திருக்காருன்னு 5 பாயிண்ட் எடுத்து 3வது பாயிண்ட்டில் 5 பாயிண்ட் சொல்கிறார், 4வது பாயிண்ட்டில் 3 பாயிண்ட் சொல்கிறார், 5வது பாயிண்ட்டில் 3 பாயிண்ட் சொல்கிறார். இந்த 82 வார்த்தைகள் இதே பிரித்து சொல்லியிருக்கலாம் தெரியல. அதனால் ஸ்ரீபாஷ்யக்காரர் சொன்ன வார்த்தையை தேசிகன் எடுக்கிறார். எடுத்த கையோடு இவாள்லாம் அழ ஆரம்பிக்கிறா, ஐயோ தேசிகன் வேதாந்தாச்சாரியன் கவிதார்க்கிக சிங்கம், நீங்கள் பரமபதிக்க போகிறேளா, நீங்கள் இல்லாத உலகத்தை நினச்சி பார்க்க முடியலையே, அதெல்லாம் வேண்டாம், நான் நிறைய விஷயங்களை கிரந்தத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்கேன், அதெல்லாம் வாசிங்க போகிறோன்னு தன் தலையை தன் பிள்ளையான குமார வரதாச்சாரியானின் மடியில் வைத்து திருவடியை தன்னுடைய சிஷ்யரான பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயரின் மடியில் வைத்து ரங்கநாதனின் திருவடியை நினைத்து வரதராஜனின் திருவடியை நினைத்து தேவநாதனின் திருவடியை நினைத்து தன் ஆச்சாரியனான கிடாம்பி அப்பிள்ளாரை மனதில் கொண்டு பிதாவான அனந்தசூரியை மனதில் கொண்டு தாத்தாவான புண்டரீகாட்ச யஜ்வாவை மனசில் கொண்டு பிராச்சாரியரான நடாதூரம்மாளை மனசில் கொண்டு யதிசேகரராய் யதிபதியாயிருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரரை மனசில் கொண்டு என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவின் அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனை நாதன் இன்னமுதத் திருமகள் என்று இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைகின்றேனே. தேசிகன் கடைசி மூச்சு விட்டாராம். அப்பதான் நயனவரதாச்சாரியார் அவர் சம்பிரதாயத்தை பிள்ளையந்தாதி பாடி தொடர்ந்து வந்தார். பிரம்மசத்தந்திர ஸ்வதந்திர ஜீயர் பரகால மட்டம் தொடங்கினார். அப்படி வந்த நடாதூர் அம்மாள் பேரன் மூலமாக அகோபில மட்டம்,
அப்படி ஆதிவன் சடகோபன் மூலமாக தொடங்கப்பட்டது. அப்படியே வந்து அந்த கோத்திரக்காரால திருக்குடந்தை தேசிகன் வந்து முனித்திரயம் ஆரம்பிச்சது. அப்படியே பரவலாக தேசிகனுடைய கருத்து, ஸ்ரீபாஷ்யக்காரரின் கருத்து, இதையெல்லாம் கொண்டு அந்த சத் சம்பிரதாயம் இன்னி வரைக்கும் வந்துட்டுருக்கு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஆரம்பிக்கும் போது ராமானுஜதயா பாத்திரம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோன்னா அப்பேற்பட்ட தேசிகன். வஞ்சப்பர சமயம் மாத்தவந்தோன் வாழியே, மன்னுபுகழ் ஊதூரான் மனமுகப்போன் வாழியே, தஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே, கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே, செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளித்துரைப்போன் வாழியே, திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே, தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே, செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே, நானிலமும் தான் வாழ நான் மறைகள் தாம் வாழ, மாநகரில் மாறன் மறை வாழ, ஞானியர்கள் சென்று சேர் தூப்புல் வேதாந்த தேசிகனே, இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் வாழி அணிதூப்புல் நிகமாந்தாசிரியன், வாழி அவன் பாதார விந்தமலர், வாழியவன் கோதிலாத்தால் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள். தீது இல்லா, கெட்ட எண்ணம் இல்லாத பக்தாள்லாம் ஒன்னா சேர்ந்து அவரை பத்தி பாடுங்கோ. தீது இல்லா நல்லோர் திரள். இன்னைக்கும் எவ்வளவோ ராமானுஜ சரித்திரம் அடியேன் சொல்லியிருக்கேன், அன்னமாச்சாரிய சரித்திரம் சொல்லியிருக்கேன், பத்ராச்சல ராமதாஸ் பல பக்தாளுடைய சரித்திரம் சொல்லியிருக்கேன், ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யக்காரர் சங்கரர உடைய பஜகோவிந்தத்தை பத்தி சொல்லியிருக்கேன். எல்லா ஆச்சாரியாலும் சிரேஷ்டாள் தான், அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. சங்கரரும் ராமானுஜரும் அத்வைத விசிஷ்டாத்வைத பேதம் இருக்குமே ஒழிய ரெண்டு பேரும் பெரிய ஆச்சாரியர். ஸ்ரீ வைஷ்ணவத்துல பிள்ளலோகாச்சாரியார், மணவாள மாமணிகள் நஞ்சியர், நம்பிள்ளை பட்டர் நஞ்சியர், எவ்வளவோ ஆச்சாரியர், ஒத்தரொத்தர் எவ்வளவு கைங்கரியம். இல்ல இவ்வாழ்து வசத்தி அவாழ்து சண்டை சண்டையே வரக்கூடாது என கேட்டா. மணவாள மாமணிகள் செய்த தொண்டு தனித்தொண்டு, தேசிகன் செய்த தொண்டு தனித்தொண்டு. ஆனால் தேசிகன் சரித்திரத்தில் ஒரு விஷயம் நமக்கு நன்னா தெரியும், தேசிகன் லெட் அ வெரி 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 சிம்பிள் அண்ட் அன் ஐடியலிஸ்டிக் லைஃப். ஒருத்தர் இப்படிதான் இருக்கணும்னா நீங்க தேசிகன் வாழ்க்கையை எடுத்து காமிக்கலாம். பெஸ்ட் போயட் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எஸ்பெஷலி வந்த ஆச்சாரியர்கள்ல பெஸ்ட் போயட்னா தேசிகன், பெஸ்ட் பிலாசபர்னா தேசிகன். எப்படி ஒரு பிலாசபிய சித்தாந்தத்தை ஆச்சரியமா ஸ்லோக ரூபமா எடுத்து தருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகான். டிராமா சங்கல்ப சூரியோதயம், காவியம் சொல்லிண்டே போகலாம். தேசிகனுடைய அந்த மூளை எனக்கு அதுதான். நம்ம சம்பிரதாயத்தில் அப்படியெல்லாம் அப்படியே எரிச்சுருவா கிரஸ்தாளுக்கு, சன்னியாசிகளுக்கு பிற்காலத்தை திருப்பள்ளி படுத்த ஆரம்பிச்சா. ஒருவேளை தேசிகன் காலத்தை நம்ம யாராவது இப்போ இருக்கிறவா இருந்திருந்தா நான் கேட்டிருப்பேன், சுவாமி அவர் மூளையை கொஞ்சம் கொடுங்கோ, ஆராய்ச்சி பண்ணணும். இப்படி இல்லாமல் ஒருத்தரால் யோசிக்க முடியும், நம்ம கொஞ்சம் யோசித்தாலே தலைவலிக்கிறதுங்கிறோம். ஒன்றுமே அவர் எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கார். ஒரு ஐன்ஸ்டீன் மூளையை சொல்கிறாவது 4% யூஸ் பண்ணாராம், இவர் 101% யூஸ் பண்ணியிருக்கார். இப்படியெல்லாம் இருந்திருக்கார் சுவாமி. அந்த சுவாமி தேசிகன்கிற ஒரு வார்த்தை, அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியர், அவருடைய சரித்திரத்தை அடியேன் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிட்டிருக்குங்கிறது ஏதோ ஒரு பூர்வ ஜன்மத்தில் பண்ண எவ்வளவோ பாப்பங்களுக்கு நடுவில் ஒரு புண்ணியம் எங்கேயோ ஒட்டின் இருக்கு. அந்த புண்ணியத்தின் பலன் தான் என்னால் இந்த சுவாமி எவ்வளவு தப்பு சொல்லியிருக்கேன் அடியேன். வாக்கியார்த்தம், சப்தார்த்தம், சொற்குற்றம், பொருள் குற்றம் எவ்வளவோ சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருடைய சரித்திரம் எப்படின்னா சாக்ஷாத்து க்ஷீரம். அந்த க்ஷீரத்தில் எப்படி தோஷம் ஒட்டாதோ, க்ஷீரத்தோடு அந்த ஜலம் கலந்தால் எப்படி அந்த ஜலமும் க்ஷீரமாகுமா போலே பகவத்பாதா ஆள் எடுத்தார். அதாவது பிரபூத ஜுவாலாவி திவசகர நீராஜன விதிஹி சுதாசூதே சந்திரோபல ஜலல வைரக்ய ரச்சனா ஸ்வகீயை ரம்போபிர் சலினிதி சௌஹித்யகரணம் த்வதீயாபிர்வாக்பிர் ஜனநிவாச்சாம் ஸ்துதிரியம் எடுக்கிறார். நான் என்ன சொல்லு சொன்னாலும் அது உன்னை பற்றி தானே, நீ கொடுத்த ஞானம்ங்கிறார். தேசிகன் எடுத்துக்கிறார், நான் செய்த கிரந்தத்தை அருளி செய்த கிரந்தத்தில் நீங்கள் தப்பு கண்டுபிடிக்கலாம், ஆனால் பெருமாளுடைய கருணை எப்படி ஜல்லுன்னு விழருதுன்னா நீங்கள் நான் பாடின கிரந்தத்தில் சொன்ன தப்பு என் காதில் விழலைங்கிறார். காமம் சந்துமித கரம்பித குணான் பத்யானி பத்யானினா கஸ்யாஸ்மின் சதகே சதம்பு கதகே தோஷஸ்ருதிம் க்ஷாமியதி நிஷ்பிரத்யூக விஷாத்ரி நிர்ஜர ஜரத் காலச்சலேனோச்சலன் தீனா லம்பன திவ்ய தம்பதிதயா கல்லோல கோலாகலகாங்கிறார்.
ஆனால் அவர் தப்பே பண்ணியிருக்க மாட்டார், தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்கிறார். நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் சததூஷணி மாதிரி ஒரு சகசிர தூஷணம் கண்டுபிடிச்சி விடலாம், ஆனால் செய்திருந்தாலும் ஒரே ஒரு நல்லெண்ணம் என்னென்னா, எங்கள் தேசிகனின் சரித்திரம் பல பேருக்கு தெரியணும்னு. இந்த வீடியோ மூலமாக எவ்வளவோ பேருக்கு போக போகுது உலகம் முழுக்க. எவ்வளவோ பேர் தேசிக ரசிகாள் எனக்கு உலக முனையிலேருந்து எழுதுவா, சுவாமி நான் அங்கேருந்து இதை பார்க்குறேன் யூடியூப்லேன்னு. வள்ளம் ஆற்றுலேயே எங்கேருந்தோ உட்காந்துருந்தாலும் ரசிக்க முடியறதே. உங்களுக்காக அவர்களுக்காக ஏதோ ஒரு கிளிப்பிள்ளை பேசுமா போலே அடியன் பேசினேன். ஆனால் இன்னொரு சந்தோஷம்னா, ஒரு ஆச்சாரிய சார்வ பௌமனின் சரித்திரத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைச்சிது. ஸ்ரோதாக்கள், ஸ்ரவண யஜ்யம் இது. நீங்கள்லாம் ஒரு பெரிய மகான்கள். எவ்வளவு நாளாக வந்து ஒருத்தர் ஸ்ரீபெரும்புதூரில் வேலை பார்த்துட்டுருக்கார், அவர் அங்கேருந்து தினம் வரார். அண்ணா நகர்லேருந்து வரையங்கிறா, அடையார்லேருந்து வரையங்கிறா, திருவான்மையூர்லேருந்து வரையங்கிறா, டி நகர்லேருந்து வரையங்கிறா, குரோம்பேட்டையிலேருந்து வரையங்கிறா, தாம்பரத்துலேருந்து ஒருத்தர் வந்தேங்கிறார். எவ்வளவு தூரத்துலேருந்து வரானா, அந்த தேசிகன் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு. அந்த தேசிகன்னா அது, அந்த தேசிக பக்தி உங்களுக்கெல்லாம் நிறைய இருக்குது. ஒரே ஒரு பிரார்த்தனை பெருமாள் அனுகிரகத்தால், தேசிகன் அனுகிரகத்தால் அது 200 times மல்டிப்ளை ஆகி நீங்கள்லாம் அவருடைய கிரந்தங்களை வாசித்து க்ஷேமம் பெற வேண்டும்ன்ற பிரார்த்தனை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. இங்கே சுவாமியோட காண்டாக்டில் இருந்து சுவாமி வந்து பெரிய சுவாமி கிட்ட கேட்டு இந்த ஆச்சரியமான ஸ்தலத்தில் இவ்வளவு நாள் இடம் கொடுத்து ஒரு ரேர் டாப்பிக்கை சொல்ல வச்சாலே இவாளுக்கு எவ்வளோ கருணை இருக்கணும். அதனால் தேசிகன் உடைய சரித்திரத்தை கேட்க வைக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தவர்கள் தேசிகனை விட உயர்ந்தவர்கள் இவர்கள். அதனால் இவாள்லாம் இடம் கொடுத்துருக்கான, தேங்க்ஸ் டு தெம். ஃபஸ்ட்டு ரெண்டாவது கோவிலை கட்டினவா, அவள் கோவில் கட்டலைன்னா எங்கே போய் சொல்லியிருப்பேன் நானும், ஏதாவது கொட்டாயை போட்டு உட்காந்து வாழ்க வளமுடன் ஏதாவது சொல்லியிருக்க வேண்டியது தான். கோவில் கட்டி வச்சுருக்கான்னு அவள் விஷனரிஸாக இருந்திருக்கா பாருங்க. அவளுக்கு லக்ஷ்மிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திகள். நீங்கள்லாம் எவ்வளோ தினம் வந்து திரளாக வந்து கேட்டேள் ஒரு தேசிக சரித்திரத்தை. இங்கே இங்கேருந்தோ வரா, ஆரேபுரம் அங்கே இங்கேருந்து, நான்லாம் இங்கே பக்கத்துலேயே அம்மாவின் அருளில் வந்துடுறேன். அதனால் வருவதால் நீங்கள்லாம் உட்காந்து கேட்டிருக்கள். அதனால் உங்கள் பெருமைக்கும் பொறுமைக்கும் பல்லாண்டு. நீங்கள்லாம் வரலனா இவா ஏற்பாடு பண்ணினு, ஏற்பாடு பண்ணுறவா பெரியவா. நீங்கள்லாம் வரலனா, நீங்கள்லாமும் வந்திருக்கேள், ஏற்பாடும் பண்ணியிருக்கா, பகவத் அருளும் இருக்குன்னா பாருங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் தெரியறது, முதல் 4-5 நாள் தெரியல, அதான் சூடு கிளம்பியிருக்கு, மண்டே கொஞ்சம் தெளிஞ்சிடும். அதனால் இவ்வளவு சூடு இருக்குது, ஆனால் அந்த சூடையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் உட்காந்து கேட்டிருக்கேன்னா உங்கள் பொறுமை பெருமை அனைத்துக்கும் பல்லாண்டு பாடி விடை உண்ணும். நேற்று சொன்னாப்புல ரகசியத்திரைய சாரத்துக்கு யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவோ சுவாமியை காண்டாக்ட் பண்ணுங்க, அவர் கையில் பிடிச்சுங்கோ, பத்தி முதலாம் அவற்றில் பதி எனக்கு கூடாமல்னு சுவாமி கால பிடிச்சுருக்கோம். அப்புறம் முரளிதரன் சுவாமியை டி நகர் அவர் நம்பர் கொடுப்பார், நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கலாம், காண்டாக்ட் பண்ணுங்க. ரகசியத்திரைய சாரத்தை நீங்கள்லாம் திரளாக வந்து பரணியாசம் பண்ணிட்டேன் அப்படின்னு மாறி தட்டிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம், ஏதாவது கேள்வி கேட்டால் நமக்கே சந்தேகம் வந்துருத்துன்னு வச்சுங்கோ. இல்லை சுவாமி எனக்கும் அதே சந்தேகம் தான் பண்ணியிருக்கேன், தெரியல மோட்சம் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டா பரணியாசம் பலிக்காதான், தெரியலேன்னு சொல்லிட்டா அந்த விஸ்வாசம் போயிடுத்துனா பலிக்காதான். ஏதோ ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறா, அது சாதாரணமாக இட போட்டுறாதிங்க, அது AK-47 மாதிரி ஜாகையாக யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து எல்லாரும் கேட்கணும், ஜூலை மாதத்தில் நடக்கும். இப்போ ஜூலை மாதத்தில் கார்த்தாலையெல்லாம் இங்கே காலக்ஷேபம்னு ஒரு மாதிரி டென்டேட்டிவாக டிசைட் பண்ணியிருக்கோம். சாயங்காலம்லாம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இருக்குது பாருங்க, பிரகிருத்தியே நமஹா, விகிருத்தியே நமஹா, வித்யாயே நமஹா, சர்வபூத ஹிதப்பிரதாயே நமஹா. ஒவ்வொரு நாமத்துக்கும் எங்கள் ஆச்சாரியன் எழுதின வியாக்கியானத்துலேருந்து கதை சொல்லி சொல்ல போகிறேன். அது ஆரேபுரத்தில் ஸ்ருங்கேரி மடத்தில் சொல்ல போகிறேன். July 1, 2, 3, 4 சாயங்காலம் 6 to 8, அதில் 3 நாள் சாட்டர்டே சண்டே ஆகிடுது, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நீங்கள்லாம் வரலாம். July 1, 2, 3, 4 ஆகிட்டா சாயங்காலம் 6 to 8 கண்டினியூவேஷன். ஏன்னா 108 நாமா இருக்கே, ஒரு நாமாக்கு ஒரு 10 நிமிஷம் வச்சுனாலும் எவ்வளோ நாளி ஆகும் பாருங்கோ. பாக்கி 5, 6, 7 July 5, 6, 7 அதே 6 to 8 மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் சொல்ல போகிறேன். அந்த 7 நாளில் 108 நாமாக்கும் அர்த்தம் சொல்லி கதையோட ஒரு ஒரு நாமாக்கும் சொல்லி முடிக்க போகிறேன். அடுத்தா July 17 July 17 22 வரைக்கும் 6 நாள் அதே ஸ்ருங்கேரி மடத்தில் ஆரேபுரத்தில் 108 திவ்ய தேச வைபவம்னு ஒரு ஒரு திவ்ய தேசத்தை பற்றியும் சொல்லி 108 சொல்ல போகிறேன். சரி சுவாமி போக முடியலன்னு அங்கே வந்து கேளுங்க அப்படின்னு நம்மாழ்வார் மாதிரி போய் சேவிச்சுட்டு வந்துடலாம். நெஞ்சே அப்படின்னு சால கிராமம் அடை நெஞ்சே அவ்வளோதான் நெஞ்சை விட்டுடலாம். அதனால் அது கேட்கலாம்.
ஷிங்கேரி மடத்தில் ஹால்குள்ளே ஒரு 300 சேர். ஆனால் அங்கே 6 மணிக்கு உபன்யாசம்னா 5 மணிக்கு வந்து உட்காந்துருவா. ஸோ நீங்கள்லாம் இடத்த பிடிச்சி வச்சுருங்கோ, ரிசர்வேஷன். யாருக்காச்சும் இது போல் கர்ச்சி போட்டு வைக்கிறா, ஹேண்ட்பேக் வச்சுட்றா, பேப்பர் வைக்கிறா, புக் வைக்கிறா, பாதுகை வைக்கிறதுக்கு சரி. அதனால் எல்லாம் ரிசர்வேஷன் அங்கே நடக்கட்டும். அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்கணும்னு பிரார்த்தனை. இதெல்லாம் ரேர் டாபிக். ஃபேஸ்புக் முகப்புத்தகம், முகப்புத்தகம் பேப்பர்லேயும் வரும், ஹிந்துலேயும் வரும், அன்னன்னைக்கு வரும், ஃபேஸ்புக்கில் வரும், ட்விட்டரில் வரும், எல்லாம் இப்போ ஆன்லைன் தான் போயாச்சு. இப்போ ஆழ்வாரே அதுக்குள்ளே தான் இருக்கார், தேசிகனே அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கார். இமெயிலையும் வரும். ஆ, அப்லோட் பண்ணுவேன் சொல்லிட்டா யாரும் வரமாட்டா, அது சீக்ரெட். இவ யுகாண்டாலேன்னு வந்திருக்கா, ஆப்ரிக்காலேன்னு வந்திருக்கா, அதனால் யுகாண்டாவுக்கு வந்துடும். மயிலாப்பூருக்கு வந்தால் தான் நீங்கள்லாம் வந்துடணும். நேர அட்டெண்டன்ஸ் இங்கெல்லாம் நோ ஆன்லைன், அவளுக்கெல்லாம் ஆன்லைன் டெலிகாஸ்ட். அதாவது நீங்கள்லாம் வரணும்னு பிரார்த்தனை. ஏன்னா இல்லை ரேர் டாபிக்ஸ். இப்போ ராமாயணம்லாம் நீங்கள்லாம் கிட்டத்தட்ட வால்மீகிக்கு அடுத்தபடியாக நீங்கள்லாம் அடுத்த ஸ்டேஜில் இருப்பேன். 108 திவ்ய தேசபைக்கும் ரேர், அதனால் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அனுபவித்து கேட்கணும். அதாயிடுத்து. இன்னொன்று அனௌன்ஸ்மெண்ட் விடமாட்டேன் உங்களை. இப்போது 220 மணி நேரத்துக்கு பென்ட்ரைவ் ரிலீஸ் பண்ண போகிறேன். அந்த பென்ட்ரைவ் எப்படின்னா, நீங்கள்லாம் இப்படிலாம் உங்கள் பேரம் பேத்தி இதில் நீங்கள்லாம் டெக்ஸாவி ஆகிட்டிருப்பேன். பென்ட்ரைவுக்குள்ளே ஒரு மெமரி சிப் இருக்கும். அந்த மெமரி சிப்பில் 220 மணி நேரம் உபன்யாசம். அது துணூண்டுக்குள்ளே ஜீவாத்மா மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 220 மணி நேரம் உபன்யாசம். அதில் வந்து சஹஸ்ரநாமத்தில் 570 நாமாக்களுக்கு அர்த்தம் 90 ஹவர்ஸ் சொல்லியிருக்கேன். ராமாயணம் 25 மணி நேரம், ஸ்ரீமத் பாகவதம் 29 மணி நேரம், சங்கல்ப சூரியோதயம் 5.5 மணி நேரம், திருப்பாவை 32 மணி நேரம், தேசிக சரித்திரம் 12 மணி நேரம், ராமானுஜ சரித்திரம் 12 மணி நேரம், அப்புறம் உபன்யாசங்கள் ராமச்சரம ஸ்லோகம், வராகச்சரம ஸ்லோகம், கிருஷ்ணச்சரம ஸ்லோகம், சுதர்ஷன வைபவம், கருட வைபவம் 10 மணி நேரம், அன்னமாச்சாரிய, மீரா, புரந்தரதாச, தியாகராஜ, அஷ்டபதி, அபங் பரிவார், இதெல்லாம் ஒரு 12 மணி நேரம். 220 மணி நேரம் அந்த சிப்பில் இருக்குது. அதை ஒரு பென்ட்ரைவ்குள்ளே போக போகிறேன். அது எப்படின்னா, நீங்கள் சிப்பை நீங்கள் எடுத்துடலாம், எடுத்துட்டு உங்கள் ஃபோனுக்குள்ளே வச்சுட்டேன்னா 220 மணி நேரமும் உங்கள் ஃபோனுக்குள்ளேயே இருக்கும். லேப்டாப்பில் போட்டேன்னா லேப்டாப்பில் கேட்டுக்கலாம். இல்லை சுவாமி பென்ட்ரைவில் தான் ஆப்ரேட்னா அந்த மெமரி சிப்பை பென்ட்ரைவும் கொடுத்துருவோம். அதுக்குள்ளே போட்டுட்டேன்னா காரில் வைக்கலாம், ஜிம்மில் யூஸ் பண்ணலாம், நடந்து யூஸ் பண்ணலாம், கிச்சனில் தளிகை பண்ணிகிட்டே கேட்கலாம், கேட்டுட்டே தூங்கலாம். பல பேர் சொல்கிறாங்க உங்கள் விநியாசம் கேட்டால் நல்லா தூக்கம் வருது சார், தூக்கத்துக்கும் வச்சுக்கலாம். அதனால் மல்டி பர்பஸ் இப்போலாம் சொல்கிற பாருங்கள், இந்த மாதிரி டேபிள் வித்து இதை நீங்கள் சாப்பிடலாம், கவிழ்க்கலாம், படுக்கலாம், அதெல்லாம் அந்த மாதிரி எவ்வளோ ஆங்கிள்ஸ்லாமல் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு என்னோடய உபன்யாசம் லொக்கேஷன்லலாம் கிடைக்கும், ஜூலை மாதத்தில். இல்லட்டா அப்புறம் கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு என் உபன்யாச லொக்கேஷனில் கிடைக்கும், அப்புறம் அங்கே கிடைக்கும். அது ஒரே ஒரு தான், 40 சிடி கிடையாது, இத்தினூண்டுக்குள்ளே அத்தனையும் அடங்கியிருக்கு. சர்வம் அஷ்டாட்சராந்த ஸ்தம்ப, அஷ்டாட்சரத்துக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்கா, இதுக்குள்ளே இருக்குது. அது ஜூலை 23 ரொம்ப இம்பார்ட்டண்ட் டே உங்களுக்கெல்லாம். லக்ஷ்மிபுரத்துக்காரா, லக்ஷ்மிபுரத்தை விட்டு வெளில வர மாட்டான்னு இவர் சொன்னார். எல்லாரும் வரணும், எல்லா யுகாண்டாலேருந்தும் வந்துடணும், ஸ்ரீபெரும்புதூர்லேருந்தும் சுவாமி வந்துடணும். வரையலா சுவாமி? ஆ, தினம் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வரார், பாஷ்யக்காரரை விட்டு தேசிகனை கேட்கறதுக்காக வர்றார் அவர். அதனால் ஜூலை 23 சாட்டர்டே என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்னா, மியூசிக் அகாடமியில் அடியேனும் என்னுடைய ஆப்தாலும் சேர்ந்து டைரக்ட் பண்ணின ஒரு மல்டி மீடியா டான்ஸ் ப்ரொடக்ஷன், ஸ்ரீனிவாசம் பிரபத்தியே அப்படின்னு. திருப்பதியை பற்றி தெரிஞ்ச தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் டான்ஸ் மூலமாகவும் அடியேனுடைய நரேஷன் மூலமாகவும் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அது ஹியூஜ் ஈவெண்ட். அது 12 லட்சமோ 15 லட்சமோ செலவு பண்ணுறோம். ரொம்ப கிராண்டாக இருக்கும். மியூசிக் அகாடமியில் தேசிகன் வருவார், ராமானுஜ தயாசதகம், சிலப்பதிகாரம் எல்லாம் வரும். தெரிஞ்ச தெரியாத விஷயங்கள். திருப்பதி பற்றி சிலது தெரியும், சிலது தெரியாது. மற்றவாளுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது வேற விடுங்க. நீங்கள்லாம் இங்கே டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ், ஆனால் தெரியாதவா இருப்பா. அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு டிக்கெட்ஸ், அது டிக்கெட்டட் ஈவெண்ட். மற்றதெல்லாம் ஃப்ரீ, இது டிக்கெட்டட். இவ்வளோ 12 லட்சம்லாம் செலவழிச்சா நாங்கள் எங்கே போகிறது இல்லையா? அதனால் டிக்கெட்டட் ஈவெண்ட். அது வெவ்வேறு லெவல் டிக்கெட் இருக்கும், 300, 500, 1000, 2000 அந்த டிக்கெட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு நாங்கள் பேப்பர்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம். அதெல்லாம் வெல் அட்வர்டைஸ்டாக இருக்கும், எல்லா பக்கமும் இருக்கும். நீங்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் நிறைய கடைகள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம், ஆன்லைன் வாங்கிக்கலாம், ஆஃப்லைன் வாங்கிக்கலாம், என் உபன்யாசத்தில் வாங்கிக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுனா எல்லோரும் வாங்கும். ஏன்னா இல்லை சுவாமி டிக்கெட்டட்னால் நாங்கள் வரமாட்டோம், ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏதாவது புடவை கடைக்கு போனேன்னா பட்டு புடவை டபுள் சைட் பார்டர் 10,000 ரூபாய் குறைஞ்சி விற்கிறதில்ல. நீங்கள் போட்டு பாருங்கள், டெஸ்டட் ஜெரியை விட்டுருங்க, ஒரிஜினல் ஜெரிக்கே வரலாம்.
சில்க் காட்டன் போங்க, பாலிகாட் போங்க, எது வேணாலும் நான் எல்லாம் சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த டான்ஸ் மெட்டீரியல்லாம் போய் வாங்குறதுலேயே தெரியும். அங்கே 10,000 ரூபாய் செலவழிச்சுட்டு இங்கே 300 ரூபாய்க்கு அழுவா, அது பண்ணாதீங்க. ஏன்னா யூ ஷுட் ஸ்பெண்ட் ஃபார் வாட் கிவ்ஸ் யூ நாலெட்ஜ். அதனால் எல்லாரும் வாங்கோ, அந்த ஈவெண்ட் வில் பி வெல் பப்ளிசைஸ்ட், வந்து கேட்கணும்னு பிரார்த்தனை. டிக்கெட்ஸ் உங்களுக்கு ஜூலை நான் உபன்யாசம் சொல்கிறேன் பாருங்கோ, உபன்யாசம் சொல்கிற இடத்துல எல்லாமே நீங்கள் வாங்கிடலாம் டிக்கெட்டை. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதாகிருதி. இப்போ விடையார்த்தி நினச்சிக்கலாம், இது என்னது இது ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து நாடகம் பட்டிமன்றம்னா ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவான்னு. நம்ம சம்பிரதாயத்துலேயும் விடையார்த்தின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா கோவில்களில் உற்சவம் நடந்தாலும் எது நடந்தாலும் கடைசி நாள் வந்து விடையார்த்தின்றது ரொம்ப முக்கியம். பிரம்மோத்சவம் நடந்தாலும் சரி, அத்தியானோத்சவம் நடந்தால் முதல் நாளே என்ன பண்ணுவான்னா, பிரம்மா, ருத்ரன், இந்திரன், சந்திரன், அனந்த சூரி, நித்திய சூரி, அப்புறம் 33 கோடி தேவர்கள் எல்லோரும் வந்துருந்து நாங்கள் உற்சவம் நடத்த போகிறோம். பெருமாள் தாயார், ஆழ்வார் ஆச்சாரியன்லாம் எழுதியிருப்பா, எல்லாம் நடக்கும். 21 நாள் கடித்து ஏற்பா சாத்து முறை நடந்தப்புறம் எல்லோரும் ஒத்தொத்தருக்கா விடையார்த்தி அனுப்புவோம். பிரம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், ருத்ரனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், அதேமாதிரி சொல்லுவோம். அதனால் நம்ம சம்பிரதாயத்தில் எது நடந்தாலும் விடையார்த்தின்றது ரொம்ப முக்கியம். அந்த இதில் பார்த்தா இந்த உபன்யாசம், அதுவும் நம்ம ஆச்சாரியன் வேதாந்த தேசிகனை பற்றியது முக்கியமாக விடையார்த்தின்றது ரொம்ப இது. அதில் பார்த்தா முதல்ல சுவாமிக்கு கிருதஜ்ஞ, என்னோட கிருதஜ்ஞ, அடியானோட கிருதஜ்ஞ. ஏன்னா எங்கேயோ கல்யாணத்தில் பார்த்தேன், முதல்ல இவர் வந்து நம்ம கோவிலுக்கு எழுந்தது எப்போன்னா பாலாலயம் போது ஒரு நாள் எழுந்திருந்து பெருமாளை சேவிச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் சுவாமியோட டச்சில் இருந்தது. அப்புறம் கல்யாணத்தில் பெங்களூரில் பார்த்தபோது நான் நம்மளோட சம்பரோக்ஷண மலரை கொடுத்துட்டு கோயிலில் வந்து பெருமாளை சேவிக்கணும், அதேமாரி உபன்யாசம் எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ உபன்யாசம் ஒன்று வச்சுக்கணும்னு விண்ணப்பித்தேன். அதுக்கப்புறம் வந்தப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், உடனே ஒரு 2 நாளைக்கெல்லாம் சுவாமி நான் நாள் குறிப்பை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னார். உடனே சொன்னார் இதேமாரி மே மாதம் 8 தேதியிலேருந்து 13 தேதி வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதில் என்ன எதை பற்றி உபன்யாசம்னு பார்த்தா வேதாந்த தேசிகர் சரித்திரம் அப்படின்னார். என்னடா அது இப்படி எவ்வளோ பேர் விரும்புவாளோ விரும்ப மாட்டாளோன்னு தெரிஞ்சுது. ஏன்னா சாதாரணமாக நம்ம உபன்யாசம் ராமாயணம் மகாபாரதம் இல்லை ஆழ்வார்கள் சரித்திரம் இல்லை ஆழ்வார்கள் சூக்தி ஏதாவது எடுத்து உபன்யாசம் சொல்லுவாள், இது என்ன அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நம்ம தர்மகர்த்தாட்ட கேட்டேன், ஆஹா ரொம்ப வசதியான டாப்பிக்கு, இதில் டெஃபினட்டாக பண்ணலாம் அப்படின்னார். அதனால் சுவாமிகிட்டையும் சொன்னேன். அது பிரகாரம் இன்றைக்கி வந்து ஷார்ட் நோட்டீஸில் அவர் வந்து உபன்யாசம் பண்ணது, அதற்கு ரொம்ப நன்றி. ஆமாம், அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ இந்த ஒரு 6 நாள் நம்ம வந்து பூலோக வைகுண்ட மாவட்டம் ஆயிடுத்து. இது எல்லாரும் கேட்பா என்ன பூலோக வண்டியும்னா ஸ்ரீரங்கம் தானே பூலோக வைகுண்டம், இது என்னது இது, இங்கே லக்ஷ்மிபுரம் இங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் எழுதியிருக்கார் அப்படின்னு. ஆனால் ஆழ்வார் என்ன சொன்னார், மந்திபாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்த நின்றான் அரங்க தரவி நனையான் அப்படின்னால், என்னென்னா ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு மந்திபாய் வட வேங்கட மாமலை பெருமாள்னா சீனிவாசன், ஆனால் அரங்க தரவி நனையான்றார்னா ஏன்னா சீனிவாசனும் ரங்கநாதனும் ஒன்றுன்றார். அந்த விதத்தில் பார்த்தா நம்ம பெருமாள் சீனிவாசனும் இங்கே வைகுண்டம் பூலோக வைகுண்டம் பெருமா இவர் சுவாமி உபன்யாசம் ஆக்கினத்தில் அது ஒன்றும் தப்பே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா நிறையா பேர் நம்ம நாடகம் எல்லாத்துலேயும் பார்ப்போம், நடிக்கிறவாள்லாம் முன்னாடி ஸ்டேஜில் வந்து எல்லாம் நடிச்சுட்டு போயிடுவா, அவள் முகத்தை எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் திரைக்கு பின்னால் நிறையா பேர் வேலை செஞ்சுருப்பா, என்னென்னா ஆடை அலங்காரம் ஒலி எல்லாம் பண்ணியிருப்பா. அதேமாரி இங்கே வந்து திரைக்கு பின்னால் நிறையா பேர் பண்ணியிருக்கா. அதில் முதல் என்ன அப்படின்னா நம்ம கோவில் அட்சகா, இந்த உபன்யாசம் 6 நாள் நடந்தது, 2 உற்சவம் வந்துருத்து நடுவில், பாஷ்யகார உற்சகம் அப்புறம் அடுத்ததாக அவதார உற்சவம் வந்தது. அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி உபன்யாசமும் தடங்கள் படாமல் சேவார்த்திகள் வந்து பெருமாளையும் சேவிக்கிற மாதிரி எல்லாத்தையும் அனுசரித்து பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி அதேமாரி சாத்து முறையும் பண்ணி பிரசாத விநியோகம் ஆகி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு அவளுக்கு என்னோட கிருதகையை தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று என்னென்னா நான் எல்லாருக்கும் தெரியாது, எனக்கும் ராஜப்பா சுவாமிக்கும் தான் தெரியும், சுவாமிக்கு தெரியும். என்ன அப்படின்னா முதல் நாள் வந்து நான் மறந்தே போயிட்டேன், எல்லாம் பண்ணோம், 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணிவிட்டு தொந்த வத்த தேர்த்தங்க வைக்கிறதுக்கு மறந்து போயிட்டேன்.
அடுத்து நான் வந்து தயார்த்தம் கொண்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் என்ன அப்படின்னா திருமதி அண்ட் திரு ரங்கராஜன். அவள் என்ன பண்ணான்னா, நீ என்னடா தயார்த்தம் கொண்டு வருது, நான் சுட சுட பால் கொண்டு வரேன் அப்படின்னு பால் கொண்டு வந்து வச்சு. அத்தோடு இல்லை, அந்த பாலை உபன்யாசம் முடிஞ்சவொன்னே ரங்கநாதன் வந்து ஒரு அம்மா எப்படி குழந்தைக்கு ஆத்தி ஆத்தி அது சூடு பதமாக தருவாளோ அதேமாதிரி சுவாமிக்கு பதமாக டம்ளரில் கால் கால் டம்ளர் குத்தி கொடுத்தார். அதுக்கு எப்படி என்னால் கிருதக்னத்தை சொல்கிறதுன்னே தெரியல. அப்பேற்பட்ட கைங்கரியம், அவளுக்கு என் நன்றி. அப்புறம் கடைசியாக வந்திருந்த ஆஸ்திகாளுக்கு, ஏன்னா முதல்ல ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன் எவ்வளோ பேர் வருவாளோ என்னாலோ, ஏன்னா இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பட்ட கோவில் இல்லை, வரவாளுக்கு பிரசித்தி, ஆனால் மற்றவாளுக்கு எப்படியோ தெரியாது, ஆஸ்திகா வருவாளா வராமாட்டாளான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் நீங்கள்லாம் வந்து நன்னா நடத்தி கொடுத்தீங்க. ஏன்னா எனக்கு ஒரு மூலையில் ஒரு பயம், எங்கே உபன்யாசம் வந்து காலக்ஷேபம் மாவட்டம் ஆகிடுமோ, நாங்கள் நாலு பேர் உட்காந்தா அது உபன்யாசம் காலக்ஷேபமாக ஆகிடும். காலக்ஷேபமாக ஆக்காமல் உபன்யாசத்தை உபன்யாசமாக பண்ணி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. சுவாமி சொன்ன மாதிரி எங்கேருந்தோ யுகாண்டாலே வந்திருக்கா, ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வந்திருக்கா, குரோம்பேட்டு தாம்பரம் அடையார் அப்படின்னு வந்திருக்கா. எல்லாரும் இந்த இது வைபவத்தை நடத்தி கொடுத்து சுவாமிக்கு மரியாதை பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு என்னோட மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. வணக்கம்.